சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் ஸ்ரீ லக்ஷ்மி சதனே ஸ்திதிம் கலயதே ஸ்ரீ பக்ஷி ராஜாயதே ஸ்ரீ லக்ஷ்மி பகவத் விவாக விதயே ஹேதுத்வ மாதஸ்துஷே ஸ்ரீ லக்ஷ்மி பகவத் சுவாக மணயே வேதௌக பூர்ணாத்மனே ஸ்ரீ லக்ஷ்மி சதனாதி வாஞ்சிதவரான் சத்யப்பிரதாத்ரே நமஹ. அமிர்த கலஷ சிந்தோர் அந்தரங்கே சயானம் அமிர்த கலஷ சிந்தோ கன்யகாம் உத்வகந்தம் அமிர்த கலஷ சிந்தும் கஞ்சித் அம்சே வகந்தம் அமிர்த கலஷஹஸ்தம் பாவையே பக்ஷிராஜம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நங்கநல்லூர் உத்தர குருவாயூரப்பன் சன்னதியில் ஆடி மாத உபன்யாச தொடரிலே 4 நாள்கள் உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை அடியனுக்கு வழங்கியமைக்காக முதற்கண் திருக்கோவில் நிர்வாகத்தினருக்கும் சபையோருக்கும் ஆஸ்திக பெருமக்களான உங்களுக்கும் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 நாள் உபன்யாசம் ஒரு தொடர் தலைப்பாக வழங்க வேண்டும், என்ன கொடுக்கலான்னு யோசித்தேன். இந்த 4 நாள் உபன்யாச தொடரின் தலைப்பு மகாபாரத கிளை கதைகள். மகாபாரதத்தினுடைய மெயின் சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அந்த மெயின் சரித்திரமான மகாபாரதத்துக்கு இடையிலேயே பல பல கிளைக்கதைகள் வருது. அதில் பார்த்தா பயங்கரமான தத்துவங்கள், வாழ்க்கை பாடங்கள், அன்றாட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள், பல 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 அரிய தகவல்கள் மகாபாரதத்திலே கிளைக்கதைகளாக வரும் சரித்திரங்களிலே இடம்பெற்றுள்ளன. அப்போ 4 நாள் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அடிஷ்னலாக சொல்லப்பட்ட ஒரு 4 கிளைக்கதைகள் மகாபாரதத்திலேருந்து பார்க்க போகிறோம். இதில் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உபன்யாசத்தின் தலைப்பு என்னென்னா சத்யவான் சாவித்ரி சரித்திரம். 3ஆம் நாள் சனிக்கிழமை உபன்யாசத்தின் தலைப்பு நள தமயந்தி சரித்திரம். 2ஆம் நாள் நாளை வெள்ளிக்கிழமை உபன்யாசத்தின் தலைப்பு என்ன, துஷ்யந்தன் சகுந்தலை சரித்திரம். இன்றைய 1ஆம் நாள் உபன்யாசத்தின் தலைப்பு மகாபாரதத்தில் ஆதி பர்வால எடுத்த எடுப்பிலேயே வரக்கூடிய கருட வைபவம், கருடனுடைய சரித்திரம். ஏன்னா ஆடி மாதத்தில் தான் கருடன் அவதாரம் பண்ணார், அதனால் அதற்கு பொருந்தும்படியாக கருடனுடைய சரித்திரம் மகாபாரதத்தில் ஆதி பர்வாவிலே ஆஸ்தீக உபபர்வம் என்ற ஒரு உபபர்வம். ஆதி பர்வம் தொடங்கும் போதே மகாபாரதம் கருடனுடைய சரித்திரத்திலிருந்து தான் தொடங்குகிறது. அப்படியா, மகாபாரதம்னா இந்த பரத வம்சம், பாண்டவர், கௌரவர்கள் இதுதானே மகாபாரதம். மகாபாரதம் தொடங்குவது கருடனுடைய சரித்திரத்திலிருந்து தொடங்குகிறது. ஏன் மகாபாரதத்துக்கும் கருடனுக்கும் என்ன சம்பந்தம், இது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி தானே இருக்குது. கருடனுக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி தானே இருக்குது. கரெக்டா, இந்த கதை கேள்விப்பட்டிருக்கா, ஒரு ஊரில் ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாளாக மூட்டு வலியும். அந்த ராஜா வந்து தன்னுடைய அரசவை புரோகிதர் ஒருத்தர் அவரை கூப்பிட்டான். அப்போ அந்த மூட்டு வலிக்கு நல்ல மருந்து என்னன்னு பார்த்து சொல்லணும்னா, அந்த கால ஓலைச்சுவடி தான் இந்த கால கூகுள். இன்றைக்கி ஏதாவது வியாதினா நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரி அந்த புரோகிதர் என்ன பண்ணார், ஓலைச்சுவடியெல்லாம் தேடி பார்த்தாராம். அதில் எங்கேயோ எழுதியிருந்தது பொடுதலையை கட்டினா மூட்டு வலி சரியாக போகும். உடனே அவர் ராஜாட்ட சொன்னாராம், பொடுதலை கட்டினா மூட்டு வலி சரியாக போகும். ராஜா உடனே பார்த்தான், பொடுதலைன்னா என்ன அதை முதல்ல சொல்லுன்னா. அவர் உடனே அதுக்கு டிக்ஷனரி அகர முதலி எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு, பொடுனா முடியில்லாதன்னு அர்த்தம், பொடுதலைனா முடியில்லாத தலை, மொட்டை தலை. பொடுதலையை கட்டினா மூட்டு வலி சரியாகும்னா, முடியில்லாத மொட்டை தலையை கட்டினா மூட்டு வலி சரியாக போகும். அப்போ யாராவது ஊரில் மொட்டை தலையோடு இருந்தால் அவள் தலையை கொண்டு வந்து ராஜாவோட முழங்காலோடு கட்டிட்டா ராஜாவோட மூட்டு வலி சரியாக போயிடும்ட்டான். அதில் இருந்தால் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது அப்படின்னு வந்துருத்தான். இது பரவாயில்ல, இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஊரில் உள்ள மொட்டை தலையர்கள்லாம் ஊரை விட்டே ஓடிட்டாலாம், நம்ம மொட்டை தலையை கொண்டு வந்து முழங்காலோடு முடிச்சு போட்டால் என்ன பண்ணுறதுன்னு அவாவ ஊரை விட்டே ஓடிட்டா. ஆனால் யாரோ பாவம் அப்பாவி மனுஷன் அவருக்கு காது கேட்காது மாட்டின்ட்டார். அவரோட தலையை கொண்டு வந்து ராஜாவோட முழங்காலோட கட்டி போட்டு 3 மணி நேரம் வச்சுருந்தான். வலி குறைஞ்சதா, மொட்டை தலையர் கத்துறார் வலிக்கிறதே வலிக்கிறதேன்னார். இவர் தலையை பிடிச்சி ராஜாவோட முழங்காலோட கட்டி இவருக்கு வலி தாங்கலை, வலிக்கிறதே வலிக்கிறதேன்னு கத்தினார். அதுக்கப்புறம் ராஜா பார்த்தான், என்னையா ஏதோ ஓலைச்சுவடியில் பொடுதலையை கட்டினா மூட்டு வலி சரியாக போகும்னா சரியாக போகலை, அந்த ஓலைச்சுவடி எழுதின டாக்டரை வர சொல்லுமா. அந்த டாக்டரை கூட்டுன்னு வந்தா, இங்கே வலிக்கிறதே வலிக்கிறதேன்னு கத்தின்னு இருக்கார், இன்னும் இதை விழுத்து விடலை. டாக்டர் வந்தார், கேட்டான் ராஜா, ஏயா பொடுதலையை கட்டினா மூட்டு வலி சரியாகும்னு நான் 3 மணி நேரத்துக்கு மேலே கட்டி வச்சுருக்கேன் சரியாகலையேன்னா.
அப்போ அந்த வைத்தியர் சொன்னாராம், பொடுதலைங்கிறது ஒரு மூலிகை, நீ பாட்டுக்கு பொடுதலைன்னா மொட்டைதலைன்னு சொல்லிட்டு இவரை கொண்டு வந்து கட்டியிருக்கியே, பொடுதலைங்கிற மூலிகையை எடுத்து அதை நசுக்கி கட்டினா மூட்டு வலி சரியாக போகும்னு அவரை கொஞ்சம் அவிழ்த்து விட்டுடுங்கோன்னாராம் வைத்தியர். ராஜா அவிழ்த்து விட்டான், மொட்டைத்தலையர் நேராக வைத்தியர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம், என் உயிரை காப்பாற்றினதே நீங்கள் தான்னார். ஏன் நீங்கள் மட்டும் அந்த ஓலைச்சுவடியில் பொடுதலையை நசுக்கி கட்டணும்னு எழுதியிருந்தீங்கன்னா நான் என்ன ஆயிருப்பேன்? சொல்லும்போது பொடுதலையை நசுக்கி கட்டுன்னு சொன்னவர் எழுதும்போது பொடுதலையை கட்டுன்னு மட்டும் எழுதி வச்சதுனால என் தலை பொழைச்சிது. இதுதானே மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறதுன்னு இதைத்தான் சொல்லுவா. ஏன் மகாபாரதத்தின் தொடக்கமே கருட வைபவம், ஏன்னா கருடனுடைய சரித்திரத்துக்கும் மகாபாரதத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் இந்த மொட்டைத்தலை முழங்கால் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோன்றும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, 8:25 அந்த செய்தி சொல்கிறேன், 8:30 உபன்யாசம் பூர்த்தி ஆகும். 8:25 மகாபாரதத்துக்கும் கருட சரித்திரத்துக்கும் என்ன பொருத்தம் என்பதை சொல்கிறேன். இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா மகாபாரதத்தினுடைய கண்டென்ஸ்டு வெர்ஷன் தான் கருட சரித்திரம். மொத்த மகாபாரதத்தையே சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் கருட சரித்திரத்துக்குள்ள மகாபாரதம் அடக்கம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி உபன்யாசம் கேட்குறவாளுக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த கருட சரித்திரம் மட்டும் கேட்டாலே 18 பருவம் மகாபாரதம் கேட்ட புண்ணியம் உண்டு. அதனால் இன்றைக்கி 2 hours உபன்யாசம், 6:30 to 8:30 யாரெல்லாம் கேட்டாலோ இது வெறும் 120 minutes இல்லை, மகாபாரதத்தின் 18 பருவங்கள் பூர்த்தியாக உட்காந்து ஒரு மண்டலம் கேட்டால் என்ன பிரயோஜனமோ ஒரே நாள் கருட வைபவம் கேட்டால் அந்த பயன் உண்டு. சரி, பில்டப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, என்னென்ன விஷயத்துக்கு வான்னு சொல்கிறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நேராக நாம் கருட வைபவத்துக்குள்ளே நுழைகிறோம். இது மகாபாரதத்தில் எங்கே இருக்குன்னா, முதல் பருவமான ஆதி பர்வாவிலே ஆஸ்திக உப பருவம்னு சொல்லக்கூடிய அந்த உப பருவத்திலே இந்த சரித்திரம் அமைந்திருக்கிறது. இது எப்படி தொடங்குறதுனா, வியாசர் வர்ணிக்க தொடங்குகிறார், புரா தேவயுகே பிரம்மன்னு பிரஜாபதி சுதே சுபே ஆஸ்தாம் பகிஞ்யௌ ரூபேண சமுபேதே அத்புதேனகே. ரெட்டை கிழவி போல ரெட்டை குமரிகளாம், ரெட்டை கிழவி இல்லை ரெட்டை கிழவி, கிழவிக்கும் கிழவிக்கும் வித்தியாசம் உண்டு. ரெட்டை கிழவின்னா ரெண்டு பாட்டி வந்துட்டாலோன்னு தோணும், கிழவி என்றால் வார்த்தை சொல்லுன்னு அர்த்தம். ரெட்டை கிழவின்னு தமிழில் சலசல படப்பட தக தக இதெல்லாம் சொல்கிறோம் பாருங்கோ, ரெண்டு வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டும் ஒன்றாவே இருக்கும், ரெண்டும் விட்டும் பிரியாமல் இருக்கும், அதுக்கு ரெட்டை கிழவின்னு பேர். அதுபோல் ரெட்டை குமரிகள் இருந்தார்கள், ஒருத்திக்கு கத்ருன்னு பேர், இன்னொருத்திக்கு வினதான்னு பேர். இவா சரித்திரத்தில் தான் கருட வைபவம் தொடங்குகிறது. வியாசர் சொல்ல ஆரம்பிக்கிறார், புரா தேவயுகே பிரம்மன்னு, முந்தைய தேவயுகத்திலே பிரஜாபதி சுதே சுபே தக்ஷ பிரஜாபதி என்ற ஒரு பிரஜாபதி இருந்தார். தக்ஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தக்ஷ பிரஜாபதி, அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு 2 மகள்கள், அவர்கள் இரட்டையர்கள். ரெண்டு பேரும் எப்படி இருப்பாளாம், ஒரு ரெட்டை கிழவியில் சல சலன்னு ரெட்டை கிழவின்னா இங்கேயும் சல அங்கேயும் சல, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இணைபிரியாமல் இருக்குது, தக தக ரெண்டும் ஒன்றா இருக்குது ஒரே மாதிரி இருக்குது பிரியாமல் இருக்குது. அதுபோல் ரெண்டு பெண்கள் ஆஸ்தாம் பகிஞ்யௌ ரூபேண சமுபேத்தே அத்புதே அனகே, வடிவத்திலும் ஒரே மாதிரி இருப்பாளாம், பண்புகளிலும் ஒரே மாதிரி இருப்பாளாம், தூயவர்கள் அழகு மிக்கவர்கள் எல்லாத்துலேயும் அச்சடித்த மாதிரி ஒரே மாதிரி இருப்பா. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், அதில் மூத்தவளுக்கு கத்ருன்னு பேர், சான்ஸ்கிரிட்டில் கத்ருன்னா பழுப்பு நிறம், ப்ரௌன் கலர்னு அர்த்தம். ஒருத்தி மட்டும் கொஞ்சம் அந்த உடம்பு நிறத்தில் ப்ரௌனிஷ் டிஞ்சு ஜாஸ்தியாக இருக்குமா, அதனால் அவளுக்கு கத்ருன்னு பேர். இளையவள் இருக்காளே, அந்த இளைய சகோதரி, இரட்டையர்கள்னாலும் கூட அதில் மூத்தவர் இளையவருக்கு ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். இந்த இளையவளை பொறுத்தவரை பண்பில் ரொம்ப பணிவோடு இருப்பாளாம், வினயத்தோடு இருப்பாளாம், அதனால் அவளுக்கு வினதா என்று பெயர். அப்போ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒன்று தான், ஆனால் சின்ன வித்தியாசம் இருக்கும் இல்லையா. ஒரு நகைச்சுவையில் சொல்கிறார் பாருங்க, விஸ்வநாதன் யார் ராமூர்த்தி யாருன்னு கண்டுபிடிச்சா ப்ரைஸ் தரும். அவரும் டெய்லி பார்த்துட்டு சில நாள் கரெக்டாக சொல்கிறார், சில நாள் தப்பாக சொல்லிடுறார், ஏதோ ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ். அதுபோல் இந்த கத்ரு வினதா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பார், ஆனால் கொஞ்சம் பழுப்பு ப்ரௌனிஷ் டிஞ்சு இருப்பவள் கத்ரு, ரொம்ப வினயம் பணிவோடு இருப்பவள் வினதா. இப்படி 2 மகள்களை பெற்றெடுத்தார் இந்த தக்ஷ பிரஜாபதி. இந்த 2 மகள்களுக்கும் உரிய இடத்துல உரிய காலத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்பினார் தக்ஷ பிரஜாபதி. யார் சரியான மாப்பிள்ளைன்னு பார்த்தார், உலகின் முதல் பார்ப்பானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம். எனது பார்ப்பானா, இந்த பார்ப்பான்கிற வார்த்தை வந்து ஆக்சுவலாக ரொம்ப வசதியான வார்த்தை. மற்றவர்களால் எந்த நுணுக்கமான விஷயத்தை பார்க்க முடியாதோ
அப்படிப்பட்ட விஷயத்தை யார் பார்க்கிறாரோ அவருக்கு பார்ப்பான்னு பேர். அப்படிப்பட்ட உலகத்தில் முதல் பார்ப்பான் யார்னா கஷ்யபர் என்ற முனிவர். கஷ்யப பிரஜாபதினு சொல்லுவார். அவர் பிரம்மாவினுடைய மகன். அவர் எப்படிப்பட்டவரா? சௌக்ஷ்மியாத் பஷ்யதி சர்வமத்ர பரித ஸ்ரீமான் முனி கஷ்யபகா. நம் கண்ணுக்கு எந்தெந்த நுணுக்கமான நுண்ணிய விஷயங்கள் எல்லாம் தெரியாதோ அப்படிப்பட்ட நுணுக்கங்களை கூட சரியாக பார்க்கக்கூடியவர். அது மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறதுங்கிறத இப்போதே பார்த்து நமக்கு சொல்லக்கூடியவர். அதனால் அவருக்கு ஆரம்பத்தில் என்ன பேர்னா கஷ்யபர் இல்லை பஷ்யகர்னு பேர். சான்ஸ்கிரிட்டில் பஷ்யனா பார்த்தல்னு அர்த்தம். பஷ்யகர்னு பேர், கரெக்டாக பார்க்கக்கூடிய பார்ப்பான் அப்படின்னு பேர். அதனால் அதை யாரும் சொன்னால் நம்மளை திட்டான்னு நினச்சிக்க வேண்டாம், நம்மளை பாராட்டுகிறார்னு அர்த்தம். எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்பே பார்த்து சொல்லக்கூடியவர் பஷ்யகர்னு அவருக்கு பேரான். ஆனால் இந்த கஷ்யபரோட அம்மா என்ன பண்ணாலும் நம்ம பையனுக்கு இப்படி பஷ்யகர்னு ஊரறிய கூப்பிட்டுட்டா பையனுக்கு இருக்கிற விசேஷ ஆற்றல் எல்லாருக்கும் தெரிஞ்சு யாராவது திருஷ்டி போட்டுவிட்டா என்ன பண்ணுறதுன்னு பேரை ஜம்பிள் பண்ணி பஷ்யகர்னு இருக்கிற பேரை கஷ்யபர்னு வச்சுட்டாலும். எப்படி மதுர மல்லிங்கிறத மருத மல்லின்னு மாற்றிடுறாளோ அது போல் பஷ்யகர் என்று இருந்த பெயரை கஷ்யபர் என்று மாற்றி வச்சுட்டா. அதனால் அவருக்கு பேர் வந்து பஷ்யகருங்கிறது. அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஏதோ கிண்டலுக்கு சொல்கிறான்னு நினைக்க வேண்டாம், அடியன் விஷயத்தோடு தான் சொன்னேன். அவருக்கு தான் உலகின் முதல் பார்ப்பான் பஷ்யகர்னு பேர். நம்மளால் எதெல்லாம் பார்க்க முடியாதோ அந்த நுண்ணிய விஷயங்களை காணக்கூடியவர் அந்த கஷ்யபர், பஷ்யகராகிய கஷ்யபர். அவரோட பிரபாவத்தை பார்த்தார். தக்ஷ பிரஜாபதிக்கு இவருக்கு ஒரு பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சா போதாது, ரெண்டு மகள்களையும் இவருக்கே மனம் முடித்து தரணுங்கிற எண்ணம் தக்ஷ பிரஜாபதிக்கு ஏற்பட்டது. ஏன்னா அவ்வளோ பிரபாவம் கொண்டவர், ரெண்டு வகையில் அவருக்கு மாமனார்னா இன்னும் பெருமை இல்லையா. அதனால் தன்னுடைய ரெண்டு மகள்கள் கத்ரு வினதா ரெண்டு பேரும் ட்வின்ஸ், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கா. அதனால் ரெண்டு பேரையும் இந்த கஷ்யபருக்கே மனம் முடித்து தருவோம் என்று அவருக்கே கன்னியாதானம் பண்ணி கொடுக்கிறார். தே பாரியே கஷ்யபஸ்யாஸ்தாம் கத்ருஷ்ச வினதாச்சக பிராதாத்தாபியாம் வரம் பிரீதா பிரஜாபதி சமஸ்பதிஹி கஷ்யபோ தர்மபத்னிபியாம் முதா பரமயாயுதா. மகாபாரத ஸ்லோகம். இந்த ஞானக்கண் கொண்ட கஷ்யபர், ஞானக்கண்ணால் அனைத்தையும் காணும் கஷ்யபர் இந்த இருவரையுமே தனக்கு மனைவியராக ஏற்றுக்கொண்டார். இப்போ மூத்த மனைவி கத்ரு, இளைய மனைவி வினதா ரெண்டு பேரையும் மணந்து கொண்டார். ரெண்டு பேருமே கஷ்யபருடைய பெருமையை நன்கு அறிந்திருந்தார்களாம். இவர் மிகப்பெரிய மகான். ஒரு சாதாரணமாக ஒரு இல்வாழ்க்கை வாழ்வது, ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வது, குடும்பம் நடத்துவது, இது எல்லாருக்கும் வாய்க்கும். ஆனால் கஷ்யபரை போன்ற ஒரு ஞானிக்கு கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் வாய்க்காது. நமக்கு கிடச்சிருக்குன்னு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கஷ்யபருக்கு எல்லா பணிவிடைகளும் அவ செய்து வந்தாலும் இதை பார்த்து சந்தோஷப்பட்ட கஷ்யபர் என்ன பண்ணாராம், ஒரு நாள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உங்களுடைய கைங்கரியத்தில் நான் ரொம்ப உகந்துட்டேன், எனக்கு ரொம்ப நன்னா நீங்கள் தொண்டு செய்தீர்கள், உங்களுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகள் வேணும் நீங்கள் கேளுங்கள், அப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறக்கும் நான் வரம் தரேன். மனித குழந்தைகள் கூட இல்லை, நீங்கள் எதை வேணாலும் குழந்தைகளாக கேட்கலாம், நீங்கள் எப்படிப்பட்ட குழந்தைகள் கேட்குறீங்களோ அப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும்னார். கஷ்யபர் அப்படி சொன்னதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஒன்று, இவா நல்லா பணிவிடை செஞ்சுருக்கா, கேட்குற மாதிரி குழந்தை பிறக்கும். இன்னொன்று, அது உலகம் படைக்கப்பட்ட சமயம். அப்போ உலகத்தில் பல இனங்கள்னு எல்லாம் பிரியலை. அதனால் இவா வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள், மிருகங்கள், பறவைகள், ஊர்வன, பறப்பன இதெல்லாமும் குழந்தைகளாக கேட்டான்னா அந்த இனங்கள் எல்லாமும் உலகத்திலே வளரும். உலகத்தில் ஒவ்வொரு இனமும் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. எதையுமே பகவான் தேவையில்லாமல் உருவாக்கலை, ஒவ்வொரு பிராணியையும் காரணத்தோடு தான் உருவாக்கி இருக்கிறான். அதை நாம தான் புரிஞ்சுக்கிறது இல்லை. கோழியை பாரு காலையில் விழிக்கும், குருவியை பாரு சோம்பலை பழிக்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு நாடே சிரிக்கும், நாம் அப்படி இருந்துட்டுருக்கோம். ஆனால் எல்லா உயிர்களை படைத்ததற்கும் ஒரு காரணம் உண்டு. அதனால் கஷ்யபர் என்ன பண்ணுறார், உங்களுக்கு எந்த மாதிரி வாரிசு வேணும்னு கேளுங்கோ அப்படியே பிறக்கும் நான் அனுகிரகம் பண்ணுறேன்னார். முதல்ல அக்கா யார்? கத்ரு. கத்ரு கேட்டா, வவ்ரே கத்ருஹு சுதான் நாகான் சகசிரம் துல்லிய தேஜசகா, எனக்கு 1000 நாகப்பாம்புகள் குழந்தையாக பிறக்கணும், 1000 பேரும் ஒரே மாதிரியான வலிமையோடு தேஜஸோடு புலிவோடு இருக்க வேண்டும், 1000 நாகப்பாம்புகள் எனக்கு குழந்தையாக இருக்கணும்னா. அவளுடைய கால்குலேஷன் என்னென்னா, விஷமுள்ள பாம்பு எப்போதும் கூட இருக்குன்னா எதிரிகள் நம்மை அண்டமாட்டார்கள், நமக்கு அவை பாதுகாப்பாக இருக்கும். பாம்புனா படையே நடுங்கிறது இல்லையா. அதனால் ஒரு 1000 கொடிய விஷமுள்ள பாம்புகள், அந்த பாம்புகள் எல்லாம் ஒரே மாதிரியான தேஜஸோடு வலிமையோடு இருக்கணும், அப்படி 1000 பாம்புகளை எனக்கு பிள்ளையாக பிறக்கும்படியாக வரம் தாருங்கள் என்று கேட்டாள். ததாஸ்து, அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டார் கஷ்யபர். ஏன்னா நாம் என்ன கேட்குறோமோ அதுதான் வரம்.
அடுத்து வினதாவை பார்த்தார். உனக்கு எத்தனைமா, ஆயிரமா ரெண்டாயிரமான்னார். ஏன்னா அக்கா ஆயிரம்னா தங்க என்ன சொல்லுவாளோ. ஆனால் அந்த காலத்தில் இன்னி மாதிரி கிடையாது. ஒரு காலத்தில் நாம் இருவர் நமக்கு இருவர்னா, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, அப்புறம் இப்போல்லாம் நாமே அவ்வளோதான். ஆனால் அப்போ தான் உலகம் படைக்கப்பட்ட சமயம், அப்போ ஜனத்தொகை அதிகரிப்பது நல்லது தான். அதனால் அவர் வினதாவை பார்த்து கேட்டார், உனக்கு எப்படி மாறினார். ஆனால் இந்த வினதா என்பவள் பணிவு மிக்கவள்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா. மற்ற குணங்கள் ஓரளவு எல்லாம் சேம்னாலும் ஒரு டிஞ்ச் இவள் பணிவில் உயர்ந்தவளாக இருப்பவள். அவள் பணிவோடு சொன்னாளாம், அக்கா கொஞ்சம் அவசரப்பட்டு ஆயிரம் குழந்தைகள்னு கேட்டுட்டா, அளவுக்கு அதிகமாக என்றைக்குமே நாம் ஆசைப்படக்கூடாது. அளவுக்கு அதிகமாக நாம் என்றைக்கு ஆசைப்பட்டாலும் அது ஆபத்தில் தான் முடியும். ஆயிரம் குழந்தைகளை நம்மளால் வச்சு வளர்க்க முடியுமா? ஒரு குழந்தையை வளர்க்குறதுக்குள்ளேயே அவாவா எவ்வளோ பாடுபடுறான்னு நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஆயிரம் குழந்தைகளை வளர்ப்பதுங்கிறது கஷ்டம். அதே சமயம் அதுக்காக ஒன்றே ஒன்றுன்னு நான் கேட்கல. ஏன்னா இப்போ ஒரு குழந்தைன்னு பெற்றது என்ன காம்ப்ளிகேஷன் ஆகிடுதுன்னா, எந்த வீட்லேயுமே பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா அத்தை மாமா இந்த உறவு எல்லாமே தெரியாமல் போயிடுது. ஏன்னா இவருக்கு ஏதாவது சிப்ளிங்ஸ் இருந்தால் தான் அந்த உறவு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். எல்லாம் நாங்களும் ஒருவர் நீங்களும் ஒருவர் அப்படின்னு இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பே தெரியல. போதாதுக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துட்டான், அங்கிள் ஆன்டி கசின் எந்த உறவாக இருந்தாலும் இந்த மூணுக்குள்ளே அடக்கிடு. நீங்கள் பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமா பெரியப்பா இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சிம்பிள் அங்கிள் லேடியா ஆன்டி அப்புறம் இந்த அத்தான் அம்மாஞ்சி இந்த உறவு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கசின் ஒரே வார்த்தையில் போட்டுக்கோ. அதனால் என்ன சொன்னால், அது ஒன்றுனாலும் ரொம்ப கஷ்டம். ரெண்டு குழந்தைகள் ஆனால் வினதா எவ்வளோ கெட்டிக்காரி பாருங்கோ. துவ் புத்திரவு வினதாவவரே கத்ரு புத்திராதிகௌ பலே, எனக்கு ரெண்டு பிள்ளைகள் கொடுங்கோ, இருப்பதை கொண்டு சிறப்போடு யார் வாழறானோ அவன் தான் சிறப்பான ஆள். அதனால் ரெண்டு பிள்ளைகள் கொடுங்கோ, ரெண்டு போரும் அந்த ரெண்டை வச்சு நான் சிறப்போடு வாழறேன். ஆனால் அந்த ரெண்டு குழந்தை எப்படி இருக்கணும்னா, ஓஜசா தேஜசா செய்வ விக்ரமேன அதிகௌ சுதௌ, அந்த குழந்தைகளுடைய தேஜஸிலும் வலிமையிலும் வீரத்திலும் கத்ருவினுடைய ஆயிரம் பிள்ளைகளை விட இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு திறமையும் தேஜஸும் வலிமையும் உறுதியும் வீரமும் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி ரெண்டு குழந்தைகளை கொடுங்கோன்ட்டா. இதுதான் வினதாவுக்கும் கத்ருவுக்கும் வித்தியாசம். கத்ரு எத்தனை பேருன்னு யோசிச்சா, வினதா யாருன்னு யோசிச்சா. எத்தனை பேர் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, யார் இருக்காங்கிறதான் முக்கியம். இது ரெண்டும் அமைவது எங்குதுன்னா நங்கநல்லூரில் மட்டும்தான். சில ஊரில் ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவா, ஆனால் எவ்வளோ ரசிப்பான்னு சொல்ல முடியாது. சில ஊரில் நாலு பேர் வருவா, ஆனால் அவள் நன்னா ரசிப்பா. நங்கநல்லூரில் தான் காலே நிரம்பும் அளவுக்கு ஆடியன்ஸ் வருவா, அத்தனை பேரும் ரசிப்பாங்க. அந்த மாதிரி இங்கே வினதாவுடைய கால்குலேஷன் என்னென்னா, இது எத்தனை பேருங்கிறது முக்கியம் இல்லை, யார் அவர்கள் எப்படிப்பட்டவர் அதுதான் முக்கியம். அதனால் நம்மை பொறுத்தவரை ரெண்டே குழந்தைகள்னாலும் அந்த கத்ருவினுடைய ஆயிரம் பிள்ளைகள் சேர்ந்து வந்தாலும் இந்த ரெண்டு பேருடைய வீரம் தீரம் பராக்கிரமம் தேஜஸ் வலிமை இதற்கு நிகராகக்கூடாது. அப்படிப்பட்ட ரெண்டு பிள்ளைகளை எனக்கு கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்தித்தாள். கஷ்யபர் சொன்னார், ததாஸ்து அப்படியே ஆகட்டும், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் கஷ்யபர். ஆச்சு. இப்போ கஷ்யபர் அடுத்து காட்டுக்கு தவம் புரிய செல்கிறார். கந்தமாதனம் என்ற ஒரு மலைக்கு போய் அந்த மலைக்காட்டிலே அமர்ந்து தவம் புரிய போகிறார். அதனால் சொன்னார், நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், நீங்கள் இருவரும் இப்போது கருவுற்று விட்டீர்கள்னார். குனிஞ்சு பார்த்தா வயத்தில் கரு உருவாயிடுது. இது கஷ்யபர் ரிஷியினுடைய அனுகிரகத்தால் ஏற்பட்டது. சொல்லிட்டார், கத்ரு உனக்கு அப்படியே ஒரே பிரசவம், ஆயிரம் குழந்தைகள் வரும். வினதா உனக்கு ஒரே பிரசவம், ரெண்டு குழந்தைகள் நிச்சயம் வரப்போகிறது. ஆனால் தாரியோ பிரயத்னதோ கர்ப்பௌ இத்தித்வாச மகாதபாகா, ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள், இந்த குழந்தைகளை நீங்கள் நன்றாக பராமரிக்க வேண்டும். ஏன்னா சாமான்யமாக உலகத்தில் நாம் காண்பது போல உருவான குழந்தைகள் அல்ல இவை. இது என்னுடைய தபஸால உன் வயத்தில் நான் சேர்த்திருக்கக்கூடிய குழந்தைகள். அதனால் இந்த குழந்தைகளை நீங்கள் நன்றாக கர்ப்பங்களை பாதுகாக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, பத்து மாதத்தில் இது வெளியில் வராதுன்ட்டார். பொதுவாக பத்து மாதம் போகும்போது கஷ்யபர் சொல்லிட்டு போகிறார், நான் தவம் புரிய போகிறேன், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓராம் மாதம் உடலது தளரும், ஈராம் மாதம் இடையது மெலியும், மூணாம் மாதம் முகமது விழுக்கும், நாலாம் மாதம் நடந்தா இறைக்கும், மாங்காய் இனிக்கும் சாம்பல் ருசிக்கும், மசக்கையினாலே அடிக்கடி மயக்கம், சுமந்தவள் தவிக்கும் ஆண்டுகள் பல கொத்து. வெறும் மாதங்கள் பத்து இல்லை, பல கொத்து, சிப்பியின் வயிற்றில் இருப்பது முத்து, ஜாக்கிரதை. சொல்லுட்டு கஷ்யபர் புறப்பட்டு வனம் செல்கிறார். கந்தமாதன மலையிலே தேபாரியே வரசம் கிருட்டே கஷ்யபோ வனமாவிஷத்து, கஷ்யபர் தபஸ் பண்ண போயிட்டார். பல ஆண்டுகள் ஆயிண்டே இருக்கு.
காலேன மகதா கத்ரூஹு அண்டானாம் தசதீர் தசா. பல 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 ஆண்டுகள் ஆனதுக்கப்புறம் ஒரே நேரத்தில், கஷ்யபர் சொன்ன மாதிரியே சொன்னார் இல்லையா, ஒரே பிரசவம்னார். ஒரே நேரத்தில் பார்த்தா கத்ரு வினதா ரெண்டு பேருக்கும் அந்த பிரசவ வலி, லேபர் பெயின் என்று சொல்லக்கூடிய பிரசவ வலி ஏற்பட்டது. பொதுவாக நாங்கள் மெடிசினில் லேபர்னு சொல்லுவோம் அந்த பிரசவத்தை. நான் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சு, லேபர் வார்டுனே இருக்கும் அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய அந்த அறை. ஒரு பெரிய பிரமுகர் ஒருத்தர் காலேஜுக்கு விசிட் வந்தார். அவர் விசிட்டெல்லாம் வந்து பார்த்துட்டு கடைசியாக சொன்னார், இந்த காலேஜை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் காலேஜை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். நான் அப்படியே அசந்து போயிட்டேன். ஏன் சார்னு கேட்டோம், நீங்கள் தான் உழைப்பாளிகளுக்காக தனி வார்டு வச்சுருக்கீங்க. உழைப்பாளிகளுக்கு வார்டா? ஆ, லேபர் வார்டுன்னு வச்சுருக்கீங்க சார். அது அந்த லேபர் இல்லை, ஆனால் அதை போய் யார் சொல்கிறது, போங்க. ஆனால் இவர்களுக்கு அந்த லேபர் பெயின் வந்துருச்சு. அப்போது அவர்களுக்கு உடன் இருந்த அந்த பெரியோர்கள், அதாவது வயதான பெண்கள், அவ பிரசவம் பார்க்கக்கூடியவா, பிரசவம் பார்த்தா குழந்தைகள் வந்து பிறக்கலையாம், முட்டைகள் வந்து பிறந்ததும். ஏன்னா நாகங்கள் வேணும்னு கேட்டிருக்கா, அதனால் நாகம் என்பது குழந்தை வடிவில் பிறக்காது, முதலில் முட்டையாக தான் பிறக்கும். காலேன மகதா கத்ரூஹு அண்டானாம் தசதீர் தச, 100 × 10 1000 அண்டங்களை இன்றெடுத்தாள். அண்டம்னா முட்டைன்னு அர்த்தம். 1000 அண்டங்கள் ஒரே நேரத்தில் கத்ருவின் வயிற்றிலிருந்து வந்து பிறந்தன. இந்த பக்கம் வினதா ஜனயாமாச விப்ரேந்திரா த்வே அண்டே வினதா ததா, வினதாவின் வயிற்றிலிருந்து 2 அண்டங்கள் 2 முட்டைகள் வந்து பிறந்தன. அதானே கேட்டா, கத்ரு 1000 நாகங்கள், வினதா வலிமை மிக்க 2 குழந்தைகள், ஆக அங்கே 1000 முட்டை, இங்கே 2 முட்டை வந்து பிறந்துடுத்து. இப்போ இந்த முட்டையை உடைத்து கொண்டு குழந்தைகள் வரணும். ரெண்டு பேரும் யோசிச்சா, அதனால தான் கஷ்யபர் சொல்லியிருக்கார் இதெல்லாம் நீண்ட காலம் ஆகும்னு. காத்திருப்போம்னு மேற்கொண்டு காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பல வருடங்கள் வயத்துக்குள்ளே இருந்தது. இப்போ முட்டையை என்ன பண்ணுறா, இவர்களுக்கு பணிப்பெண்கள் நிறையா பேர் இருந்தாலும் அந்த பணிப்பெண்களை கூப்பிட்டு ஒவ்வொரு முட்டையையும் ஒரு பாத்திரத்தில் வைத்து பராமரிக்க சொன்னார்களாம். ஏன்னா முட்டையை அடகாக்கிறதுனா 1-2 அடகாக்கலாம். இங்கே மொத்தம் 1002 முட்டை இருக்குது, 1000+2. அதனால் அதை பாத்திரங்களில் வைத்து பணிப்பெண்கள் இதை பராமரித்து வந்தாலும், அந்த வியாசர் சொல்கிறார் மகாபாரதத்தில், தயோரண்டானி நிததுகு பிரகிருட்டாகா பரிச்சாரிக்காக சோபஸ்வேதேஷு பாண்டேஷு பஞ்சவர்ஷ சதானிச்ச, 500 வருடங்கள், சதம்னா 100, பஞ்சன்னா 5, 500, பஞ்சவர்ஷ சதானிச்ச, 500 வருடங்கள் அந்த பணிப்பெண்கள். ஏன்னா முன் யுகத்தில் அவள் நீண்ட காலம் வாழ்வா, அதனால் அது டவுட் வேண்டாம். முன் யுகத்தில் அவளுக்கு ஆயுசு கூட, அதனால் 500 வருடங்கள் அதை பாத்திரத்துக்குள்ளே வைத்து இந்த முட்டைகளை எல்லாம் பராமரித்து வந்தார்கள். இப்போ தான் பெரிய ட்விஸ்ட்டு. முட்டைகளை ஈன்றெடுக்கும்போது வினதா கத்ரு ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் தான் ஈன்றெடுத்தார்கள். இப்போ 500 வருஷம் முட்டைகளை பாத்திரத்தில் வச்சு அடைகாத்தாச்சு. முட்டையிலேருந்து குழந்தைகள் வரணும். இப்போ என்னாச்சா, தத் பஞ்சசதே காலே கத்ரு புத்திராக வினிஸ்ருதாக, கரெக்டாக 500 வருஷம் ஆனதும் கத்ரு விடுத்த அந்த 1000 முட்டைகளையும் உடைத்து கொண்டு 1000 நாகப்பாம்புகள் வெளியே வந்து விட்டன. இப்போ வினதா எதிர்பார்க்கிறா, தன்னுடைய முட்டையை ஆசையோடு அந்த அறையில் பாதுகாப்பாக வச்சுருக்கு. ஆஹா, அங்கே 1000 நாகப்பாம்பு பிறந்துருத்து, அப்போ எனக்கும் 2 குழந்தைகள் பிறந்திருக்கும்னு வினதா போய் பார்க்குறா. அண்டாபியாம் வினதா யாஸ்து மிதுனம் ந வியதிருஷ்யதே, ஆனால் வினதாவினுடைய முட்டைகள் ரெண்டும் அப்படியே மூடியிருந்ததான். இதை பார்த்ததும் அவளுக்கு வருத்தம். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஏதாவது ரொம்ப வருத்தத்திலேயோ ஏமாற்றத்திலேயோ அதிகமான மகிழ்ச்சியிலேயோ டிப்ரெஷன்லேயோ இருந்தால் எந்த முடிவுமே நாம் எடுத்துடக்கூடாது. இந்த வினதா கொஞ்சம் சைலண்ட்டாக யோசித்து பார்த்தா அவளுக்கே புரிஞ்சிருக்கும். அவள் என்ன சொன்னா, எனக்கு 2 குழந்தைகள் தான் பிறக்கணும், ஆனால் சக்தியில் வீரத்தில் 1000 பேரை விட அதிகமாக இருக்கணும்னு இருக்கா. அப்போ பிறக்க கொஞ்சம் காலதாமதமாகும் இல்லையா, இவதான வரங்கேட்டா. ஆனால் அங்கே குழந்தை பிறந்துடுத்துங்கிறத கேள்விப்பட்டதும் அந்த வருத்தத்தோடு வந்து தன் முட்டையை பார்த்தா, இன்னும் அதுலேருந்து குஞ்சு பொறிக்கலை, அதுலேருந்து இன்னும் குழந்தை வரலைன்னதும் அப்படியே இங்கே டிப்ரெஸ் ஆகி உட்காந்துட்டா வினதான். மாறாக அங்கே பார்த்தா கத்ரு 1000 நாகப்பாம்புகளையும் தூக்கி வச்சு குஞ்சின்னு இருக்கா. ஆஹா, எனக்கு பிறந்த குழந்தைகள், எனக்கு பிறந்த குழந்தைகள், 1000 நாகப்பாம்புகளை கத்ருவானவள் கொண்டாடி கொண்டிருக்கிறாள். இப்படித்தான் பாம்புகளின் இனம் பூமியிலே உருவானது. ஏன்னா இது சிருஷ்டி காலம் தொடக்கம், அதனால தான் புறா தேவ யுகம்தான் இது ஆரம்பிக்கிறது. இந்த யுகத்தின் தொடக்கத்தில் நடந்த சம்பவம். அந்த கத்ருவின் பிள்ளைகளின் வாரிசுகள் தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாம்புகள் எல்லாம். இப்படி அங்கே நாக இனம் உருவாகி வளர்ந்துன்னு இருக்கு.
இங்கே வினதா பார்த்தா தத புத்திரார்த்தினி தேவி விரீடிதா தா சா தபஸ்வினி. அச்சுச்சோ, எனக்கு குழந்தை பிறக்கலையேன்னு ஒரே நேரத்தில் வினதாவுக்கு கவலை, கொஞ்சம் பொறாமை, ஒரு பயம், மூன்றும் ஏற்பட்டன. கவலை என்னன்னா குழந்தை பிறக்கலையே, முட்டை இன்னும் உடையாமையே இருக்கே. பொறாமை என்னன்னா அவளுக்கு பிறந்திருத்து எனக்கு பிறக்கலையே, அதுக்காக அவளை தோஷம் சொல்கிறோன்னு அர்த்தம் இல்லை. வினதா ரொம்ப உயர்ந்தவள், நாம் பின்னாடி பார்க்க போகிறோம். ஆனாலும் கூட ஒரு ஹியூமன் டெண்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏன் நமக்கே நம்ம வீட்டில் கரண்ட் கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈபிக்கு ஃபோன் பண்ண மாட்டோம், பக்கத்து வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணுவோம். உன் வீட்டில் கரண்ட் இருக்கா? அவர் வீட்டில் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டா நமக்கு அதுவே போகிறோம். ஓகேப்பா, கரண்ட் எப்போ வந்தாலும் வரட்டும், நமக்கு தேவை பக்கத்து வீட்லேயும் கரண்ட் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம வீட்டில் மட்டும் இல்லைன்னா அப்போ தான் நாம் யோசிக்க ஆரம்பிப்போம், கரெக்டு தானே? அப்போது அவளுக்கு 1000 குழந்தைகள் பிறந்துருத்து, எனக்கு 2 ஒன்று கூட பிறக்கலையே. அப்போது அது வந்து ஒரு சின்ன பொறாமை, அதுக்கு மேலே ஒரு பயம், இது இப்படியே இருந்துட்டால் என்ன பண்ணுறது, ஏன்னா இது எப்போ உடையும்னு டெட்லைன் சொல்லவே இல்லை கஷ்யப்பர். இது திடீர்னு 1 fine morning 500 ஆச்சு, இவளோட முட்டைகள்லாம் உடஞ்சிது, இவ முட்டை எப்போ உடையும்னு தெரியாது, அவர் காட்டில் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அவரை போய் தேடவும் முடியாது. அப்போ பயம். அப்போ ஒரு புறம் கவலை, மறுபுறம் குட்டி பொறாமை, மூணாவது புறம் பெரிய பயம். இப்போ இத்தோடு யோசிச்சு பார்த்தா வினதா வேண்டாம், எப்போ அங்கே அந்த முட்டைக்குள்ளே குழந்தை பிறந்திருக்கோ என்னுடைய முட்டைக்குள்ளும் குழந்தை உருவாகியிருக்கும்னு நாமே யூகிச்சு புரிஞ்சுக்க வேண்டித்தானே. அதனால் ஒரு முட்டையை உடைத்து பார்ப்போம் என்று தப்பான முடிவெடுத்தாள். அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எப்போதுமே அதிகமான சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி, அதிகமான வருத்தத்தில் இருந்தாலும் சரி, டிப்ரெஷனாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து நாமே யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு 5 நிதானிச்சுட்டு யோசிச்சு பார்த்தோம்னா எது சரி எது தப்புன்னு தெரியும். இவ்வளோ நேரம் கதை கேட்ட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த பாம்புகளை விட வலிமையான 2 குழந்தை பிறக்கணும்னா மினிமம் 500-500 ஆகும்னு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த வேகத்தில் உணர்ச்சியின் மேலீட்டில் வினதாவுக்கு அது புரியலை. முதல் முட்டையை, தான் இன்றெடுத்த 2 முட்டைகளில் மூத்த முட்டையை அண்டம் பிபேத வினதா தத்ர புத்திரம் அதிருக்ஷதே, அந்த முட்டையை அவசரப்பட்டு உடைச்சிட்டான். 1000 அதில் குழந்தை வளர்ந்துருக்கணும், ஆனால் 500 இங்கே குழந்தை பிறந்துருத்துங்கிறதுனால தன்னுடைய முட்டையை உடைத்தாள். உடைத்தாள், அதில் குழந்தையை பார்த்தாள். ஆனால் எவ்வளோ குழந்தை இருக்கும், 50%, பாதி குழந்தை தான் இருக்கும். தலை இருக்குது, 2 கை இருக்குது, உடம்பு இருக்குது, கால்கள் 2 காணவில்லை. அப்படி ஒரு குழந்தை பிறந்துதான் வியாசர் சொல்கிறார், பூர்வார்த்தகாய சம்பன்னம், அர்த்தனா ஹாஃப்னு அர்த்தம், பூர்வ அர்த்தம்னா அப்பர் ஹாஃப், உடம்பினுடைய மேல்பாதி மட்டும் இருக்கு, இதரேன அப்பிரகாசதா, உடம்பினுடைய கீழ்ப்பாதியை காணவில்லை. 2 கால்களுமே காணும், உடம்பு இருக்கு, 2 கை இருக்கு, ஒரு முகம் இருக்கு. இப்படி ஒரு குழந்தை, சபுத்ரோ ரோஷ சம்பன்ன சசாபயேனாம் இதி ஸ்ருதிஹி, இப்படி ஒரு குழந்தை உள்ள இருந்தது, முட்டையிலேருந்து வெளியில் வந்தது அந்த குழந்தை, ரோஷ சம்பன்னகா, கோபத்தோடு அந்த குழந்தை வந்துதான், யார் இந்த முட்டையை உடைத்தது, நான் உள்ளுக்குள்ளே வளர்ந்துட்டுருந்தேன், பாதி உடம்பு தான் வளர்ந்துருக்கு, இன்னும் 2 கால் வளர வேண்டியிருக்கு, அவசரப்பட்டு முட்டையை உடைச்சது யாருன்னு பார்த்தா அம்மா வினதா தான் எழுத்தாப்பில் இருக்கா. பிறந்த குழந்தை பெற்ற தாய்க்கு பிறந்த உடனேயே சாபம் கொடுத்ததான், அடி பாவி, என்ன போய் உன்னுடைய சொந்த பேராசைக்காக, அவளுக்கு குழந்தை பிறந்துருத்து உனக்கு பிறக்கவில்லையே என்ற போட்டிக்காக என் வாழ்க்கையே சீரழித்து விட்டாயே நீ ஒரு தாயான்னு கேட்டு, சசாபயனாம் இதி ஸ்ருதிஹி, தன்னுடைய அம்மாவை பெற்ற தாயை பிறந்த உடனேயே பிறந்த குழந்தை சாபம் கொடுத்துதான், யோகமேவம் கிருதா மாதகா துவயா லோபபரீதையா ஷரீரேன அசமக்ரோத்ய தஸ்மா தாசி பவிஷ்யசி. லோபர் தாயே, நீ அம்மா தான், அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ ஒரு தப்பான குணத்துக்கு ஆளாகி விட்டாய், உனக்கு அந்த கதிரவோட போட்டி, உனக்கும் கதிருவுக்கும் போட்டின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் 1000 போட்டி போட்டிருக்கலாம், ஆனால் அவளோடு நீ போட்ட போட்டிக்கு உன்னுடைய சொந்த மகனான என்னை நீ பலி கொடுத்துருக்கக்கூடாது. இது பாருங்க, மகாபாரதத்தில் நிறைய வாழ்க்கை பாடங்கள், நிறைய வீட்டில் என்ன பண்ணிவிடுவா, எந்த வீட்டில் ஒரு பையனை டாக்டர் ஆக்குறாருங்கிறதுக்காக என் பையனை நான் டாக்டர் ஆக்குறேன் பாருங்க, அப்போ இன்னொருத்தரோட உனக்கு போட்டி இருக்குங்கிறதுக்காக குழந்தையை நீ பழிவாங்கி விடக்கூடாது, அது பெரிய தப்பு. இந்த தப்பு பண்ணியோ இல்லையோ, இதுக்கு நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன்னா அந்த பையன் சொல்கிறான், ஷரீரேன அசமக்ரோத்ய, என் உடம்பு முழுமையாக வளராமல் நான் இப்போ பிறந்துட்டேன், இனி என்னால் திரும்ப போய் முட்டையில் இருக்க முடியாது, முட்டையை ஒரு முறை உடைத்து விட்டால் உடைத்தது தான்.
திரும்ப உள்ளே போய் ஒட்ட வச்சா நான் வாழ முடியும்? இனி ரெண்டு கால்கள் இல்லாமல் என்னுடைய சொச்ச வாழ்க்கை முழுக்க நான் ஊனமாக தான் வாழணும். இப்படி பண்ணிட்டியே ஒரு தாய் குழந்தைக்கு அப்போ பாருங்கள் ஒரு அவசரப்பட்டால் எவ்வளோ பெரிய ஆபத்து வருதுன்னு. இப்படி பண்ணலாமா? அதனால் உனக்கு சாபம். தஸ்மா தாசி பவிஷ்யசி, எந்த கத்ருவை ஓவர்டேக் பண்ணணுங்கிறதுக்காக இந்த தப்பு பண்ணினாயோ அந்த கத்ருவுக்கே நீ அடிமையாக வேலைக்காரியாக இருக்கணும், அதுதான் உனக்கு சாபம்னு சொல்லிட்டான். ஏன்னா கத்ருவுக்கு மேலே போகணும், அவளுக்கு நிகராக இருக்கணும், ஆசைப்பட்டு தானே தப்பு பண்ண. அப்போ இன்னொருத்திக்காக நீ ஒன்று பண்ணேன்னா அவளுக்கே போய் நீ ஒரு பணிப்பெண்ணாக இருக்க வேண்டும்னு சாபம் கொடுத்தான். அந்த குழந்தை அப்படியே செவந்திருக்கான், கோபம் கோபத்தில் அப்படியே செவந்திருக்கான், சாபமும் கொடுத்தான். வினதா அவனை நோக்கி கை கூப்பினானாம். பெத்த பிள்ளையாக இருந்தாலும் உன்னை கை கூப்பி கெஞ்சி கேட்குறேன்டா, என்னை மன்னிச்சுரு, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக அவளுக்கு பணிப்பெண்ணா அடிமையாக இருக்கணும்னு ஒரு பெரிய சாபத்தை கொடுத்துட்டியே, இந்த சாபத்துக்கு விமோச்சனமாவது சொல்லுன்னா. ஏன்னா அந்த காலத்துலலாம் வாக்கு கொடுத்தா கொடுத்தது தான், வாபஸ் எல்லாம் வாங்க முடியாது. நம்மள மாதிரி கொடுத்துட்ட, இதுக்கு என்ன விமோச்சனம்ங்கிறத சொல்லுன்னு கேட்குறா. அப்போது அந்த குழந்தை சொன்னது, பிறந்த குழந்தை, பவர் இன்னொரு முட்டை இருக்கு இல்லையா, 500 வருஷம் காத்திரு, ரெண்டாவது முட்டை என் தம்பி அதுக்குள்ளே காத்துன்ருக்கான். நீ 500 வருஷம் பொறுமையோடு அடிமையாகவே இருந்து வந்தால் என் தம்பி ரெண்டாவது முட்டையிலிருந்து வந்து உன்னை அடிமை தலையிலிருந்து விடுவிப்பான். பஞ்சவர்ஷ சதானியஸ்யா யயா விஸ்பர்தசேசா ஏஷச்சத்வாம் சுதோ மாதா தாசியத்வாத் மோக்ஷயிஷ்யதி. அதனால் நீ 500 வருஷம் பொறுமையாயிரு, ஏன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார். என்றைக்குமே பொறுமையை நம்ம வளர்த்துக்கணும். பாருங்கள் இந்த ஒரு சரித்திரத்துக்குள்ளே எவ்வளோ மெசேஜ் வாழ்க்கைக்குள்ளே இருக்குதுன்னு. கண்டென்ட் என்னது கவுண்ட் உங்களுக்கு, நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டே வாங்க எவ்வளோ மெசேஜ் வருதுன்னு. பொறுத்தார் பூமி ஆழ்வார், நீ அவசரப்பட்டியா, உனக்கு ஒரு சாபம் வந்தது. இப்போ இந்த அவசரத்துக்கு ஒரே பரிகாரம் என்னென்னா பொறுமை மட்டும்தான். அதனால் பொறுமையோடு 500 வருஷம் சொல்கிறா இல்லையா, தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும் என்னும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும் வழிதேடி விதி இந்த செய்கை செய்தான். கருமத்தை மேன்மேலும் காண்போம், இன்று கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும் தர்மத்தை அப்போது வெல்லக் காண்போம். அப்போ பொறுமை என்பது தான் வழி, பொறுத்திருந்தால்தான் வாழ்க்கையில் நல்லது கிடைக்கும். அப்போ 500 வருஷம் நீ காத்திரு, என் தம்பி 200 முட்டையில் தயவு செஞ்சு கை வச்சிடக்கூடாது, கை வச்சேன்னா அவ்வளோதான் நீ. அதனால் 500 வருஷம் காத்திரு, என் தம்பி வந்து உன்னை காப்பாற்றுவான். ஆனால் அம்மாவுக்கு நான் சாபம் கொடுத்துட்டேன்னு நினைக்காத, அடுத்த பாடம் அவன் சொல்லிட்டு போகிறான், என்னடா இது பெத்த பையன் அம்மாவுக்கு சாபம் கொடுத்தானேன்னு நினைக்காத. உலகத்தில் மற்றவர்களை பார்த்து போட்டி போடுவோருக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கட்டும்ன்று தான் நான் சொல்லிட்டு போனேன்மா. ஏன்னா மனிதனுடைய இயல்பு எப்போதுமே என்னென்னா நமக்கு என்ன வேணுங்கிறத பற்றி யோசிக்கிறதே இல்லை, அவர் எப்படி இருக்கார் நான் அது போல் இருக்கேன்னா. இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி செயற்கையான வாழ்வு வாழ்வோர் எல்லாம் அது தப்புன்னு உணர்ந்து திருந்துவதற்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு போனான். இது இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்தது, அன் அன்ஹெல்தி ரேஸ் அப்படின்னு. ஒரு பள்ளிக்கூட வாத்தியார், அரசு பள்ளியிலே பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரார். அவர் மனைவி சொன்னாலும் உங்களுக்கு வாங்க வாங்க சுட சுட உப்மா பண்ணியிருக்கேன், கை காலெலாம் அலமீன் வந்து சாப்பிடுங்கோன்னா. இவர் யோசிச்சார், என்னடா உப்மா பண்ணியிருக்கேங்கிறாளே ஏதோ வில்லங்கம் இருக்குது போல இருக்குன்னு அப்போவே யோசித்தார். மனைவி சொன்னாலாம், பக்கத்து வீட்டில் பார்த்தீங்களா கார் வாங்கியிருக்காங்க, நாம்ளும் கார் வாங்கணும்னா. இவர் கேட்டார், உனக்கும் கார் ஓட்ட தெரியாது, எனக்கும் கார் ஓட்ட தெரியாது, காரில் நாம் எங்கேயும் போக போகிறதும் கிடையாது, எதுக்குமா கார் வாங்க சொல்கிறேன், பக்கத்து வீட்டில் கார் வாங்கியாச்சு, நீங்களும் வாங்கித்தான் ஆகணும், ஒரு லோனை போடுங்கோன்னா. மீறி பேச முடியல, வெஹிக்கிள் லோன் போட்டார், கார் வாங்கிட்டார், அதுக்கு இஎம்ஐ கட்டின்றே இருக்கார். ஒரு 6 மாதம் போச்சு, திரும்ப ஒரு நாள் பார்த்தா இன்றைக்கி உங்களுக்காக சுட சுட பொங்கல் காத்துன்ருக்குன்னா. இவர் அது பரவாயில்ல, இது என்ன பொங்க போகிறதோன்னு அவர் யோசிக்கிறார். பொங்கல்லாம் சாப்பிட்டார். பக்கத்து வீட்டில் பார்த்தீங்களா கம்ப்யூட்டர் வாங்கியிருக்காங்கண்ணா. இது இந்த காலம்னா பரவாயில்ல, அந்த காலத்தில் கம்ப்யூட்டருங்கிறது லக்ஸரி. ஏமா அவர் அந்த காலத்தின் அடிப்படையில் சொல்கிறார், கம்ப்யூட்டர் வச்சு நாம் என்னம்மா பண்ண போகிறோம், நீ பையனும் கேம்ஸ் விளையாட போகிறதில்ல, நீயும் நானும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண போகிறதில்ல, வச்சு நீ என்ன பண்ண போகிறோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, பக்கத்து வீட்டில் கம்ப்யூட்டர் வாங்கியாச்சா, நாமும் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும், எனக்கு அதுதான் தேவை, ஒரு பர்சனல் லோனை போட்டு வாங்குன்ட்டான். இதெல்லாம் பரவாயில்ல, 1 வருஷம் ஆச்சு, வீட்டுக்கு இதே மாதிரி வந்தார், சொன்னாலும் உங்களுக்கு பாருங்கோ சுட சுட அல்வா பண்ணியிருக்கேன்னா. சுத்தம் போ, ஏன்னா இது அல்வா. என்னாச்சுமா, இவர் கிடுகிடுன்னு வெளியில் வந்துட்டாராம், பக்கத்து வீட்டில் என்னன்னு பார்க்க வேறு என்ன வெளில வந்தார், காட்டினாலும் அங்கே பாருங்கன்னா பெரிய ஷாக்கு, அவர் யானையை வாங்கி கட்டி போட்டிருக்கார். இவர் கேட்டார், என்னம்மான்னு கேட்டார், பார்த்தீங்கள, ஆமாம் யானை வாங்கியிருக்கான், வாங்கிடுங்கண்ணா. அவர் சொன்னார், அவன் பெரிய பிஸ்னஸ் மேன்மா, அவன் யானை வாங்கி கட்டி போட்டிருக்கான், உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, யானை வாங்கிறது ரொம்ப ஈஸி, யானைக்கு தீனி போடுறது தான் கஷ்டம், வச்சுட்டு யானையை வாங்கி நீ எதுக்குமா தீனி போடணும். அப்போ அவர் சொன்னாராம்,
பிடிக்காத ஆளுக்காக இல்லாத காசை வச்சுட்டு தேவையில்லாத பொருளை ஏன் வாங்குறேன்னு கேட்டாரான். இந்த பொருளை நீ யாருக்காக வாங்குறன்னா, பிடிக்காத ஆளுக்காக. உனக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னா பிடிக்கலை, அதுக்காக பொருள் வாங்குற. எந்த காசை வச்சுனா, இல்லாத காசை வச்சு. அதுக்கு காசு இருந்தால் பரவாயில்ல, லோன் போட்டு வாங்குற. வாங்குற பொருள் பயன்படுறதானா, அதுவும் பயன்படலை. பிடிக்காத ஆளுக்காக இல்லாத காசை வச்சு தேவையில்லாத பொருள், இதைத்தான் நாம் பல பேர் வாங்கிட்டு இருக்கோம். சில பேருக்கு என்ன எண்ணம்னா, வீடு முழுக்க அப்படியே எல்லா பொருளும் இருக்கணும், முக்கியமாக அக்கம் பக்கம் வரவாடெல்லாம் கூட்டு வாங்க. எங்கள் வீட்டில் பாருங்கள், இந்த இத்தனை ஃபோட்டோஸ் மாட்டி வச்சுருக்கோம், இத்தனை சோஃபா நாங்கள் வச்சுருக்கோம், இதை கூப்பிட்டு காட்டினா ஒரு சந்தோஷம். கத்ரு அந்த தப்பு தான் பண்ணா பின்னாடி ஃபீல் பண்ண போகிறா. கத்ரு பாருங்க, எனக்கு 1000 குழந்தைகள் இருக்கு பாருங்க. வினத்தா அதில் கெட்டிக்காரி, அவன் என்ன பண்ணா, எனக்கு 2 போரும்ட்டா, உனக்கு சுற்றி எனக்கு 1000 பேர்னு இன்னொருத்தன் காட்டுறதுக்காக நான் ஒன்று பண்ண வேண்டாம், எனக்கு 2 போரும்னா. சொன்னவளுக்கு எங்கே சறுக்கெடுத்துனா, அவளுக்கு 1000 இருக்கிறத பார்த்துட்டு தனக்கு ஒன்றும் இல்லைன்னதும் அவளுக்கு சறுக்கெடுத்து. அப்போது இது ரெண்டுமே நமக்கு வாழ்க்கையில் உணர்த்துற விஷயம் என்னென்னா, இன்னொருத்தருக்குன்னே நாம் வாழ்ந்துட்டுருக்கோமே ஒழிய நமக்கு என்ன தேவை, எப்படி இருந்தால் நமக்கு நல்லது, நம் குடும்பத்துக்கு எது நல்லது, அதோட வாழ்ந்தால் வாழ்க்கைங்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தத்துவம் உலகத்துக்கு புரியணும்னா, இந்த பிள்ளை இந்த அம்மாவுக்கு சாபம் கொடுக்கறத தவிர வேறு வழியே கிடையாது. அதனால் சொல்கிறேன், எப்போ அவளுக்கு குழந்தை பிறந்தது உனக்கு பிறக்கலைங்கிறதுக்காக இந்த முட்டையை உடைத்தாயோ, அவளுக்கே நீ பணிப்பெண்ணாக இரு, 500 வருடம் காத்திருந்தால் என் தம்பி வந்து உன்னை மீட்பான்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வானத்தில் போச்சான். ஆனால் எந்த எண்ணத்தோடு போச்சு, கோபத்தோடு போச்சு இல்லையா? கோபத்தின் நிறம் என்ன? சிவப்பு. வறுமையின் நிறம் சிவப்பு, ஆசையின் நிறம் சிவப்பு, கோபத்தின் நிறம் சிவப்பு. ஏவம் ஷப்த்வா ததஃப் புத்திரகா வினதாம் அந்தரிக்ஷகா அருணோ திருஷ்யதே பிரம்மன்னு பிரபாத சமயே ததா. அருணன் அப்படின்னா ரெட்டுன்னு அர்த்தம், சிவப்புக்கு அருணம்னு பேர். கோபத்தோடு சிவந்து இந்த குழந்தை வானத்தில் சென்றதாலே அருணன் என்று பெயர் பெற்றது. இப்போ எத்தனை பேருக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம் பாருங்க. கஷ்யபர்னா பஷ்யகர், எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர். கத்ருனா ப்ரௌன் கலர். வினதானா வினயம், பணிவு கொண்டவள். அவளுடைய முதல் பிள்ளை அருணன் சிவப்பு நிறம் கொண்டவன். இவன் கோபத்தாலே சிவந்து போனவன் அருணன். இந்த அருணன் பின்னாடி என்னானாங்கிறது அடுத்து வரப்போகிறது, அதை நாம் கொஞ்சம் அப்புறம் பார்த்துப்போம். இப்போ இந்த அருணன் கோபத்தோடு வானத்துக்கு போயிட்டான். இந்த வினதா என்ன பண்ணுறா, முட்டையை பார்த்தே எழுதுன்றிருக்கா. எந்த முட்டை? உடையாமல் இருக்கிற இன்னொரு முட்டை. அந்த முட்டையே பார்த்துண்டு, எப்படா வரப்போகிற, 500 வருஷம் எப்படா ஆக போகிறது, ஏன்னா அதுக்குள்ளே இவளுக்கு வேற நான் அடிமையாக போகிறேன்னு வேற சாபம் கொடுத்துட்டு போயிட்டானே, நான் இவளுக்கு அடிமையாகி அப்புறம் நீ வந்து என்னை மீட்டு, இந்த நல்லதெல்லாம் எப்போ நடக்க போகிறதோ, எப்போ நடக்க போகிறதோ. இதே எண்ணத்தில் மீதம் இருக்கும் அந்த ஒரு முட்டையை பார்த்து கொண்டே வினதா தன் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறாள். அருணன் சிவந்தவனாக ஆகி அவன் வானத்துக்கு சென்று விட்டான். இப்போ இன்னொரு முட்டை அங்கே குழந்தை காத்திருக்கிறது. அதுலேருந்து யார் வரப்போறா? ஆகா, சஸ்பென்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த முட்டை அப்படியே இருந்துட்டுருக்கு. இங்கே கத்ருவுக்கு பார்த்தா அவளுக்கு வரிசையாக குழந்தை, அடுத்து பேரன் பேத்தி எல்லாம் பெத்தெடுத்து போயிட்டே இருக்கா. அங்கே கொஞ்சம் ஜனத்தொகை ஏறிண்டே இருக்குது. இந்த நிலையில் தான் ஒரு நாள், ஒன் ஃபைன் மார்னிங், கத்ரு வினதா இருவரும் ஆற்றங்கரையிலே நீராடுவதற்காக செல்கிறார்கள் ஒரு ஆற்றங்கரைக்கு. அப்போது வினதா மனசில் என்னென்னா, ஒரே பயம்தான், இவள் எப்போ நம்மளை அடிமையாக்கிடுவாடோ, ஏன்னா பையன் வேற சாபம் கொடுத்துட்டு போயிருக்கான், இவளுக்கு நீ அடிமையாவேன்னு. அதனால் கூட போகும்போதே பார்த்துட்டே போகிற, அடிமையாக்கிடுவாடோ. இன்னொரு பக்கம் பதட்டம், இந்த குழந்தை எப்போ தான் வெளியில் வருமோ, அடிமையாக்கினா அந்த குழந்தை தானே வந்து என்னை காப்பாற்றணும். இந்த சிந்தனையில் போகிறா. பக்கத்தில் போகிறாளே கத்ரு, அவன் மனசில் 1000 சிந்தனையாம். என்னன்னா, நம்முடைய வீட்டு ஜனத்தொகை ஜாஸ்தியாகிட்டே போகிறது, ஏன்னா ஏற்கனவே 1000 நாகப்பாம்புகளை பெற்றெடுத்தா, அதுகள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அது குட்டி போட்டு பிள்ளை பேரம் பேத்தின்னு அந்த எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகி வீட்டுக்கு ஒரு பணிப்பெண், நிரந்தரமாக வீட்டிலே 24 hours இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு பணிப்பெண் இருந்தால் நல்லாயிருக்குமே. ஏன்னா இப்போ நிறைய பேரை தான் யோசிக்கிறான், வீட்டில் குழந்தைகளும் இருக்குது, வீட்டு வேலையும் பார்க்கணுன்னா யாரோ ஒருத்தர் 24 hours ஒரு ஹவுஸ்மேட் இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு இந்த கான்செப்டை முத முதல்ல யோசிச்சது யாருன்னா கத்ரு தான். அதனால் அவள் என்ன பண்ணுறா, வீட்டில் குழந்தைகள்லாமும் நிறைய ஆயிண்டே இருக்குது, ஒரு குழந்தையும் கவனிக்கணும், அதுக்கு சமைச்சு போடணும், அதுக்கு ட்ரெஸ் மாற்றி விடணும், குளிப்பாட்டணும், எல்லாம் பாம்புகள் வேறு, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாராவது ஒரு பணிப்பெண் கிடச்சா நல்லாயிருக்கும். அப்படியே வினதாவை பார்த்தாலும் கத்ரு, இவள் சும்மா தானே உட்காண்டிருக்கா, இவள் என்ன பண்ணுறா, முட்டையை பார்த்து எழுதுன்ருக்கா தனி மரமாக. ஏன்னா ஒரு முட்டையை உடைச்சா அந்த பாதி குழந்தை அது பறந்து போயிடுது, இன்னொரு முட்டை சும்மா தான் இருக்குது, அது எப்போ உடையிறதுன்னு தெரியாது, 500 வருஷத்தில் உடையும்னு வினதாவுக்கு மட்டும் அந்த குழந்தை சொல்லிட்டு போயிருக்கு, அது கத்ருவுக்கு தெரியாது. ஸோ கத்ருவோட அந்த அவள் பார்வையில் ஒரு முட்டை உடஞ்சு கொடுத்து குழந்தை போயிடுது,
இன்னொரு முட்டை உடையுமா உடையாதான்னு கூட தெரியல, குழந்தை உயிரோடு இருக்கா இல்லையான்னு தெரியல. இவன் தனிமரமாக உட்காந்து முட்டையே பார்த்து குழந்தை 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 குழந்தைன்னு அழுதுகிட்டே இருக்கா. இவளை நம்ம வீட்டுக்கு சேர்த்துக்கலாமே, அதனால் இவன் முட்டையை பார்த்து அழுதுன்னு இருக்கிற நேரத்தில் நமக்கு அடிமை தொழிலாவது செய்யலாமே அப்படின்னு முட்டையை பார்த்து அழுபவளை முழு நேர அடிமையாக்க வேண்டும் என்று அதற்கான திட்டத்தை தீட்டி கொண்டிருக்கிறாள் கத்ரு. பாருங்க அடுத்து மகாபாரதம் சொல்கிற விஷயம், ரெண்டு பேர் நண்பர்களைப் போல பேசி கொண்டு போனாலும் பேசிட்டு போகிற அந்த ரெண்டு பேர் மனசுக்குள்ளே எத்தனை விஷயங்கள் ஓடுறது பாருங்க. இதுதான் வாழ்க்கை. அதான் சொல்லுவா மகாபாரதம் உபன்யாசம் கேட்டால் ஒருத்தர் சொன்னாராம், இது நம்ம வீட்டுக்கு கதை மாதிரியே இருக்கேன்னு நாராம். அப்படி உணர்வு வந்தால் தான் நம்ம மகாபாரதம் நன்னா கேட்டோம்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரும் மகாபாரதத்தில் உண்டு. அப்போ ரெண்டு பேரும் பேசிகிட்டே போகிறா, வெளியில் பேசும்போது பார்த்தா ஹாய் கத்ருங்கிறா ஹாய் வினதாங்கிறா. உள்ளுக்குள்ளே வினதாவுக்கு இவன் எப்போ நம்மளை அடிமையாக்குவாடோன்னு பயம், உள்ளுக்குள்ளே கத்ருவுக்கு இவன் எப்போ நமக்கு அடிமையாவாடோங்கிற ஆசை. இந்த எண்ணத்தோடையே வெளியில் மட்டும் நல்லா பேசின்னு போகிறா. இதுதான் மனிதனுடைய இயற்கை. கண்கள் இரண்டில் அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும், உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவறுக்கும். பாயும் புலியின் கொடுமையை இறைவன் புலியின் பார்வையில் வைத்தானே, இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் இதய போர்வையில் மறைத்தானே. அதனால் உள்ளுக்குள்ளே எல்லாம் வச்சுருக்கா, வெளியில் பேசிகிட்டே ரெண்டு பேரும் போயின்னு இருக்கா. குளத்தங்கரை வந்தாச்சு, ரெண்டு பேரும் நீராடுகிறார்கள். அப்படி நீராடும் போது தான் ஏதஸ்மின் ஏவ காலே தூ பகின்யௌ தே தபோதன அபஷ்யதாம் சமாயாத்தம் உச்சைஸ்ரவசம் அத்புதம். இப்போது தான் வானத்திலே உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரை, அது தேவலோகத்தில் உள்ள குதிரை, பார்க்கடல் கடையும் போது வெள்ளை நிறத்தில் பளீர் என்று ஒரு குதிரை உதித்தது, அதற்கு உச்சைஸ்ரவஸ்னு பேர். இந்த கத்ருவும் வினதாவும் பேசிகிட்டே நதியில் நீராடுறா, வானத்திலே ஒரு குதிரை பறந்து செல்கிறது. உச்சை ஸ்ரவஸ் என்ற குதிரை பறந்து போச்சு. பார்த்தா வினதா கத்ருவை கூப்பிட்டா, ஏ கத்ரு கத்ரு பாத்தியா. இதில் கூட ஒரு சின்ன பொறாமைங்கிறாக்க வினதா வந்து இதில் ரொம்ப நல்லவோ, என்னன்னா கத்ருவுக்கு க்ரூவல் இன்டென்ஷன் ஈவில் இன்டென்ஷன் உண்டு, வினதாவுக்கு அது கிடையாது. வினதா ஹார்ம்லெஸ், சும்மா அப்படி பொறாமப்பட்டு ஐயோ அவள் வாழறாளே நமக்கு கிடைக்கலையே அதோடு முடிஞ்சு போச்சு, அது யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை. கத்ருவுக்கு வந்து கொஞ்சம் ஈவில் இன்டென்ஷன் உண்டு. ஏன்னா இதை நன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், உடனே வினதாவை தோஷம் சொல்கிறோன்னு அர்த்தம் இல்லை, வினதா ரொம்ப உயர்ந்தவள் பின்னாடி பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ வினதா என்ன பண்ணால், அந்த உச்சைஸ்ரவசை நான் தானே முன்னாடி பார்த்தேன், கத்ரு பார்க்கலையே. அதில் கூட பாருங்க, அது அந்த எண்ணம் நிறைய பேருக்கு உண்டு, நீ பார்த்தியா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவா. இந்த வினதா என்ன பண்ணால், கத்ருவை கூட்டு அங்கே பார்த்தியா உச்சைஸ்ரவஸ் போகிறது பார்த்தியான்னா. கத்ரு யோசிச்சுட்டே இருந்தா, எப்படியாவது இவளை ட்ராப் பண்ணணும் தான் நாமே யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால கத்ரு வினதாட்ட கேட்ட, அப்படியே உச்சைஸ்ரவஸ் போச்சா, நான் லேசாக தான் பார்த்தேன், நீ கொஞ்சம் வர்ணித்து சொல்லேன் உச்சைஸ்ரவஸ் எப்படிமா இருந்தது அப்படின்னு கேட்டா கத்ரு. எப்போதுமே அளவுக்கு அதிகமாக பேச ஆரம்பித்தோன்னா என்ன அர்த்தம், பிரச்சனையெல்லாம் மாட்டிக்க போகிறோன்னு அர்த்தம். அளவுக்கு உட்பட்டு பேசினா ப்ராப்ளமே கிடையாது, பேச்சு ஜாஸ்தியானா மாட்டிக்க போகிறோன்னு அர்த்தம். கத்ரு கேட்டா, அப்படியா உச்சைஸ்ரவஸ் எப்படிமா இருந்தது கொஞ்சம் வர்ணித்து காட்டேன்னா. உடனே நம்ம வினதா சொன்னா, மரஹௌக பலம், அப்படியே ஒப்பற்ற பலம் கொண்டது, அஸ்வானாம் உத்தமம், குதிரைகளிலேயே மிகவும் உத்தமமான சிறந்த குதிரை அதுதான், ஜவதாம் வரம், அதனுடைய வேகம் வேற யாருக்குமே வராது, அவ்வளவு வேகம் நிறைந்த குதிரை அது, ஸ்ரீமந்தம் அழகான குதிரை, அஜரம் அதுக்கு மூப்பு வியாதியே வராதாம், எப்போதும் இளமையோடு இருக்குமா, திவ்யம் தேவலோக வதகையை சார்ந்தது, சும்மா நாம் பூமியில் பார்க்குற குதிரை மாதிரி கிடையாது, திவ்யமான குதிரை, சர்வலக்ஷண லட்சிதம், ஒரு நல்ல ஜாதி குதிரைக்கு என்னென்ன லட்சணங்கள் இருக்கணுமோ அத்தனையும் இருக்குது அப்படின்னு குதிரையெல்லாம் வர்ணித்தா. கத்ரு கேட்டா, என்ன வினத்தா இதெல்லாம் வர்ணிக்கிற, கலர் என்ன நிறத்தை தானே சொல்லணும், எப்போவுமே ஒரு பொருளை பார்த்தால் என்ன நிறம்னு சொல்லணும். கத்ரு கேட்டாலாம், உச்சைஸ்ரவானு கிம் வர்ணகா பத்ரே ஜானீஹி மாச்சிரம், இவ்வளோ முன்னாடி பார்த்தேன் முன்னாடி பார்த்தேங்கிற, ஏதோ பெரிய பலம் இருக்குது, குதிரையில் சிறந்த குதிரை, வேகத்தில் சிறந்த வேகம், இதெல்லாம் சொல்கிற ஓகே, திவ்யமானது அழகானது வியாதி இல்லாதது அதெல்லாம் அப்புறமா, முதல்ல ஒரு பொருளை பார்க்குறோன்னா நிறம் தானே நம்ம கண்ணுக்கு தெரியும், அந்த உச்சைஸ்ரவஸ் குதிரையின் நிறம் என்னன்னு கேட்டான். உடனே வினதா சொன்னா, ஸ்வேத ஏவாஸ்வராஜோயம் கிம்வா துவம் மன்யசே சுபே, நான் நன்னா பார்த்தேன், வெள்ளை கலர் குதிரை அது, உச்சைஸ்ரவஸ் என்றாலே வெளுப்பு நிற குதிரை அது, அதனால் நல்ல வெளுப்பு நிறம், இதை தனியாக சொல்லணும்னே தேவையில்லைம்மா, நல்ல வெள்ளை கலர் ஒயிட் கலர் பியூர் ஒயிட்டு நான் பார்த்தேன்னா. கத்ரு சொன்னானாம், நன்னா தெரியுமா வெள்ளையாக தான் இருந்ததா அப்படின்னா. வினதா சொன்னா, நன்னா பார்த்தேன் வெள்ளையாக தான் இருந்தது. கத்ரு சொன்னா, கிருஷ்ண வாலம் அகம் மன்யே ஹயமேனம் சுச்சிஸ்மிதே, இல்லைம்மா வால் மட்டும் கருப்பு, நீ சரியாக பார்க்கல, கத்ரு சொன்னா அதோட வால் மட்டும் கருப்பு, உடம்பெல்லாம் வெளுப்பு தான் ஒத்துக்கிறேன், வால் கருப்பாக தான் இருந்தது.
வினதா சொன்னா இல்லவே இல்லை, வாலும் வெளுப்பு உடம்பும் வெளுப்பு, உச்சை சிரவஸ் வெளுப்பு நான் பார்த்தேன். கத்ரு சொல்றா இல்லை உச்சை சிரவஸ் வெளுப்பு வால் கருப்பு. வினதா சொல்றா இல்லை இல்லை உச்சை சிரவசும் வெளுப்பு வாலும் வெளுப்பு. கத்ரு சொல்றா உச்சை சிரவஸ் வெளுப்பு வால் கருப்பு. இப்போ என்ன பண்ணணும்னா, பொதுவாகவே இந்த வாக்குவாதம் இதெல்லாம் ரொம்ப ஓடின்னு இருந்ததுன்னா போதும்ப்பா, அது வெள்ளையாக இருந்தால் நமக்கு என்ன, கருப்பாக இருந்தால் நமக்கு என்ன, அது பறந்து போயிடுது. அது வேலையை பார்க்க அது போயிடுது, நாம் நம்ம வேலையை பார்ப்போம்னு போயிருக்கணுமா இல்லையா? என்றைக்குமே அடுத்த பாடம் மகாபாரதம் சொல்கிறது, விவாதத்தை வீண் விவாதத்தை வளர்த்து கொண்டே போகக்கூடாது. மாற்றி மாற்றி, இப்போ வால் வெளுப்பாக இருந்தால் நமக்கு என்ன பிரயோஜனம், கருப்பாக இருந்தால் இது என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பாருங்கோ, இதை பற்றி தான் விசாரமே நடந்துட்டுருக்கோம். இது போல் மேட்ரு தான், இதை வால் வெளுப்பா கருப்பா, அதுக்கு வந்து ஒத்தரை ஒத்தர் தாக்கி சண்டை போட்டுப்பா, வால் எப்படி இருந்தது? இதே சண்டை அன்னைக்கு மகாபாரதத்தில் வியாசர் காட்டுறார். அதுதான் சொல்கிறோம், மகாபாரதம்ங்கிறது நம்ம குடும்ப கதை எல்லாமே அதில் வந்துடும். இப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பேருக்கும் சண்டை, இதெல்லாம் அந்த குதிரை பறந்து போயிடுது. உடனே இப்போது கத்ரு என்ன பண்ணால், வினதாட்ட கேட்டாலும் சரி நம்ம ஒரு பந்தயம் வேணால் வச்சுப்போமா, நான் வால் கருப்புங்கிறேன் நீ வெள்ளன்னு சொல்கிறேன், பந்தயம் வச்சுப்போமான்னா. இப்போ தான் வினதா கொஞ்சம் சறுக்கி விட்டாள். என்ன யோசிச்சான்னா, அந்த பையன் என்ன சாபம் கொடுத்துட்டு போனான், அருணன் நீ கத்ருவுக்கு அடிமையாவேன்னான். கத்ரு அவவாயால் பந்தயம்ங்கிறா, வால் வெளுப்புன்னு நமக்கு நல்லா தெரியுது. உடனே வினதா முன் வந்து சொன்னானாம், பந்தயம் வச்சுப்போம், பந்தயத்தில் யார் தோத்து போகிறாளோ தோற்றவர் ஜெயித்தவருக்கு அடிமையாகணும் ஒத்துக்கிறியான்னா. ஏன்னா வினதாவோட கால்குலேஷன் வால் வெள்ளைன்னு நல்லா தெரியும். இப்போ அதன்படி நாளைக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருவோம், வால் வெள்ளைன்னு ப்ரூவ் பண்ணிட்டா கத்ரு நமக்கு அடிமையாயிடுவோம். அப்புறம் நாம் கத்ருவுக்கு அடிமையாக வேண்டாம், இவளையே நமக்கு அடிமையாக்கி நாம் இழுத்த இழுப்புக்கு வர வச்சுடலாம். அப்போ ஓவர் ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு மகாபாரதம் சொல்லும் பாடம், இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும், சொந்தக்காரர்களுக்குள் பந்தயம் கட்டவே கூடாது, சூதாடவே கூடாது. சொந்தக்காரர்களுக்குள் சூதாடினால் பிரச்சனையில் போய் முடியும். மகாபாரதம் என்ன, அதுதான் பிரச்சனையே அங்கே. அப்போது இங்கே இவாளுக்குள்ள ஒரு பெரிய இந்த போட்டி வந்து என்ன சொல்லிடுறா, ஏவம் தே சமயம் கிருத்வா தாசி பாவாய வைமிதகா. சரி வினதா சொல்லிட்டா, அப்போ பந்தயத்துக்கு நானும் ஒத்துக்கிறேன், நாளைக்கு வந்து நாம் பார்ப்போம். இதே உச்சைஸ்ரவஸ் குதிரை வால் வெளுப்பாக இருந்தால் கத்ரு நீ எனக்கு அடிமை. கத்ரு சொன்னா, ஏ வினதா உச்சைஸ்ரவஸின் வால் கருப்பாக இருந்தால் வினதா நீ இந்த கத்ருவுக்கு அடிமைன்ட்டா. அப்போ கருப்பாக இருந்தால் கத்ருவுக்கு வினதா அடிமை, வெளுப்பாக இருந்தால் வினதாவுக்கு கத்ரு அடிமை என்று இருவரும் உடன்படிக்கை மேற்கொண்டார்கள். வினத்தை ரொம்ப திருப்தியோடு திரும்ப போயிட்டா, ஏன்னா ஜக்மதுஸ்வ கிருஹான்யேவ ஷோத்ரக்ஷ்யாவ இதிஸ்மக, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சந்தோஷமாக போனாலாம் வினதா. ஏன்னா என்ன அடுத்து நடக்க போகிறதுன்னு தெரியாமல் போயின்ட்டுருக்கா. அஃப்கோர்ஸ் உண்மை, அதோட வால் நிறம் என்ன, வெளுப்பு தான். அதனால் வினத்தா உண்மையாகவே நன்னா கவனிச்சுட்டா குதிரையை, என் கண் என்னை ஏமாற்றாது, நான் சரியாக தான் பார்த்துருக்கேன், வெளுப்பு தான். அந்த நம்பிக்கையோடு இவ போயின்ட்டுருக்கா. ஆனால் கத்ரு ஹேட் டிஃபரெண்ட் ஐடியாஸ், அவளுக்கு தேவை இவச்ச தனி மரமாக உட்காந்து என்ன பண்ண போகிறா, எப்படியாவது நம்ம வீட்டுக்கு இவளை பணிப்பெண்ணாக தாசியாக ஆக்கணும்னு நினச்சிட்டுருக்கா. அதாவது தாசியம் செய்பவளாக ஒரு முழு நேர பணிப்பெண்ணாக்கணும்னு நினச்சிட்டுருக்கா. அதனால் கத்ரு என்ன பண்ணாலும் வீட்டுக்கு போனவோ கிடுகிடு கிடுகிடுன்னு தன்னுடைய பிள்ளைகளான கருநாகங்களை எல்லாம் கூட்டானோம். ததப்புத்திரம் சகசிரம் தூ கத்ரூர் ஜிக்மம் சிகீர்ஷதி ஆக்ஞாபயாமாச ததா வாலா பூத்வா அஞ்சன பிரபாகா. ஏ பாம்புகளே, நீங்கள் 1000 பேரும் கருநாகங்கள், கருப்பார்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கோ, நாளை கார்த்தால உச்சைஸ்ரவஸ் குதிரை அப்படியே வானத்தில் போகும், அந்த குதிரையினுடைய வாலிலே நீங்கள் போய் சுற்றி கொள்ள வேண்டும்னு சொன்னானான். இதுக்கு தான் சொல்கிறது, தேவையில்லாத டிபேட் பண்ணி பந்தயம் கட்டி போய் மாட்டிக்கக்கூடாது. இதைத்தான் அவனும் பண்ணான், அந்த சகுனியை வச்சு விளையாட்டான் துரியோதனை. அது போல் இவள் பாம்புகளை வைத்து விளையாடி விட்டாள், அந்த சகுனி தான் அந்த பாம்புன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால் இவள் பாம்பை வச்சு விளையாடிட்டாள். அதனால் என் பாம்புகளே, நீங்கள் போய் அந்த குதிரையினுடைய வாலிலே சுற்றி கொள்ளுங்கள். அப்போது வினதா நாளைக்கு பார்த்தான்னா வால் என்ன கலரில் தெரியும், கருப்பாக தான் தெரியும். வால் கருப்பாக இருந்தால் வினதா கத்ருவுக்கு அடிமையாகி விடுவாள். அதனால் பாம்புகள்கிட்ட சொன்னார். ஆனால் பல பாம்புகள் மறுத்ததாம், இல்லை அந்த தப்பை நாங்கள் பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து தேவையில்லாமல் சித்தியை அடிமையாக்குவதற்காக எங்களை இப்படி கருவியாக பயன்படுத்துகள், ஏமாத்துறள், இந்த தப்புக்கு துணை போக மாட்டோன்னு சொன்னது. உடனே கத்ரு என்ன பண்ணாலாம், சர்ப்பசத்திரே வர்த்தமானே பாவகோவோ பிரதக்ஷதி ஜனமேஜயஸ்ய ராஜர்ஷேகே பாண்டவேயஸ்ய தீமதா. ஏண்டா
அம்மா சொல்கிறேன் கேட்க மாட்டேன்னு சொல்லி போமாட்டே நான் சொல்கிறேன், எந்தெந்த பாம்புகள்லாம் என் பேச்சை கேட்க மாட்டேன்னு மறுத்துதோ அந்த பாம்புகள்லாம் ஜனமேஜயன் செய்யக்கூடிய சர்ப்பயாகத்தில் போய் நெருப்பில் விழுந்து மாண்டு போகும்னு சாபம் கொடுத்தானாம். மகாபாரதம் கண்டினியூ ஆகிறதா? அதனால தான் ஜனமேஜயன் சர்ப்பயாகம் பண்ணும்போது அந்த யாகத்திலே வரிசையாக வந்து பாம்புகள்லாம் விழுந்தது பாருங்க. அந்த பாம்பெல்லாம் யாருன்னா அம்மா பேச்சை கேட்காத பாம்புகள். அதனால் கதிரு என்ன பண்ணிட்டா, என் பேச்சை கேட்காதவ அத்தனை பேரும் போய் நெருப்பில் விழுங்கோன்ட்டா அப்போவே நெருப்பில் விழணும்னு அதுகளுக்கெல்லாம் விதி ஏற்பட்டு கொடுத்து. ஆனால் இந்த விதி எழுதுகிறவர் யார்? பிரம்மா. அவருக்கே விதின்னு தான் பேர். ஏன்னா அவர் தான் நம்ம தலையில் ஒன்று எழுதுகிறப்பா அடியன் பேசி நீங்கள்லாம் கேட்டுருக்கீங்கன்னா அவர் தானே அதுக்கெல்லாம் காரணம். அதனால் அதையே அவருக்கு பேராக வச்சுருக்கா விதி அப்படின்னு. இந்த பிரம்மாட்ட போய் தேவர்கள் கேட்டாலாம், இது என்னது, இது பாம்புகள்லாம் கொத்து கொத்தா போய் நெருப்பில் விழணும்னு அவ்வளோ சாபம் கொடுத்துட்டா, நீங்களும் அதுதான் விதிங்கிறளே, இத்தனை பாம்புகள் கொத்தா சாகலாமான்னு கேட்டாலும் இந்த காட்சி ஒரு பக்கம் இது பூமியில் நடக்கிறது, பாம்புகளே நீங்கள் போய் விழணும்ட்டா கத்துரு. அந்த பக்கம் சத்தியலோகத்தில் பிரம்மாட்ட கேட்குறா. பிரம்மா பதில் சொன்னாராம், சாபமேனம் து சுஸ்ராவ ஸ்வயமேவ பிதாமகா அதிக்ரூரம் சமுத்ரிஷ்டம் கத்ருவா தெய்வாத் அதீவகா. பிரம்மா சொன்னாராம், மேலோட்டமாக பார்க்கும்போது இது கொடுமையான சாபம் போல் உங்களுக்கு தோன்றலாம், ஆனால் உலகத்தில் நடக்கும் எல்லாம் நன்மைக்கே. நோட் பண்ணிக்கோங்க அடுத்த பாடம், எல்லாம் நன்மைக்கே. என்ன நன்மைனா, நாகங்கள் பாம்புகளின் இனமும் உலகத்தில் வளரணும், எல்லாமே உலகத்தில் தேவை, பாம்பும் லோகத்தில் தேவை தான். அவள் என்ன சொல்கிறா, விவசாய நிலத்தில் எலி வந்து நிறையா பொந்தை ஏற்பட்டுடுத்துரும், இந்த பாம்புங்கிறது இருந்தால் தான் எலியோட பாப்புலேஷன் செக்கில் இருக்குங்கிறா. ஆனால் அதே சமயம் இந்த கத்ரு பாம்புகளை உருவாக்கத்தான் பிறந்தவள். ஆனால் கொஞ்சம் பேராசையில் என்ன பண்ணிட்டா, 1000 பாம்பு வேணும்னு கேட்டுட்டா. இது அப்படியே 1000 லட்சம் கோடினே ஆயிட்டுருந்தா பாம்புகளின் எண்ணிக்கை உலகத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். அப்போ எந்த கத்ரு தன்வாயால் நிறைய பாம்பு வேணும்னு கேட்டாலோ அவள் வாயாலேயே அதில் பெரும்பாலான பாம்புகள் அழிந்து போவதற்கும் ஏற்பாடு நடப்பதற்காக இது எம்பெருமான் நாராயணனுடைய சங்கல்பம். அதனால் உலகத்தில் எப்போதுமே ஒரு பேலன்ஸ் பகவான் வச்சுட்டே இருப்பான். அதனால் உலகத்தில் எதுவுமே காரணம் இல்லாமல் நடப்பதில்லை. நம் புத்திக்கு புரியலைங்கிறதுக்கா, அதோ பார் இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட்டில் பெருமாள் தப்பு பண்ணிட்டார். சில பேர் இந்த டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசுகிற மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், இங்கே உட்காந்துட்டு பகவான் இந்த இடத்துல உலக நிர்வாகம் சரியாக பண்ணல தானே, நம்ம புத்திக்கு புரியலைன்ட்டு நாம் சொல்லிட்டுருக்கோம். பகவான் எது செய்தாலும் ஒரு காரண காரியம் வைத்து தான் செய்வான். இந்த பக்கம் ஒரு பாம்பை உருவாக்கினாலும் காரணம் இருக்கும், அந்த பக்கம் பாம்புகளை அழித்தாலும் ஒரு காரணம் இருக்கும். ஏன் இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன், இங்கே உபன்யாசம்னு வந்து உட்காந்துருக்கோம், கோடிக்கணக்கான பாம்புகள்னால் நம்ம கால் நடுவுலேயே அப்படியே பாம்புகள்லாம் போயிட்டே இருக்கும்னா யாராவது உட்காந்து உபன்யாசம் கேட்க முடியுமா? அப்போ பாம்புகள் பூமியில் இருக்கணும், ஆனால் அது எங்கே இருக்கணுமோ எந்த அளவில் இருக்கணுமோ அத்தோடு இருக்கணும். அதனால் எக்ஸ்ட்ரா பாப்புலேஷன் தான் போயிருக்கு, இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நன்மைக்கே என்ற பெரிய வாழ்க்கை பாடத்தை பிரம்மா சொன்னார். அதையும் வியாசர் சேர்த்து குறிப்பிட்டிருக்கார், அதுதான் வியாசரோட கிரேட்னஸ். ஏன்னா நம்ம யாருமே கேமராவை அந்த பக்கம் திரும்ப மாட்டோம், இங்கே இவன் சாபம் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அத்தோடு போயிடுவோம். வியாசர் கொஞ்சம் கேமராவை அந்த பக்கமும் திருப்பி பிரம்மா அப்போது என்ன சொன்னாருங்கிறதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு மறுபடியும் கேமராவை இந்த பக்கம் திருப்பிடுறார். இப்போ கத்ரு சொன்னார், அவளுக்கெல்லாம் சாபம் கொடுத்துட்டேன், மிச்சம் உள்ளவாளை பார்த்து கேட்டா நீங்கள்லாம் போகிறேளான்னா, அதில் கார்கோடகன் தான் முன்னாடி வந்தானோ அவன் தான் நல்ல கருணாகும். அந்த கார்கோடகன் சொன்னான், அம்மா தாய் சொல்லை நான் தட்டமாட்டேன், அம்மா என்ன சொல்கிறாங்களோ அம்மா வாக்கு தான், நான் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, அதனால் நீங்கள் சொன்னபடியே நான் போய் வாலில் சுற்றிக்கிறேன்னா. கார்கோடகனை பின்தொடர்ந்து மீதமுள்ள பல பாம்புகள், அப்போ ஒரு குரூப்பு சாபத்துக்கு ஆளாச்சு, சாபத்துக்கு ஆளாத பல பாம்புகள் கார்கோடகனோடு சேர்ந்து கொண்டு நேராக அந்த உச்சைஸ்ரவஸ் குதிரை அதனுடைய வாலிலே போய் சுற்றி கொள்கிறேன் என்று புறப்பட்டு விட்டன. கத்ருவோட பிளான் எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுது. இப்போ மறுநாள் காலை பொழுது விடுகிறது. உச்சைஸ்ரவஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா நதிக்கரைக்கு நீங்கள் வல்லையாம், ஒரு சமுத்திரம் அந்த கடலினுடைய அந்த கரையில் இருக்கான். இப்போ கத்ருவும் வினதாவும் இந்த கடலினுடைய அந்த புறத்து கரைக்கு அவர்கள் செல்கிறார்கள். அதான் அடுத்த ஸ்லோகம், ததோரஜன்யாம் யுஷ்டாயாம் பிரபாத உதிதே ரவோ. இரவு பொழுது நீங்கியது, கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அடைந்தான், கனவிருள் அகன்றது காலயம் பொழுதாய். கத்ருஷ வினதா செய்வ பகின்யௌதே தபோதன. கத்ரு வினதா ரெண்டு பேரும் இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்க்க போகிறோம். வினதா நினச்சிருக்கா வால் வெள்ளையா இருக்கு, கத்ரு எனக்கு அடிமையாக போறா, ஆகையினால அந்த பிள்ளை கொடுத்த சாபமே இனி பலிக்காது, எனக்கு கவலை இல்லை, யாருக்கு நான் அடிமைன்னு சொன்னானோ அவளையே நான் அடிமையாக போறேன்னு கால்குலேட் பண்ணிட்டு வினதா போயிட்டு
இருக்கா. கதிரு பார்த்தா வீட்டோட ஒரு பணிப்பெண் வேணும்னு நான் காத்துட்டுருந்தேன். வேற எந்த பணிப்பெண் வெளியிலேருந்து கூப்பிட்டாலும் 9 to 5 வேலை பார்ப்பா, அப்புறம் அவ வீட்டு குடும்பம்னு பார்க்க போயிடுறா. இப்போ நமக்கு பர்மனெண்ட்டாக வீட்டோடு ஒரு பணிப்பெண் கிடைக்க போறா, நமக்கு ரொம்ப நிம்மதினு கால்குலேட் பண்ணிட்டு கதிரு வந்துட்டு இருக்கா. ஆனா அமர்ஷித்தே சுசம்ரப்தே தாசியே கிருதபணே ததா தம் சமுத்திரம் அதிக்கிரமிய கத்ரூஹு வினதயாசக. ஆனால் உச்சை ஸ்ரவஸ் அங்கே இல்லை, அது பறந்து கடலை தாண்டி கடலுக்கும் அந்த கரையில் இருக்கிறது. அதனால் இவர்கள் இருவரும் அந்த கடலை கடந்து சென்று அந்த கரையில் போய் உச்சை ஸ்ரவஸை பார்க்கிறார்கள். ஞபத துரகாபியாஷே நச்சிராதிவ சீக்கிரகா. அந்த உச்சை ஸ்ரவஸ் குதிரையை போய் பார்க்கிறார்கள். இப்போ உச்சை ஸ்ரவஸ் என்ன கலரில் இருக்குது? வெளுப்பு, அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் போட்டி எதை குறித்து? வால் என்ன கலரில் இருக்குங்கிறது தான் போட்டி. இப்போ ரெண்டு பேரும் வாலை பார்க்கிறார்கள். நிஷாமியச்ச பகூன் வாலான் கிருஷ்ணான் புச்சம் சமாஸ்ரிதான். இப்போ வினதா கான்ஃபிடெண்ட்டாக பார்க்குறா, எங்கே அந்த வால்? வெள்ளையாக தானே இருக்குது, இதை கத்ருவை அடிமையாக்கி காட்டுறேன் பார் அப்படின்னு வினதா பார்த்தால் வால் அத்தனையும் கருப்பாக இருக்குது. கருப்புன்னா சாதா கருப்பு இல்லை, கொத்து கொத்தாக கருப்பாக இருக்கான். ஏன்னா நூற்றுக்கணக்கான பாம்பு போய் பாம்புன்னே தெரியாத அளவுக்கு வாலில் சுற்றின் இருக்கு, கொத்தா கருப்பாக இருந்தது. வினதா யோசிச்சானா, இதை எப்படி நான் மிஸ் பண்ணேன், எனக்கு ஒருவேளை கலர் பிளைண்ட்னஸா, பார்வை தெரியலையா, இவ்வளோ அட்டக்கருப்பாக இருக்கு இந்த வால், இதை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே. வினதாம் விஷன்னவதனாம் கத்ரூர் தாசியே நியவேதயத்து. கத்ரு சொன்னாலாம், வினதா இனிமேல் ஃபீல் பண்ணியெல்லாம் பிரயோஜனம் இல்லை, நீ எப்படி விட்ட, ஏன் விட்ட, எதை விட்ட, இதெல்லாம் அப்புறம் பந்தயத்தில் நீ தோற்றுவிட்டாய். பந்தயத்தில் நீ தோத்துட்டேன்னா அது எப்படி வேணாலும் தோத்துருக்கலாம், அது பாம்பு சுத்தித்தா பாம்பு சுத்தலையா அதெல்லாம் இல்லை. நாளை பார்க்கும்போது வால் வெளுப்பாக இருந்தால் நான் உனக்கு அடிமை, வால் கருப்பாக இருந்தால் நீ எனக்கு அடிமை. இப்போ வால் எப்படி இருக்குன்னா கருப்பாக தான் இருக்குது. ஆகையினால வினதா இனிமேல் நீ எனக்கு அடிமை, இதிலிருந்து நீ தப்ப முடியாதுன்னுட்டா கத்ரு. வினதாவுக்கு வேறு வழி இல்லை, கொடுத்த வாக்கை நிறைவேற்றி தான் ஆகணும். அதனால் ததஸ்ஸா வினதா தஸ்மின் பணிதேன பராஜிதா அபவத் துக்க சந்தப்தா தாசிபாவம் சமாஸ்திதா. அச்சோ வினதா அப்போ தான் ஃபீல் பண்ணாலும், நிறைய பேர் நாம் ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணி நாம் பண்ண தப்பை கரெக்ட் பண்ணலான்னு நினப்போம். ஆனால் இப்படி ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுங்கிறது எந்த வகையிலும் பயன்படாது. தப்பு பண்ணால் நேராக தப்புன்னு ஒத்துண்டாலாவது அதுலேருந்து தப்பிக்கலாமே ஒழிய, தப்பை மறைக்கிறேன்னு ஒன்று பண்ணணும்னு பார்த்தா அது இப்படித்தான் சிக்கலில் முடியும்னு வினதா ரியலைஸ் பண்ணா. என்னென்னா, பையன் சாபம் கொடுத்துட்டான், ஓகே வாங்கிக்கிறேன், அடுத்த முட்டையிலேருந்து அடுத்த மகன் வந்து தன்னை மீட்கட்டும்னு இருந்திருந்தால் பரவாயில்ல. இவன் என்ன பண்ணா, ஷார்ட்கட்டில் போய் கத்ருவை எனக்கு அடிமையாக்கி காட்டுறேன்னு ட்ரை பண்ணி அவள் போய் மாட்டின்டா பாருங்க. அடுத்த வாழ்க்கை பாடம் மகாபாரதம் தான் சொல்கிறது, கவுண்ட் நீங்களே வச்சுக்கோங்க. என்ன வாழ்க்கை பாடம்னா, நாம் ஒரு பேப்பரில் எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பழக்கமே போயிடுத்து, எல்லோரும் கம்ப்யூட்டரில் தான் எழுதுறா. ஒரு வேளை பேப்பரில் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருத்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் அதை அடிச்சுட்டு பக்கத்தில் சரியான வார்த்தை எழுதினா தப்பே இல்லை. சில பேர் என்ன பண்ணுவோம், பிளேடை வச்சு சுரண்டி ஒயிட்னரை போட்டு அதை போட்டு தேய்ச்சி கடைசியாக அந்த பேப்பரே ஓட்டையானது தான் மிச்சம். அப்போது ஒரு தப்பா, ஆமாம் எஸ் இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், அட்மிட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு சரியாக எழுதின்னு போனால் தப்பே இல்லை. இது பேப்பருக்கு சொல்லலை, அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருக்கோமா? ஆமாம்ப்பா, என் வாழ்க்கையில் இது தவறான பக்கம். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு போயிட்டே இருந்தால் வாழ்க்கையில் கஷ்டமே வராது. நம்ம எல்லாருக்குமே எங்கே ப்ராப்ளம்னா, அங்கே ஒரு தப்பு இருக்கா, ஏதாவது பண்ணி அதை சுரண்ட முடியாதா, எங்கேயாவது ஒயிட்னர் போட முடியாதா, இரேசர் வச்சு அந்த பேனாவை அழிக்க முடியாதா, இதெல்லாம் எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோமோ வி லேண்ட் இன் மோர் ட்ரபிள்ஸ். வேறு புது புது பிரச்சனையெல்லாம் அப்போ தான் வர ஆரம்பிக்கும். வினதா அப்படித்தான் போய் மாட்டிக்கொண்டாள். பார்த்தா மாட்டின்டாச்சு, இனிமேல் தப்பிக்க வழி இல்லை. போ, இனிமேல் நாம் கத்ருவுக்கு அடிமை என்று புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அவளுக்கு அடிமை தொழில் செஞ்சுன்னு வரா. அப்பப்போ அந்த முட்டையை மட்டும் பார்ப்பாளாம். நீ எப்படா வரப்போகிற, எப்படா வரப்போகிற, எப்படா வரப்போகிற, அந்த முட்டையை மட்டும் பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு, எப்பா குழந்தை நீ வந்து தாண்டா இந்த அம்மாவை அடிமை தலையிலேருந்து காப்பாற்றணும்னு அந்த குழந்தையை நோக்கி அந்த முட்டையை நோக்கி பிரார்த்தித்து கொண்டே வினதா தினந்தோறும் காத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துந்து வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வாசல் தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் இந்த பாம்புகளுக்கெல்லாம் பால் ஊட்டி அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்ச்சி துணி தோய்ச்சி பகல் முழுவதும் இரவு முழுவதும் முழுக்க 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 கத்ருவுக்கும் அவளுடைய பாம்புகளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் பணிவிடை செய்து 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 கிட்டத்தட்ட 500 வருடங்கள் அடிமைப்பட்டு கிடந்தாள் அந்த வினதா. அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எந்த பெண்ணுக்கும் வாழ்க்கையில் அப்படி ஒரு கஷ்டம் வராது. அந்த கத்ரு இருக்காளே ரொம்ப குரூவல். வேணும்னே தன்னுடைய சகோதரி தான் அந்த வினதாங்கிறவள், கூட பிறந்த சகோதரி, வெறும் சக களத்திரி மட்டும் கிடையாது,
அதாவது சககளத்திரினா சக்காளத்தின்னு நீங்கள் சொல்லிடுறோம், அதாவது ஒரே கணவருடைய ரெண்டு மனைவியர் சககளத்திரின்னு பேர். அந்த சககளத்திரி மட்டும் கிடையாது, சகோதரி, ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள். அப்படி இருந்தாலும் கூட அவளை பொட்டு இல்லாத டார்ச்சரெல்லாம் பண்ணால் அந்த கத்ரு வினதா 500 வருடங்கள் அவள்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமை தலையில் சிக்கி தவிச்சுட்டுருக்கா. அப்போ தான் வினதா யோசிச்சாலாம், பந்தயம் கட்டினது கட்டினோம், ஒரு 10 வருஷம் அடிமை, 20 வருஷம் அடிமை, போகிறது 100 வருஷம் அடிமைனாவது கட்டியிருக்கலாம், இது என்ன பண்ணிட்டோம், நிரந்தரமாக கத்ருவை நமக்கு அடிமையாக்கணும்னு நினச்சிட்டு நாம் நிரந்தர அடிமையாக ஆயிட்டோமே, இதுலேருந்து எப்படி வெளியில் வருது? பந்தயம் கட்டணும், அதுதான் பாருங்க, இது தெரிஞ்சுதான் பாண்டவர்கள் பந்தயத்தில் கூட பரவாயில்ல, 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் மறைந்து இருக்கணும், 13ஓட முடிஞ்சு போச்சு, ஆனால் நான் காலம் முழுக்க உனக்கு அடிமைன்னு இது இப்படி போய் நாம் மாட்டின்ட்டோமே என்று, இதுக்கு என்ன விமோச்சனமே கிடையாதா என்று சிந்தித்து கொண்டிருக்கிறாள் வினதா. இப்போதுதான் அந்த தருணம் வருகிறது. அந்த தருணத்திலே அந்த முட்டையிலேருந்து இப்போ குழந்தை வரப்போகிறது, ஆனால் அந்த குழந்தை சாமான்யமாக வரலையாம். இந்த வரலாறு மகாபாரதத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதை 50 ஸ்லோகங்களில் கருட பஞ்சாசத்துன்னு சுவாமி வேதாந்த தேசிகன் கிறிஸ்பாக வழங்கியிருக்கார். அதில் சாதிக்கிறார், இந்த கருடன் எப்படி அவதரித்தார்னா, அவர் அவதரிக்கும் போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. மாங்கல்யம் வாலகில்ய த்விஜவர தபசாம் கோபி மூர்த்தோ விவர்த்தகாம். வாலகில்யர்கள் என்ற முனிவர்களுடைய தபசக்தி, வாலகில்ய முனிவர்களுடைய ஒட்டுமொத்த தபசக்தியும் ஒன்று சேர்ந்து இந்த முட்டைக்குள்ளே சென்றதுன்னார். என்னப்பா புதுசாக திடீர்னு வாலகில்யர்னு ஒரு கேரக்டரை கொண்டு வந்து அவ தபசக்தி முட்டைக்குள்ளே போச்சுன்னு சொல்லி அப்புறம் முட்டையிலேருந்து குழந்தை வந்ததுன்னா, வெயிட், இப்போ வாலகில்யர்னா யார், அவ தபஸ் எதுக்கு முட்டைக்கு வரணும், முட்டையிலேருந்து குழந்தை வருங்கிறது தான் உங்களுக்கும் எனக்குமே தெரியுமே, ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு ட்விஸ்ட்டு. அது ஏன் ட்விஸ்ட்டுன்னா, அப்போ தான், ஏன்னா 2 மணி நேரம் உபன்யாசம்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்விஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் 8:30 வரைக்கும் கேட்பா, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்விஸ்ட்டு வரலன்னா அவ்வளோதான் உபன்யாசம், அப்புறம் உபன்யாசமும் படுத்துருவோம் கேக்கரவாளும் படுத்துருவா. இது என்ன ட்விஸ்ட்டுன்னா, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், இதற்கு சில ஆண்டுகள் முன்பு நடந்த ஒரு சம்பவம். அது என்னென்னா, இந்த கஷ்யப முனிவர் கந்தமாதன மலையில் தபஸ் பண்ணுறேன்னு சொல்லி போனார் இல்லையா, போனவர் அங்கே ஒரு யாகம் பண்ணார். அந்த யாகத்துக்கு சமித்து, மரக்கட்டைகள் சமித்து கொண்டு வருவதற்காக வாலகில்யர்கள்ங்கிற முனிவர்கள், இந்த கட்டை விரல் அளவுக்குத்தான் அவர்கள் வடிவம் கொண்டவர்கள், அவளுக்கு வாலகில்யர்னு பேர். கட்டை விரல் அளவும்பா, சில புராணத்தில் கட்டை விரல் ரேகை அளவு தான் இருப்பாம்பா. அந்த வாலகில்யர்கள் என்ற சிறு வடிவம் கொண்ட அந்த முனிவர்கள் அவள் 7 பேர் சேர்ந்து ஒரு சமித்து கட்டையை தூக்கின்னு வராளாம். ஏன்னா அவ அளவு எவ்வளவு, கட்டை விரல் அளவு, அப்போ ஒரு சமித்து மரக்கட்டையை 7 பேர் சுமந்துன்னு வரா. எதுக்குன்னா, கஷ்யப்பருங்கிறவர் பெரிய ஞானி, அதான் பஷ்யக்கர்னு சொன்னோமே, அவருடைய யாகத்துக்கு நாம் ஒரு சமித்தாவது கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவள் சுமந்தன் வரா. அதே கஷ்யப்பருடைய மகன்தான் இந்திரன், தேவர்களின் தலைவன் தேவேந்திரன் இருக்கானே, கஷ்யப்பருக்கும் அதிதி தேவிக்கும் பிறந்தவன். கஷ்யப்பருக்கும் வினத்தைக்கும் 2 முட்டை இது வரைக்கும் வந்திருக்கு, முதல் முட்டையிலேருந்து அருணன் வந்துட்டான். கஷ்யப்பருக்கும் திதிக்கும் 1000 முட்டை, அதுலேருந்து நாகப்பாம்புகள். இந்த பக்கம் கஷ்யப்பருக்கு அதிதின்னு ஒரு மனைவி, அந்த அதிதிக்கும் கஷ்யப்பருக்கும் பிறந்தவன் தான் இந்திரன். அந்த இந்திரனை என்ன பண்ணால், அப்பா யாகம் பண்ணுறார், நாமும் சமித்து கொண்டு போவோம்னு தன்னுடைய தேரில் அவன் சமித்து எடுத்துட்டு இவர் யாகம் பண்ணுற இடத்த நோக்கி போயின்ட்டுருக்கான். ஆனால் இப்போ என்னாச்சு, வாலகில்யர்கள் பாவம் 7 பேர் சேர்ந்து சமித்த சுமந்துன்னு நடந்து போயின்ட்டுருக்கான். இந்திரன் நிறைய சமித்து எடுத்து தேரில் வச்சுட்டு தேரில் பறந்து போயின்ட்டுருக்கான். போனவன் இந்த வாலகில்யர்கள் அப்படியே அந்த வழியில் வருவதை பார்த்தானான், பார்த்து சிரித்தான். இதை பாரு, இத்தினோண்டுக்கு இருந்துட்டு சமித்த தூக்கின்னு வருது பாரு, இந்த ஒரு சமித்த 7 பேர் கொண்டு வரணுமா, இதுக்கு அத்தையும் தூக்கி கொடுத்தா நானே கொண்டு வருவேனே அப்படின்னு முனிவர்களை ஏளனமாக நினைத்தான். அது மட்டும் இல்லை, ஒரு ரிஷி, ஒரு பெரியவரை நாம் பார்க்குறோன்னா உடனே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். எந்த பெரியவர் நம் எதிரே வந்தாலும் உடனே நாம் எழுந்துக்கணும். இதை மனுஸ்மிருதியில் மனு சொல்கிறார், ஒரு பெரியவர் எதிர்த்தாப்பில் வரார்னா நம் உடம்பில் இருந்து பிராணசக்தி தானே எழுந்துக்குமா அவனை நமஸ்கரிக்கிறதுக்காக. நாம் எழுந்துட்டா தான் அந்த மேலே எழுந்த பிராணசக்தி நம்மோடையே சேர்ந்துருமா. நாம் எழுந்துக்காமல் உட்காந்துருந்தா பிராணசக்தி கொஞ்சம் மேலே போயிடுமா. இப்படியே எழுந்துக்காமையே, பணிவில்லாமல், பெரியோர்களை மதிக்காமல் உட்காந்துட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பிராணசக்தி மேலே போய் 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 அவன் ஆயுஸே குறைஞ்சி போயிடுங்கிறார் மனுஸ்மிருதியில். ஆனால் பெரியோர்கள் இருக்கானா, நாம் விழுந்து அவளை நமஸ்கரித்தோம்னா அது வந்து அந்த பெரியோர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியை, அவளுடைய அந்த தேஜஸை நமக்கு கொடுக்கும். இதை சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறா, ஒத்தொத்தரை சுற்றியும் ஆறான்னு ஒன்று இருக்கும்,
அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நம்ம உடம்புலேருந்து மைக்ரோஃபோட்டான்கிற பார்ட்டிகிள்ஸ், நம்ம உடம்புல நிறையா இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுலேருந்து மைக்ரோஃபோட்டான்கிற பார்ட்டிகிள்ஸ் அப்படியே சுற்றி செக்ரீட் ஆகிட்டே இருக்குமா. அந்த மைக்ரோஃபோட்டான்கிறவர் ஒத்தொத்தரை சுற்றியும் வந்து அது அப்படியே ஒரு லேயர் மாதிரி இருக்குமா. அந்த லேயருக்கு தான் ஆரான்னு பேர், ஏயூஆர்ஏ. ஒன்று அடிக்கடி சொல்கிறா பாருங்க, அது பாசிட்டிவ் ஆரா சார். இந்த ஏயூஆர்ஏங்கிறது என்னென்னா, நம்ம உடம்புலேருந்து வெளிவரக்கூடிய மைக்ரோஃபோட்டான்ஸுங்கிற சின்ன பார்ட்டிகிள்ஸ், அது அப்படியே நம்மை சூழ்ந்து இருக்குமா. சாதாரண மனிதர்கள் மட்டும் இல்லை, இந்த ஸ்பீக்கருக்கு கூட ஆரா உண்டுங்கிறா. பாக்டீரியா வைரஸுக்கும் ஆரா உண்டான், ஆனால் அது சில பேருக்கு சில சென்டிமீட்டர் இருக்கலாம், சில பேருக்கு 2-3 அடி அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் பெரிய மகான்கள் சாதுக்களுக்கெல்லாம் 50 அடி 100 அடிக்கு கூட அந்த ஆறாங்கிறது அவளை சுற்றி இருக்குமா. அதனால தான் ரிஷிகள் ஆசிரமத்திலே பார்த்தால் சிங்கமும் மானும் ஒற்றுமையாக இருக்கின்றன. காரணம் என்னென்னா, அவருடைய ஆறாங்கிறது அப்படி அவ்வளோ பெருசு இருக்குது. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னான்னு கேட்குறேடா. இந்த ஆறாங்கிறத ஒரு ரஷ்யாவில் உள்ள ஒரு சயின்டிஸ்ட்டு கெர்லின் கேமராவை வச்சு பார்க்கலான்னு கண்டுபிடிச்சிருக்கார். அதான் அவர் சொன்னார், இதை உனக்கு யார் சொன்னான்னா 2.2 படத்தில் ரஜினிகாந்த் சொல்கிறார். இதெல்லாம் இதை மாதிரி ஆறாங்கிறது ஒருத்தரை சுற்றி இருக்கும், கெர்லின் கேமராவை வச்சு அந்த ஆறா எங்கே இருக்குங்கிறத பார்க்கலாம், அது பெரியோர்களுக்கெல்லாம் சூழ்ந்து இருக்கும். அந்த ஆறா எது வழியாக வருதுன்னா, அவள் 2 கால் கட்ட விரல் வழியாக தான் அப்படியே அந்த எனர்ஜி வெளியில் வந்துட்டு இருக்குமா. அதனால தான் அந்த 2 கால் கட்ட விரலை நோக்கி நாம் விழுந்து நமஸ்காரம் பண்ணால் கொஞ்சமாவது பாசிட்டிவ் ஆறா வந்து அப்போயாவது நாம் திருந்த மாட்டோமா. அதுக்காக தான் பெரியோர்களை வந்து நாம் நமஸ்காரம் பண்ணணும் அவசியம். இது வந்து இப்படியாவது பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறது. மெயின் பர்பஸ் என்னென்னா, நாம் பெரியோர்களை வணங்கினா அவளுக்குள் அந்தராத்மாவாக இருக்கும் பெருமாள் பிரீத்தி அடைஞ்சுடுறது. அவர் அனுகிரகம் கிடைச்சா எல்லாமே நடக்கும்னு வச்சுக்கோங்க, அதுதான் மெயின் பர்பஸ். ஆனால் இந்த இதுவளவும் எதுக்கு சொன்னேன்னா, இந்திரன்னு பேர் வச்சுட்டு தேரில் போயின்ட்டுருக்கான், இந்த ரிஷிகளை மதிக்காமல் அவன் பாட்டுக்கு ஓவர்டேக் பண்ணின்னு போனான். இது கூட பரவாயில்ல, அதுக்கு மேலே ஒரு தப்பு பண்ணான். அது என்ன தப்புன்னா, இந்த வாழக்கிள்ளியர்கள் பூமியில் ஒரு சின்ன குழி இருந்தது, நமக்கெல்லாம் அது ஒரு குழியே இல்லை, ஒரு ஃபுட் ஸ்டெப் தான்னு வச்சுக்கோங்க. ஆனால் வாழக்கிள்ளியர்களுக்கு அது ஒரு குழி. அவன் என்ன பண்ணிட்டான், இந்த சமீத்தை தூக்கின்னு போகும்போது அந்த குழியில் கால் வச்சு சறுக்கி விழுந்துட்டான். சமீத்தை போட்டு இதை பார்த்து சிரித்தான், இது தேவையா, நல்லா விழுந்தீங்கப்பா அப்படின்னு சிரிக்கவும் இப்போ வாழக்கிள்ளியர்களுக்கு கோபம் வந்துடுச்சு. முதல்ல வணங்கலை, அதையும் அவன் பொறுத்துண்டா, ஏளனம் பண்ணதையும் பொறுத்துண்டா. ஆனால் ஒரு சாடிஸ்ட் மாதிரி ஒருத்தன் விழுந்து கிடக்கிறத பார்த்து இவன் ஏளனம் பண்ணுறான்னா, இனியும் இவனை விட்டு வைக்கக்கூடாதுன்னு அந்த வாழக்கிள்ளியர்கள் என்ன பண்ணாலும், அந்த இடத்துலையே உட்காந்து கொண்டு வந்த சமீத்தை வச்சே ஒரு யாகம் பண்ணி ஒரு ஹோமம் பண்ணி, அந்த ஹோமத்தில் அவ என்ன ஒரு பிரார்த்தனை செய்தார்கள்னா, பகவான்கிட்ட பிரார்த்திச்சு ஹோமம் பண்ணுறான், இன்னொரு இந்திரன் உருவாக வேண்டும், இந்த இந்திரனுக்கு நான்கிற கர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நாம் என்றைக்குமே பகவான் கையில் கருவியாக இருக்கணும், கருவியாக இருக்கக்கூடாது. கருவினா இன்ஸ்ட்ருமெண்ட், கருவினா அரகண்ட். அதனால் கருவியாக இல்லாமல் பகவான் கையில் கருவியாக இருக்கணும். ஆனால் இவனுக்கு கர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்படிப்பட்டவன்லாம் இந்திர பதவியிலேயே இருக்கக்கூடாது, பதவி வரும்போது பணிவு தான் வரணும், ஆனால் இவன்கிட்ட பணிவு இல்லை. அதனால் புதிய இந்திரன் உருவாக வேண்டும், அந்த புதிய இந்திரன் இந்த இந்திரனை வீழ்த்த வேண்டும்னு சொல்லி இவ ஹோமம் பண்ணி தங்கள் மொத்த தபசக்தியையும் அந்த ஹோமத்தீயிலே செலுத்தினார்கள் வாழக்கிள்ளியர்கள். அந்த ஹோமத்தீயில் இருந்து அந்த மொத்த தபசக்தியும் புறப்பட்டு, இங்கே வெனதா இன்னொரு முட்டை வச்சிருக்காளே, அந்த முட்டையை நோக்கி சென்று அந்த மொத்த தபசக்தியும் அந்த முட்டையில் சேர்ந்துருத்தான். அதனால தான் அதிலிருந்து வெளிவந்த கருடன் பக்ஷி இந்திரன் என்று பெயர் பெற்றார். இன்னொரு இந்திரன் உருவாவான், இந்திரன்னா தலைவன், கருடன் யாருனா பக்ஷி இந்திரன். பக்ஷிகளுக்கெல்லாம் இந்திரன், பறவைகளுக்கு இந்திரன். இந்த பக்ஷி இந்திரனாகிய இந்த கருடன் தேவேந்திரனையே வீழ்த்த போகிறார். அதுதான் கருட சரித்திரத்தில் பூர்த்தி. இந்த இந்திரன் அந்த இந்திரனை வீழ்த்த போகிறார். அதற்காக வாழக்கிள்ளியர்கள் தங்களுடைய மொத்த தபசக்தியையும் அப்படியே செலுத்தினார்கள். இதைத்தான் சுவாமி தேசிகன் மாங்கல்யம் வாழக்கிள்ளிய த்விஜவர தபசாம் கோபி மூர்த்தோ விவர்த்தகா. இப்போ வாழக்கிள்ளியர்கள் பார்த்தா இந்திரனுக்கு கர்வம் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த கர்வத்தை அடக்கி ஒடுக்க வேண்டும், தங்கள் மொத்த தபசக்தியையும் அந்த முட்டையின் மீது செலுத்துகிறார்கள். அந்த ரிஷிகளுடைய மொத்த தபஸும் அந்த முட்டையிலே, அந்த வினதா எப்போது உடையும் எப்போது உடையும் என்று காத்து கொண்டிருந்தாலே அந்த முட்டையில் அந்த வாழக்கிள்ளியர்களாகிய அந்த ரிஷிகள், மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் தபஸ் பெரிது, அந்த பெரிய தபஸ், ஒட்டுமொத்த தபஸ் அந்த முட்டைக்குள் போய் சேர்ந்தது. அந்த நாள் வந்தது, ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் வந்தது. ஆடி மாதத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே இன்றைக்கும் கல்கருடனுக்கே பெயர் போன நாச்சியார் கோவிலில் பார்த்தா ஆடி சுவாதி என்று ஸ்ரீனிவாச பெருமாளும் வஞ்சுளவல்லி தாயாரும் கல்கருடன் சன்னதிக்கு எழுந்துள்ளார்கள். எழுந்தருளி அப்படி பெருமாள் தாயாரை அணைத்தபடி தன்னுடைய அவதார நன்னாளாகிய ஆடி சுவாதியிலே கருடன் நமக்கு காட்சி தருவார். அந்த ஆடி சுவாதி நாள் வந்தது.
வினதா ஒவ்வொரு நாளும் எனப்படுவாள். காலை பிரம்ம முகூர்த்தத்திலே எழுவாள். எழுந்ததும் நீராடிட்டு இந்த முட்டைக்கிட்ட தான் வருவா. எப்படா வரப்போற என் குழந்தை, எப்படா வரப்போற என்னை, எப்படா காப்பாற்ற போற கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கத்துருவின் குடும்பத்துக்கு பணிவிடைகள் செய்ய போவா. ஆடி சுவாதி அன்றைய தினமும் வினதா வந்தா எப்படா வரப்போறேன்னு கேட்டாள். உள்ளிருக்கும் குழந்தை இப்போது பதில் சொல்கிறது. வாலகில்யர்களுடைய மொத்த தபஸ், தந்தையான கஷ்யபருடைய ஆசீர்வாதம், நாராயணனுடைய அனுகிரகம் இப்போது ஏதஸ்மின் அந்தரே செய்வ கருடகால ஆகத்தே வினா மாத்திரா மகாதேஜாக விதாரியண்டம் அஜாயத. இப்போது இவளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் தருணம் வந்தது. அந்த முட்டை இரண்டாக உடைந்தது. முட்டையை இரண்டாக உடைத்து கொண்டு உள்ளே இருந்து ஒரு குழந்தை வெளியே வந்தது. அந்த குழந்தை தான் இன்றைய உபன்யாசத்தின் கதாநாயகனாகிய கருடன், பெருமாளுடைய வாகனமாகிய கருடன், பெருமாளுடைய குடியாகிய கருடன். அந்த கருடன் முட்டையை உடைத்து கொண்டு வெளியே வருகிறார். வந்தா அவருடைய தோற்றம் எப்படி உடையவர் அப்படி ஒரு பட்சியாக ரெண்டு ரக்கைகளோடு வெளியே வந்தார். அக்னி ராசிஹி நெருப்பு போல் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு போன்ற திருமேனி, செம்பொன்னாலான திருமேனி, அப்படிப்பட்ட ஒரு திருமேனியோடு இவோத்பாசன் சமித்தோதி பயங்கரஹா. அவருடைய உருண்ட கண்கள், வளைந்த புருவம், கண்கள் மின்னல் போல் ஒளி வீசி கொண்டிருக்கின்றன. திருமேனியோ நெருப்பு போல ஜொலிக்கிறது, கண்கள் மின்னல் போல் ஒளி வீசுறது. அப்படியே நாச்சியார் கோவில் கல்கருடனை உங்கள் மனத்திரையில் தியானம் பண்ணி பாருங்க. கண்கள் மின்னலாக ஒளி வீச, திருமேனி தங்கமாக நெருப்பாக அப்படி பிரகாசிக்க, பிரவிருத்தகா சகசா பக்ஷி தன்னுடைய பறந்து விரிந்த ரக்கைகளோடு அப்படியே பேர் உருவம். ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய கருடன் இருப்பார் பாருங்க, அது போல ஒரு பெரிய வடிவம் எடுத்துக்கொண்டார். கூரிய அழகோடு அவருடைய மூக்கு, அந்த அழகு பார்த்தா கூர்மையான அழகு, அத்தோடு பெரிய வடிவம் எடுத்துக்கொண்டு பூமிக்கும் வானத்துக்கும் பெரிய வடிவத்தோடு ரக்கைகளை அசைத்து கொண்டு பறக்க தொடங்கினார். அவர் எப்ப ரக்கைகளை அசைத்தாரோ வினத்தையின் வாட்டமும் தீர்ந்தது, நம்முடைய வாட்டமும் தீர்ந்தது. வாட்டத்தை தீர்ப்பது போல இப்படி ரக்கைகளை அசைத்து 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 கருடன் பறந்தார். இதை பார்த்துட்டு தேவர்கள் கருடன் பேர் வச்சாலும், கருடன் பறந்தான் நீ சொன்னீன்னா அது அடையாளத்துக்காக சொன்ன, இது வரைக்கும் பேர் வைக்கல. அது மூத்த பிள்ளை சிவப்பா இருந்து அருணன். சான்ஸ்கிரிட்ல கருத்துனா ரக்கைன்னு அர்த்தம். கருடன் என்றால் கருத் என்ற ரக்கைகளை கொண்டு யார் பறக்கிறாரோ கருத்தை கொண்டு பறப்பவருக்கு கருடன் என்று பெயர். ரக்கைகளால் பறப்பவர். அப்படி ரெண்டு பக்கமும் அப்படி ரக்கைகளை அசைத்து 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 கொண்டு கருடன் தோன்றினார். அவருடைய திருமேனி எப்படி இருக்கான், மொத்த வேதங்களும் சேர்ந்து ஒரு வடிவம் எடுத்து கொண்டு வந்தது, அதுதான் கருடனுடைய திருமேனி. இப்போ நாம் அப்படியே கருடனை தியானிக்க போகிறோம். உங்கள் மனத்திரையை கொஞ்ச நேரம் திறந்து கொள்ளுங்கள். வெளிக்கண்ணும் திறந்தே இருக்கலாம், ஏன்னா அது அப்புறம் கஷ்டம். வெளிக்கண்ணும் திறந்துருக்கட்டும், அத்தோடு மனத்திரையையும் திறந்து கொள்ளுங்கள். நாச்சியார் கோவில் கல் கருடன் மேல் நோக்கிய ரக்கைகளோடு எழுந்தருளியிருப்பார். ஒரு திருவடியை முன்னே நீட்டிக்கொண்டு மற்றொரு திருவடியை பின்புறமாக நீட்டிக்கொண்டு ரெண்டு கைகளையும் இப்படி வைத்து கொண்டு கருடன், நாச்சியார் கோவில் கல் கருடன் எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரசித்தமான கருடனை தியானித்துக் கொள்ளுங்கள். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் இந்த கருடன் திருமேனியில் ஓரோர் அங்கமாக இருக்கான். இது அப்படியே சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்தில் வர்ணிக்கிறார். நேத்திரம் காயத்ரமூச்சே த்ரிவிருதி சிரஹா நாமதேயம் யஜூங்ஷி சந்தாம்சி அங்காணி திஷ்ணியாத்மபிரஜனி ஷபைஹி விக்ரஹோ வாமதேவியம் யஸ்ய ஸ்தோமாத்மனோசௌ ப்ருஹத் இதர கரு தாத்ருஷாம்நாய புச்சஹா ஸ்வச்சந்தம் ந ப்ரசூதாம் ஸ்ருதிசதசிகரா பிஷ்டுதாத்மா கருத்மான். இப்போ கருடனுடைய ரெண்டு கண்கள், வேதத்தில் உள்ள காயத்ரி மந்திரம் தான் கருடனுடைய ரெண்டு கண்களாக இருக்கிறது. அப்போ அது வெறும் கண்ணு கிடையாது, காயத்ரி மந்திரம் கண்ணாக இருக்கிறது. த்ரிவிருத் என்பது கருடனுடைய தலையாக கிரீடமாக இருக்கிறது. யஜுர்வேதமே கருடனுடைய திருநாமம், பெயராக இருக்கான். கருடன்கிற பெயர் அது யஜுர்வேதத்தின் வடிவமாக இருக்கிறது. சந்தாம்சி அங்காணி, வேதத்திலே சந்தங்கள்னு சொல்லுவாள். சந்தம்னா பாவகைன்னு அர்த்தம். இது சந்தியாவந்தனம் பண்ணுறவாளுக்கு தெரியும். காயத்ரி, உஷ்ணிக், அனுட்டு, பிரகதி, பங்கி, திருட்டு, ஜெகதின்னு வேதத்தில் போயட்டிக் மீட்டர்ஸ். இப்போ தமிழ்னா வெண்பா, கலிப்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பாலாம் சொல்கிறோம் இல்லையா. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பையன் சொன்னான், வெண்பா, கலிப்பா, ஆசிரியப்பா, படையப்பா அப்படின்ட்டான். இது இல்லை,
இப்படி தமிழ்லப்பா ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாள், ஒரு 14 லைன்ஸில் எழுதினா அது சொனட்டும்பா. இது போல் ஒன்றொன்றுக்கும் ஒரு ப்ரொசோடி உண்டு. அதுபோல் வேதத்திலே உள்ள அந்த சந்தங்கள்லாம் கருடனுடைய அங்கங்களாக இருக்கும். அதாவது அவருடைய ரெண்டு திருவடிகள் அந்த கால்களாக வேதத்தினுடைய சந்தங்கள் இருக்கின்றன. திருஷ்ணியாத்மபிரஜனிஷபைஹி விக்கிரகோ வாமதேவியம். அதுக்கப்புறம் அவருடைய திருவடி நகங்களாக திஷ்ணியம், யாகத்திலே உள்ள அந்த திஷ்ணியம் என்பது இவருடைய திருவடி நகங்களாக இருக்கிறது. விக்கிரகோ வாமதேவியம், வேதத்தில் வாமதேவியம்ங்கிற மந்திரம் அதுதான் கருடனுடைய திருமேனி, மெயின் பாடி பார்ட்டாக இருக்கான். அப்போ தலையாக திருவிருத்து, கண்களாக காயத்ரி, திருப்பெயராக யஜுர்வேதம், அவருடைய அங்கங்களாக சந்தங்கள், அவருடைய நகங்களாக திஷ்ணியம், அவருடைய சரீரமாக வாமதேவியம். எஸ்ய ஸ்தோமாத்மனோசௌ, அவருடைய ஆத்மாவாக ஸ்தோமம் என்பது அமைந்திருக்கிறது. பிருகத் இதர கருத்து. அதுக்கப்புறம் பிருகத்து ரதந்தரம்னு ரெண்டு சாமம், சாமவேதத்தில் பிருகத் சாமம்னு ஒன்று, ரதந்தர சாமம்னு ஒன்று. சாமவேதிகள் சீமந்தத்தில் அந்த ரதந்தர சாமம்ங்கிறத முக்கியமாக சொல்லணும்பா. அந்த பிருகத்து ரதந்தரம்ங்கிற ரெண்டு சாமவேத மந்திரங்கள்லாம் இவருக்கு ரெண்டு ரக்கைகளாக இருக்குது. அதனால தான் கருடன் ரக்கைகள் அசைச்சா அதுலேருந்து சாம கானம் கேட்கும்பா. தமிழில் நம்மாழ்வார் பாடியிருக்கார், மண் கொண்ட வாமனன் ஏற மகிழ்ந்து செல், பண் கொண்ட புள்ளின் சிறகொலி பாவித்து, தின்கொள்ள ஓர்க்கும் கிடந்தென் செவிகளே. பண் கொண்ட புள்ளின் சிறகொலின்னார், கருடனுடைய சிறகொலியிலே பண் இருக்கிறதுன்னார். என்ன பண்ணுனா சாமவேத பண் என்பது ரக்கையில் இருக்கான். பிருகத்து ரதந்தரம் ரெண்டு சாமகானம் அவருடைய ரக்கைகளிலே இருக்கிறது. தாதிருஷாம்னாய புச்சகா யக்ஞா யக்ஞீயம் என்பது அவருக்கு வாளாக, யக்ஞா யக்ஞீயம் என்ற பகுதி அவருக்கு வாளாக இருக்கிறது. இப்பாச்சா, கண்களாக காயத்ரி மந்திரம், தலையாக திருவிருத்து, திருநாமமாக யஜுர்வேதம், அங்கங்களாக சந்தங்கள், திஷ்ணியம் என்பது அவருக்கு கால் நகங்கள், அவருடைய சரீரமாக வாமதேவியம், ரக்கைகளாக பிருகத்து ரதந்தரம், ஆத்மாவாக ஸ்தோமம், வாளாக யக்ஞா யக்ஞீயம். அப்படியே கருடனை தியானம் பண்ணி பாருங்கோ. நேத்திரம் காயத்ர மூச்சே திருவிருத் இதிச்ச சிரஹா நாமதேயம் யஜூங்ஷி சந்தாம்சி அங்காணி திஷ்ணியாத்மபிரஜனி ஷபைஹி விக்கிரகோ வாமதேவியம் யஸ்ய ஸ்தோமாத்மனோசௌ பிருகத் இதர கருத் தாதிருஷாம்நாய புச்சகா ஸ்வாச்சந்தியம் நஃப் பிரசூதாம் ஸ்ருதிஷத சிகரா பிஷ்ணுதாத்மா கருத்மான் என்று இப்படி கருடன் வந்து தோன்றி ரக்கைகளை அசைத்து வானத்திலே அப்படியே பறந்து கொண்டே இருக்கிறார். அப்போது ஒரு சில மக்கள்லாம் என்ன பண்ணாலாம், நேராக அக்னிகிட்ட ஓடி போனாலாம். அக்னி தேவரே, நீங்கள் இவ்வளவு பெரிய வடிவம் எடுத்துக்கொண்டு இவ்வளோ ஒளியோடும் வெப்பத்தோடும் எங்களை போட்டு சுட்டரிக்கக்கூடாது, எங்களால் தாங்க முடியலைன்னு தம் திருட்வா சரணம் ஜக்முகு பிரஜா சர்வா விபாவசும், விபாவசுன்னு அக்னிக்கு பேர். மக்கள்லாம் என்ன பண்ணாலாம், அக்னி தேவன்கிட்ட போய் என்ன அக்னி, உங்களை யார் இப்படி கோபப்படுத்தினா, ஏன் திடீர்னு பெரிய வடிவம் எடுத்துட்டு ஒரே ஒளியோடு வெப்பத்தோடு எங்களெல்லாம் சுட்டரிக்கிறேன், பிரணிபத்திய அபிருவன்ஷைனம் ஆசீனம் விஸ்வரூபிணம், திடீரென அக்னி தேவன் விஸ்வரூபம் எடுக்க என்ன காரணம், ஏன் இவ்வளோ கோபம் உங்களுக்கு ஏற்பட்டது. அக்னே மாத்வம் பிரவர்திட்டாக கச்சின்னோன திதக்ஷசி, நீங்கள் இப்படி இவ்வளோ வளர வேண்டாம், உங்களுடைய ஒளி எங்களை சுட்டரிக்கிறது எல்லாம் சொன்னால். அக்னி கேட்டாரா, நான் எப்பப்பா உங்களை சுட்டிருச்சேன்னார். கரெக்டு தானே, உங்களுக்கே குழப்பமாக தானே இருக்குது. கருடன் இங்கே பறந்துட்டு இருந்தா மக்கள்லாம் அக்னிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறா. அக்னி தேவன் சொன்னாரன், நான் ஒன்றும் விஸ்வரூபமும் எடுக்கலை, எனக்கு எடுக்கவும் முடியாது, நான் யாரையும் சுட்டும் எரிக்கலை, என்னப்பா ஆச்சுன்னார். அங்கே வந்து பாருங்கோன்னா பார்த்தா கருடன் ரக்கைகள் அசைச்சு பறந்துட்டுருக்கார். இதை பார்த்ததும் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாலாம், முன்னாடியே சொன்னேன் அல்லவா, பொன் போல நெருப்பு போல் வந்தார்னு, அக்னி தான் ஏதோ விஸ்வரூபம் எடுத்துட்டாரோன்னு நினைக்கும்படியாக கருடன் அவ்வளவு பெரிய திருமேனியோடு சுட்டரிக்கிறாராம். அக்னி தேவன் பார்த்துட்டு சொன்னாராம், இது நான் கிடையாது, கருடோ பலவான் ஏஷகா மமதுல்யஸ்வ தேஜசா, கருடன் ஒளியில் அக்னி மாதிரி இருக்கான். இன்னும் சொல்லணும்னா அந்த ஒளி தான் இந்த அக்னிக்கும் வந்திருக்கு, அதனால இது கருடனுடைய பிரபாவம், நான் ஒன்றும் பண்ணலை, நீங்கள் வேணால் கருடனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோன்ட்டார். அதனால் இப்போ எல்லா தேவர்களும் மனிதர்களும் கருடனை ஸ்தோத்திரம் பண்ணுறா. இது மகாபாரதத்தில் உள்ள அற்புதமான கருட ஸ்தோத்திரம். இது ஆதி பர்வால ஆஸ்திக உப பருவத்திலே வருகிறது. அற்புதமான கருட ஸ்தோத்திரம். நீ வந்து உன்னுடைய இவ்வளோ ஒளி வெப்பம் வடிவம் இதெல்லாம் இப்படியே வச்சுக்காம கொஞ்சம் குறைச்சிட்டு எங்களிடத்திலே உகந்து அருள் புரிய வேண்டும் என்று கருடனை பிரார்த்தித்து அத்தனை பேரும் துதி செய்கிறார்கள். துவம் ரிஷிஸ்துவம் மகாபாகா துவம் தேவ பதகேஸ்வரகா
துவம் பிரபு ஸ்தபன பிரக்யா துவம் நஸ்திராணம் அனுத்தமம் பலோர்மிமான் சாதுரதீன சத்வா சமிருத்திமான் துஷ்பிரசகஸ்துவமேவா தபஸ்ரமம் சர்வமகீன கீர்த்தே அநாகதம் சோபகதஞ்ச சர்வம் ககேஸ்வரம் சரணம் உபஸ்திதாவயம் மகௌஜசம் விதிமிரம் அப்ரகோச்சரம் மகாபலம் கருடம் உபேத்திய கேச்சரம் பராவரம் வரதம் அஜய்ய விக்ரமம் என்று கருடனை அத்தனை பேர் சேர்ந்து நீ ஞானம் மிக்கவன், நீ பலம் மிக்கவன், நீ எல்லோரையும் சுட்டெரிக்கும் ஆற்றல் மிக்கவன், நீ ஒளி வீசக்கூடியவனாக விளங்குகிறாய், பறவைகளுக்கு இந்திரன் பக்ஷீந்திரன் பக்ஷி ராஜன் நீதான் எல்லோருக்கும் பிரபு தலைவனாக விளங்குகிறாய், நீ நினைச்சா எல்லாரையும் எரிக்க முடியும், ஆனால் எங்களையெல்லாம் கருடா நீதான் காத்தருள வேண்டும், கருடா காப்பாற்று, கருடா எங்களை நீ ரட்சிக்க வேண்டும்னு சொல்லி அத்தனை மக்களும் தேவர்களும் கருடனிடம் பிரார்த்தனை செய்தவாறே தன்னுடைய ஒளி வெப்பம் வடிவம் எல்லாத்தையும் அப்படி கொஞ்சம் சுருக்கி கொண்டார் கருடன் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்போ கருடன் அப்படி ரக்கைகளை அசைச்சிட்டு ஒளி வீசிட்டு புறப்பட்டுட்டார். இதை பார்த்ததுமே வினதா பார்த்தா இந்த பையன் எப்படியும் என்னை காப்பாற்றிடுவான்னு அன்னைக்கு உத்வேகத்தோடு என்ன செஞ்சா, ருட்டீன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சா, அந்த பணிப்பெண் வேலை இன்னும் இருந்துன்னு தானே இருக்கு, இவ ரொட்டீனாக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா, அதுக்குள்ள கருடன் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க புறப்பட்டுட்டாராம். என்னன்னா அன்னைக்கு சூரிய கிரகணம். சூரிய கிரகணம்னா ராகுங்கிற பாம்பு வந்து சூரியனை விழுங்குவதற்காக வருவான். அன்னைக்கு ராகு சூரியனை விழுங்குவதற்காக வந்தான். அன்னைக்கு சூரியனுக்கு சம கோபமா, இது எதுக்கு இந்த கிரகணம் தோறும் ராகு வந்து நம்மை விழுங்குகிறான்னு சூரியன் யோசிச்சு பார்த்தான். ஏன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான், பெருசு இல்லை, 7.5 ஆயிடுத்து, சின்ன ஃப்ளாஷ்பேக். என்னென்னா அந்த பார்க்கடல் கடையும் போது பெருமாள் என்ன பண்ணுறார், மோகினி வேடத்திலே மோகினி அவதாரத்திலே இவர் தேவர்களுக்கெல்லாம் அமுதம் கொடுக்குறார். அந்த தேவர்களில் சூரியன் சந்திரன் ரெண்டு பேருக்கும் மத்தியில் இந்த ராகு என்ற அசுரன் இவன் போய் நடுவில் நின்றுக்கிறான். அவனும் அமுதத்தை பெற்றான். இதை சூரியன் சந்திரன் பக்கத்தில் இருந்தவா பெருமாள்கிட்ட காட்டி கொடுத்துட்டா பெருமாள் தண்டித்தார். அதுக்கு பழி வாங்குறேன், என்னை காட்டி கொடுத்தது இந்த பக்கம் இருந்த சூரியனும் இந்த பக்கம் இருந்த சந்திரனும் தான், அதனால் ரெண்டு பேரையும் பழி வாங்குறேன்னு ராகு அடிக்கடி சூரிய கிரகணத்தன்று சூரியனையும் சந்திர கிரகணத்தன்று சந்திரனையும் போய் கவிட்டு கவிட்டு வரான். இப்போ சூரியன் என்ன யோசிச்சானா, இது எதுக்கு நான் மட்டும் பலிகடாவாகணும், இந்த ராகு அமுதம் சாப்பிட்றதுல மற்ற தேவர்களுக்கெல்லாம் உடன்பாடு இருக்கா, ஒத்துப்பாளா, எந்த தேவர்களாவது யாரும் ஒத்துக்க மாட்டா, நீங்கள்லாம் ஒத்துப்பேடா, ராகு ஒரு அசுரன் தானே அவன் அமுதம் சாப்பிட்ற நீங்கள்லாம் ஒத்துப்பேடா, யாருமே ஒத்துக்க மாட்டா, பக்கத்தில் இருந்ததுனால நான் காட்டி கொடுத்தேன், யாருக்காக, மொத்த உலகத்தின் நன்மைக்காக காட்டி கொடுத்தேன், ஆனால் பக்கத்தில் நின்ன தோஷத்துக்காக இவன் என்னை மட்டும் வந்து கவிட்டு கவிட்டு போவான், நங்கநல்லூரில் உபன்யாசம் கேட்குறவா கூட தான் ராகு அமுதம் சாப்பிடக்கூடாதுங்கிறா, அவளெல்லாம் வந்து கவிண்டா இருக்கான், என்னை மட்டும் கவிண்டிருக்கானே, அதனால சூரியனுக்கு கோபம் வந்துருத்தான், நான் தான் பலிகடாவா. மீண்டும் பாருங்கள் மகாபாரதம் சொல்கிற அடுத்த பாடம். நிறைய பேருக்கு என்னென்னா, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்னு காமிச்சிருந்தாலே சில பேருக்கு நம்ம மேலே கோபம் வரும், நம்ம அவளை ஒன்றுமே பண்ண வேண்டாம், நம்ம நிம்மதியாக இருக்கோங்கிறத பார்த்தாலே. அதனால தான் பாருங்கள் சில பேர் காரணமே இல்லாமல் நம்மளை திட்டுவா, அவள் ஏன் திட்டுறான்னா இவன் பார்க்கறதுக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கானேங்கிறதுக்காகவே திட்டுவா. இது உண்மையாக நான் காலேஜில் பார்த்தேன். நான் MBBS படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஒரு பிரச்சனையில் எனக்கு தேவையில்லாமல் மாட்டி விட்டு போயிட்டான். நான் அவன் போய் கேட்டேன், ஏன்டா நான் எந்த தப்பும் பண்ணலை, என்ன ஏன்டா மாட்டி விட்டேன்னு. அவன் சொன்னான், மற்றவங்க எல்லார் யூனிட்லேயும் நிறையா பேஷண்ட் இருக்குது, அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, உன் யூனிட்டில் தான் இன்றைக்கி பேஷண்ட்டே வரல, ஃப்ரீயாக இருந்தேன், அதனால் உன்னை மாட்டி விட்டு போயிட்டேன்னா. அப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கோன்னு தெரிஞ்சாலே பல பேருக்கு கோபம் வரும். அந்த மாதிரி சூரியன் என்ன பண்ணால், நான் மட்டும் எதுக்கு ராகுட்டை கொண்டு போய் தலையை கொடுக்கணும், நான் காட்டி கொடுத்தேன்னா பக்கத்தில் இருந்ததுனால காட்டி கொடுத்தேன், அப்போ மற்றவள்லாம் ராகுவை கூப்பிட்டு என்ன அமுதமாக கொடுத்துட்டு இருக்கா எல்லாரும், அதனால் ராகு பிடிக்கிறதுன்னு முடிவெடுத்தா எல்லாரையும் தான் பிடிக்கணும், அது என்ன எண்ணையும் சந்திரனையும் பிடிக்கிறது, கோபம் கொண்டு சூரியன் சுட்டெரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இப்போ தான் மக்கள் ஒரு சூடுலேருந்து வெளில வந்தா, இப்போ சூரியன் சுட்டெரிக்க ஆரம்பிக்கவும் மக்கள்லாம் மறுபடியும் கருடன்ட்ட வந்துட்டா என்னன்னு புரியாமல், ஏன்பா மறுபடியும் சுட்டெரிக்கிறேன்னா, கருடன் சொன்னார், நான் சுடலை, இது கொஞ்சம் சூரியனுக்கு கோபம், விடுங்கோ சூரியனுடைய இந்த வெப்பத்தை நான் தணிக்கிறேன்னார். எப்படி தணிக்க போகிறேன்னா, அங்கே பாரு எங்கள் அண்ணன் இருக்கான்னார், இந்த அருணன் 500 வருஷம் முன்னாடி மேலே போனார் இல்லையா சிவந்த குழந்தை, அவர் அப்படியே வானத்திலேயே சஞ்சரிச்சுன்னு இருக்காராம், கால்கள் கிடையாது, கீழே வர முடியாது, அப்படியே கைகளையே ரக்கையாக பறந்து கொண்டு வானத்திலே சஞ்சரிக்கிறார். கருடன் என்ன பண்ணாரா, அந்த அருணனை தன்னோட தோளில் சுமந்துண்டு நேராக கொண்டு போய் சூரியனுக்கு தேரோட்டியாக சூரியனுக்கு முன்னாடி உட்கார வச்சாராம். சூரியனுடைய வெப்பத்தை எல்லாம் இந்த அருணன் உள்வாங்கிட்டு ஃபில்டர் பண்ணி உலகத்தில் உள்ள மக்களால் எவ்வளவு உள்வாங்கிக்க முடியுமோ அந்த வெப்பத்தை மட்டும் பூமிக்கு அனுப்புவார்.
எவ்வளவு ஒளி தேவையோ அதை மட்டும் பூமிக்கு அனுப்புவார். அல்ட்ரா வயலட், இன்ஃப்ரா ரெட் எல்லாத்தையும் அருணன் ஃபில்டர் பண்ணிப்பார். பூமிக்கு விப்ஜயார் தேவைன்னா அந்த வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அதை மட்டும் பூமிக்கு அனுப்புவார். உங்களுக்கு எவ்வளோ செல்சியஸ் வெப்பம் தேவையோ அதை மட்டும் இந்த அருணன் பூமிக்கு அனுப்புவார். அதனால் என்னுடைய அண்ணனை கொண்டு போய் அமர்த்துகிறேன் என்று தன் தோளிலே அருணன், இவ்வளோ நாள் 500 வருஷம் சீனியர் அந்த அண்ணன், அந்த அண்ணனை சுமந்து கொண்டு, அதுக்குள்ள அந்த அண்ணனுக்கு 2 குழந்தைகளே பிறந்துட்டா. யார் தெரியுமாவா? ஒன்று சம்பாதி, இன்னொருத்தர் ஜட்டாயு. ராமாயணத்தில் வர அடுத்து அந்த சம்பாத்தியும் ஜட்டாயுவும் அருணனுடைய பிள்ளைகள். ஜட்டாயுவுக்கு கருடன் சித்தப்பா. இப்போ அந்த அருணனை கொண்டு போய் சூரியனுக்கு தேரோட்டியாக அமர்த்தி நீ ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி பூமிக்கு இனி இந்த வெப்பத்தையும் ஒளியையும் நீ சூரியன்டேந்து வாங்கி கூடுன்னு உட்கார வச்சாராம். அதனால தான் கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயம்னு சொல்கிறோம். அந்த கீழ்வானம் என்ன கலரில் இருக்குது கார்த்தால? சிவப்பு நிறம். ஏன்னா சிவப்பு அருணன் முன்னாடி தேரோட்டி வருகிறார், டிரைவர் முன்னே வருகிறார், சூரியன் பேசஞ்சர் பின்னே வருகிறார். அதனால் சூரியனை பேசஞ்சராக உட்கார வச்சு அருணனை டிரைவராக முன்னாடி உட்கார வச்சு உலகத்தின் வெப்பத்தை 2வது முறையாக குறைத்து கொடுத்தார் கருடன். அப்போ முதல்ல அவர்டேந்து வந்த வெப்பத்தை குறைச்சார், 2வது முறை சூரியனிடம் இருந்து வந்த வெப்பத்தையும் குறைத்து கொடுத்து பூமிக்கு நல்லது செஞ்சார். இப்போ வினதா யோசிக்கிறான், நம்ம பையன் பூமிக்கே நல்லது பண்ணிட்டான், என் ஒருத்திக்கு பண்ணுறது அவனுக்கு பெரிய காரியமா என்று வினதாவும் ஆனந்தமாக சிந்தித்து கொண்டு இருக்கிறாள். சிந்தனையோடு வேற என்ன பண்ணுறது, அடிமை தொழில்ங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இந்த நிலையில் தான் தத காமகம பக்ஷி மகாவீரியோ மகாபலகா மாத்துரந்திகம் ஆகச்சது பரம் தீரம் மகோததேகே. இப்போ அருணனை கொண்டு போய் அந்த சூரியனுக்கு தேரோட்டி பணியில் உட்கார வச்சுட்டு இந்த கடலுக்கு இந்த கரையில் இருக்கக்கூடிய தன் தாய்கிட்ட திரும்பி வராராம் கருடன். வந்து அம்மாட்ட சொன்னாராம், அம்மா அண்ணனை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அண்ணனுக்கு நல்ல அரசாங்க வேலை நான் வாங்கி கொடுத்துட்டேன், நல்ல கவர்மெண்ட் ஜாப் மாதிரி சூரியனுக்கு தேரோட்டிங்கிற பணி வாங்கி கொடுத்துட்டேன். ஏன்டா டிரைவர் வேலை அவனால் பார்க்க முடியுமான்னு கேட்டா, இல்லை அந்த தேரில் கிளட்சு கியர் எல்லாமே கையிலேயே போட்டுக்கலாம், காலுக்கு ஒன்றும் வேலை இல்லை, அதனால் நன்னா அண்ணனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடுத்து, அம்மா நீ கவலைப்பட வேண்டான்னார். அடுத்த பாடம், ஒரு தாயை அவளை அடிமை தலையிலேருந்து விடுவித்ததுனால அம்மா சந்தோஷப்பட மாட்டா, அவள் பிள்ளை நன்னா இருந்தால் தான் ஒரு அம்மா சந்தோஷப்படுவா. அதனால தான் கருடன் என்ன பண்ணார், அம்மாவை மீட்கிறதுக்கு முன்னாடி அவள் மனசு இத்தனை நாளாக எவ்வளவு வலிச்சிருக்கும், ஐயோ ஊனமான ஒரு பிள்ளையை உருவாக்கிட்டோமே, அந்த பிள்ளை ஊனமாக இருந்ததுக்கு நான் தானே காரணம், அம்மா மனசு வலிக்கும் இல்லையா, அந்த பெற்ற தாயின் வயிற்றிலே பால் வார்க்கும் விதமாக எவ்வளோ உயரத்தில் அண்ணனை கொண்டு போய் உட்கார வச்சு நம்பார், அம்மா நீ சந்தோஷப்படு என்று அருணனை மேலே உட்கார வச்சுட்டு கருடன் தன் தாயான வினதையிடம் வந்தா. அதனால தான் கருடனை சொல்லுவா, பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டியவர்னு. அப்படி அம்மாவை சந்தோஷப்படுத்திட்டார், எல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் தத கதாச்சித் வினதாம் பிரவணாம் புத்திர சந்நிதௌ கால ஆசூய வச்சனம் கத்ரூர் இதம் அபாஷத. இப்போத்தான் கருடனுடைய சரித்திரத்திலேயே முக்கியமான பகுதி, பெரிய அசைன்மெண்ட். அது என்ன? அம்மாவை அடிமை தலையிலேருந்து மீட்கணும். அந்த பணி இப்போது தான் தொடங்கப் போகிறது. இது எப்படி ஆரம்பிக்கிறதுனா, ஒரு நாள் கத்ரு அங்கே உட்காண்டிருக்கா, ஏ வினதா இங்கே வா அப்படின்னா, வினதா எங்கேயோ உட்காண்டிருக்காங்க, கிளாஸுக்கு பின்னாடி உட்காந்து அங்கே தலையாட்டின்னு இருக்கா பாருங்க, அந்த இடத்துல உட்காண்டிருக்கா வினதா. கத்ரு இப்படி ஜம்முன்னு மேடம் மேலே உட்காந்து, ஏ வினதா இங்கே வா அப்படின்னா, வினதா அங்கேயிருந்து ஓடி வரா கத்ருக்கிட்ட. இதெல்லாம் இப்போ தான் கருடன் நோட் பண்ணுறார், ஓரளவு இப்போ வளர்ந்துட்டார், விவரம் தெரியும், நோட் பண்ணுறார். வினதா இப்படி போய் கத்ரு முன்னாடி நிற்கிறா, ஏன்னா அடிமை இது. கத்ரு சொன்னாலாம், நாகானாம் ஆலயம் பத்ரே சுரம்யம் ரமணீயக்கம் சமுத்திர குக்ஷௌ ஏகாந்தே தத்ரமாம் வினதே வகா. இந்த பாம்புகள்லாம் வசிப்பதற்கு ரமணீயக்கம்னு ஒரு தீவு, ரொம்ப ரம்யமான ரமணீயக தீவுன்னு ஒன்று கடலுக்கு மத்தியில் இருக்குது, என் பிள்ளைகள்லாம் அங்கே வசிக்கணும்னு ஆசைப்படுறா, என் வினதா நீ என்ன பண்ணுற, எங்களெல்லாம் தூக்கின்னு போய் அங்கே உட்காரவை அப்படின்னா, யாரை இந்த கத்ருவையும் நாகப்பாம்புகளையும் தூக்கிண்டு போய் ரமணீயக தீவில் விடணுமா, அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு வினதா என்ன பண்ணுறா, கத்ருவை தன் தோளுக்கு மேலே ஏற்றி அமர்த்தி கொண்டாள். தத சுபர்ண மாதா தாம் அவகத் சர்ப்பமாதரம். பாம்புகளின் தாயான அந்த கத்ருவை கருடனின் தாயான வினதை தன் தோளிலே சுமந்து கொண்டு, வாங்கோ ரமணக தீவிலேயே கொண்டு போய் விடுறேன்னு சொன்னாலும், அது மட்டும் இல்லையே கருடா இங்கே வான்னு கருடனை கூப்பிட்டா. என்றைக்குமே ஒரு குழந்தைக்கு ஒரு வேலை சொல்கிறான்னா தாய்க்கு மனசு வலிக்கும், ஆனால் அடிமை ஆயிட்டாலே வேறு வழி இல்லை, மனசு வலிக்க வலிக்க கருடன்ற சொன்னாலும் அந்த 1000 பாம்புகளையும்
உன் தோளில் சுமந்துண்டு ரமணீயக தீவுக்கு நீ அழிச்சுட்டு வான்னு சொல்கிறா. பன்னகாத் கருடஷ்சாபி மாதுர்வச்சன சோதித்தகா, அந்த தாய் சொன்ன ஒரு வார்த்தைக்காக பன்னகான் கருடஷ்சாபி, பன்னகம்னா பாம்பு, அத்தனை பாம்புகளையும் ஆயிரம் பாம்புகளையும் ஒரே நேரத்தில் தன் தோளிலே சுமந்து கொண்டு கருடனும் அந்த ரமணீயக தீவை நோக்கி பறந்து செல்கிறார். வினத்தை கதுருவங்க தூக்கிட்டு போகிறார். கருடன் அத்தனை நாகங்கள் அவள் குடும்பங்கள் அத்தனை பேரையும் அந்த இடத்துக்கு சுமந்து செல்கிறார். போகும்போது தான் என்னாச்சு, வினத்தை படகுல போய் அந்த தீவில் இவளை சேர்த்துட்டா கதுருவை. கருடன் படகுல போக மாட்டார், பறந்து போவார், ஒசரக்க பறந்து போவார். அப்போ என்ன எடுத்தான், ச சூரியஸ்யாபிதோ யாதி வைனத்தையோ விகங்கமஹா, கருடன் கிட்டத்தட்ட சூரியனையே எட்டும் அளவுக்கு உயரத்தில் பறந்தாராம். அப்போ சூரிய கிரணங்கள் பட்டு சூரியரஷ்மி பரீதாஷ்ச மூர்ச்சிதாஃப் பன்னகாபவன்னு, அந்த சூரிய கிரணங்கள் அந்த வெப்பம் பட்டு பாம்புகள்லாம் மயங்கி விழுந்துருத்தான். ஆனால் கருடனுக்கு ஒன்றுமே ஆகலை, பாம்பை சுமந்துன்னு அவர் பறந்து போயிட்டுருக்கார். இவரால் சுமக்கப்பட்ட பாம்புகள் அந்த சூரிய வெப்பம் தாங்காமல் மயங்கி விழுந்துருத்து. இதை கீழே படகுல போகிற கத்ரு பார்த்தாலாம், அச்சுச்சோ மேலே கருடன் தோளில் இருக்க என்னுடைய பிள்ளைகள்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருத்தேன்னு கீழேந்து கத்ரு இந்திரனை குறித்து துதி செய்கிறாளாம். ததவஸ்தான் சுதான் திருட்வா கத்ரு சக்கரம் அதாஸ்துவது, இந்திரனை துதி செய்தாலாம் கத்ரு. அந்த துதிக்கு உகந்த இந்திரன் என்ன பண்ணானா, அப்போ உடனே மழை பொழிந்தானா, நாகானா முத்தமோ ஹர்ஷகா ததா வர்ஷதி வாசவே ஆபூரியத மகீச்சாபி சலிலேன சமந்ததகா. கிடுகிடுன்னு இந்திரன் மழை பொழிந்தவாறே அந்த மழை தண்ணீரில் குளிர்ந்து இந்த மயக்கம் போட்டு விழுந்த பாம்புகள்லாம் மீண்டும் எழுந்து விட்டன. கத்ரு பார்த்தா அப்பா நம்ம பிள்ளைகள்லாம் முழிச்சு நிறுத்துன்னு அவளும் ஆனந்தப்பட்டா. அதுக்கப்புறம் கருடன் அவளை கொண்டு போய் ரமணீயக தீவிலே சேர்த்து விட்டார். அங்கே ரம்யமாக ஆனந்தமாக கத்ருவும் அவள் பிள்ளைகளாகிய நாகங்களும் வாழ்கிறார்கள். இவாளுக்கு பணிவிடை செஞ்சுட்டு கத்ருவுக்கு பணிவிடை செய்ய வினதா, பாம்புகளுக்கு பணிவிடை செய்ய கருடன், இவ பணிவிடை செய்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு ஒரு நாள் இந்த பாம்புகள்லாம் கருடனை கூப்பிட்டு சொல்லித்தான், வஹாஸ்மான் அபரம் துவீபம் சுரம்யம் விபுலோதகம் துவங்கி தேசான் பகூன் ரம்யான் பதன் பஷ்ய சிகேச்சரா. ஏ கருடா, இந்த ஊரில் வாழ்ந்தது போதும், நீ தான் அப்பப்போ பறந்து பறந்து போறியே, வேற எங்கெங்கெல்லாம் தீவு இருக்குன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும், வேறு ஏதாவது தீவில் எங்களை அழிச்சிட்டு போய் சேரு, வேறு தீவுக்கு எங்களை அழைத்து போ என்று இந்த பாம்புகள்லாம் கருடனுக்கு ஆர்டர் போட்டுது. இது கருடனுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த பாம்புகள்லாம் என்ன நமக்கு ரொம்ப ஆர்டர் போடுறது, ரொம்ப விரட்டுறது. கருடன் பார்த்தார் நேராக தன்னுடைய தாயான வினதாட்ட வந்தார். அம்மா கிம் காரணம் மயா மாதா கர்த்தவ்யம் சர்ப்பபாஷிதம், அம்மா ஏம்மா இந்த பாம்புகள்லாம் எனக்கு இத்தனை கட்டளை இடுகின்றன, ஏவல் பணி செய்பவன் போல, ஏவல் கூவல் பணி செய்வது போல இப்படியெல்லாம் அந்த பாம்பு என்னை விரட்டுறது. அது கூட பரவாயில்ல, எங்கள் அம்மாவான உன்னை அந்த பெரியம்மா கத்ரு இப்படி விரட்டுறாளே, என்னதாம்மா ஆச்சு, என்ன பிரச்சனை, நாம் ஏன் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்று கேட்டார் கருடன். அப்போது வினதா சொன்னாலாம், அதை ஏண்டா கேட்குற, பெரிய கதை எல்லாம் ஏன் தப்பு தான், தாசி பூதாஸ்மி அனார்யாயாக பகின்யாக பன்னகோத்தமா, அது தேவையில்லாமல் ஒரு பந்தயம் கட்டினேன், என்றைக்குமே தேவையில்லாத பந்தயம் கட்டக்கூடாது, நான் தப்பு பண்ண பந்தயம் கட்டினேன், அதன் விளைவு அந்த கத்ருவுக்கும் அவள் பிள்ளைகளான பாம்புகளுக்கும் இன்றைக்கி நான் அடிமையாய் நிற்கிறேன்டா, உள்ளபடியே நான் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கேன், எப்படி வெளியில் வர்றதுன்னு தான் தெரியலன்னா கருடன் சொன்னார், அம்மா உன்னை சிறையிலிருந்து விடுவிப்பதை தவிர எனக்கு அதை விட மேலான காரியம் கடமை என்னமா இருக்க போகிறது, இந்த அடிமை சிறையில் இருந்து உன்னை விடுவிப்பது என் பொறுப்புன்னார் கருடன். வினதைக்கு அப்பாடா 500 வருஷம் கஷ்டப்பட்டோம், அந்த கஷ்டம் வீண் போகலை, எப்படியும் இவன் நம்மை காப்பான் என்ற உறுதி வினதைக்கு வந்து விட்டது. கருடன்ட்ட சொன்னான், நீ போய் பேசி பாருடா, எப்படி என்னை மீட்கணுமோ நீ மீட்டுக்கொண்டான். இங்கே தான் வினதா கெட்டிக்காரி, யாரா ஒருத்தர் ரொம்ப பிரபாவம் மிக்கவர் சக்தி மிக்கவர் வல்லமை மிக்கவர் இருக்கார்னா நாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணவே கூடாது, நீ பார்த்துக்கோன்னு விட்டுணும். அதுபோல தான் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணும்போதும் எனக்கு எது நல்லதோ நீ கூடுன்னு அவர் பொறுப்பில் விட்டுடணும், நாம் அசட்டுத்தனமாக எத்தையோ கேட்குறோன்னு நினச்சின்னு கேட்டால் அது நமக்கு நல்லதாக கெட்டதான்னு நமக்கே தெரியாது. அதனால தான் எங்கள் பிராச்சாரிய நாசுகவி வில்லூர் சுவாமி கும்பகோணத்தில் எழுந்தருளி இருக்கும் ஆறாவ முதாழ்வான் சாங்கபாணி பெருமாளை துதி பண்ணுறார் அபரியாப்தாமிருத விம்சதின்னு. அதில் சொல்கிறார், ஆறாவ முதாழ்வானே சாங்கபாணி எனக்கு நல்லது எது கெட்டது எது தெரியாது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், கோமளவல்லி தாயாரின் கணவனான நீ ஒத்தந்தான் என காப்பாற்றுவேன் மட்டும் நல்லா தெரியும், உன் திருவடியில் விழறேன், எனக்கு எது நல்லதோ அதை நீ காட்டு,
நான் என்ன செய்யணுமோ நீ செய்யவை. அக்ஞோகம் ஹிதமேத்ததேத்தத் அஹிதம் தஸ்மாத் இதம் காரியம் இதி ஏத்தன்னேத்தி விவிச்சிய வேதிதுமஹோ காணாம சக்திர்மமா. ஏக்கம் துவாம் சரணம் கதோஸ்மி பகவன்னு ஸ்ரீ கோமலாம்பாபதே என்மே சாத் உச்சிதம் ஹிதம் தத் அகிலம் காரியம் துவையைவ பிரபோங்கிறார். அப்போ அவர் பொறுப்பில் விடணும். வெனதா சொன்னா, கருடா உன் பொறுப்புடா, என் கஷ்டத்தை சொல்லிட்டேன், இனி என்னை மீட்க வேண்டியது நீ தான், அடுத்த அரை மணி நேரம் நீ தான் ஹீரோ, பார்த்துக்கோ. 8:30 பூர்த்தி பண்ணணும் உபன்யாசம், 8:30 பூர்த்தி ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடும்ட்டான் கருடன். அப்படி சொல்லுமா, ஏதா இருந்தாலும் ஒரு டைம் டெட்லைன்னு சொல்லிவிட்டால் நாமும் கரெக்டாக பண்ணிடுவோம் இல்லையா. அதனால் கருடன் சொன்னார், அவ்வளோதானம்மா, இனிமேல் எம் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதே, 7:58 ரிலீஸ் ஆகிடுவா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டார் கருடன். சொல்லிவிட்டு நேராக அந்த நாகப்பாம்புகள்கிட்ட போகிறார். போய் கேட்டார், நீங்கள் அடுத்து வேறு இடம் கூட்டுன்னு போய் எல்லாம் சொல்கிறேன், அழிச்சின்னு போகிறேன் எல்லாம் இருக்கட்டும், கிமாகிருத்திய விதித்வாவா கிம்வா கிருத்வேக பௌருஷம் தாஸ்யாத்வோ விப்ரமுச்சியம் சத்தியம் சம்சத லோலிகாகா. நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி சபதம் பண்ணி ஒன்று சொல்லணும், நாங்கள் உங்களுக்கு அடிமை தொழில் செஞ்சுட்டே இருக்கோம், நானும் எங்கள் அம்மாவும். என்ன செய்தால், என்ன பொருள் கொண்டு வந்தால், என்ன சாகசத்தை சாதித்தால் இந்த அடிமை தடையில் இருந்து எங்களை விடுவிப்பீர்கள்ங்கிறத சொல்லுங்க. சும்மா நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பேன், நாங்கள் செஞ்சுட்டே இருக்க மாட்டோம், ஏதாவது ஒன்று ஃபைனலாக ஒன்று கேளுங்க, கொடுக்குறேன், கொடுத்துட்டு அத்தோடு எங்களை அடிமை தடையிலிருந்து விடுவிக்கணும்னு சொன்னாராம் கருடன். இந்த பாம்புகள்லாம் பார்த்தது ஏதோ பெருசாக தரேங்கிறான், நாங்கள் ஆலோசனை பண்ணிட்டு சொல்கிறோம், இரு எங்கள் அம்மாட்ட போகிறோன்னு கிடுகிடுன்னு இந்த நாகங்கள்லாம் கத்ருட்ட ஓடிது. கத்ருட்ட போய் சொல்லித்தான், மாமா கருடன் வந்தான், என்னமோ ஏதாவது ஒன்று கொடுத்தாலோ அல்லது சாகசம் செய்தாலோ சாதித்தாலோ அடிமை தடையிலேருந்து விடுவிப்பேடா, ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுவேடான்னு கேட்குறான். என்னம்மா சொல்கிறதுன்னு கேட்டது. அவள் என்ன சொல்லியிருப்போ, ஏ அதெல்லாம் வேண்டாண்டா, அந்த பணிப்பெண் இருந்தால் என்ன சௌரியம்னு எனக்கு தாண்டா தெரியும், உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அதனால் அதெல்லாம் விடாதேன்னு முதல்ல சொன்னான். ஆனால் அந்த நாகங்கள் சொல்லித்து, அம்மா கருடனுடைய பெருமையை பக்கத்தில் இருந்து நீ பார்க்கலை, நாங்கள் தான் பார்த்தோம், ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு காரணம் உண்டு, கருடன் அந்த பாம்புகள் எல்லாம் தோளில் சுமந்துட்டு தீவுக்கு போனார் இல்லையா, அந்த பாம்புகள் சொல்கிறது கருடன் எவ்வளோ ஒசரத்தில் பறந்தான் தெரியுமா உனக்கு, அந்த ஒசரத்தில் பறந்து அங்கேருந்து கீழே பார்த்தா நமக்கெல்லாம் தலை சுத்தம், அவன் அந்த லெவலில் பறந்தே போயின்ட்டுருக்கான், சூரிய கிரணங்கள் அவனை ஒன்றும் பண்ணலை, நாங்கள் அத்தனை பேரும் சுட்டெரிக்கப்பட்டோம், அவன் ஜம்முன்னு சூரிய கிரணங்களுக்கு மத்தியிலேயே பறந்து போயின்ட்டுருக்கான், அதுக்கு மேலே 1000 நாகங்களை சுமந்து கொண்டு அசால்ட்டாக பறக்கிறான். அப்போ சுமக்கும் ஆற்றல், வெயிட் லிஃப்டிங் பவர் இருக்குது, பறக்கும் ஆற்றலும் இருக்குது, எதையும் தாங்கும் ஆற்றலும் இருக்குது, இதெல்லாம் சாமான்யமாக எல்லாத்தையும் கிடைக்காதுமா, அப்படிப்பட்ட ஒருத்தன் எது கேட்டாலும் தரேன்னு சொல்கிறான்னா ஏன் அவன்கிட்டேருந்து பெருசாக ஒன்று வாங்கிக்கக்கூடாதுன்னு இவன் கேட்டாலும். உடனே தான் கத்ரு யோசிச்சா, ஆமாம்ல இவன்கிட்டேருந்து எதாவது பெருசாக நம்ம கறக்கலாமே. அப்போ கத்ரு என்ன பண்ணால், யோசிச்சு பார்த்துட்டு எப்படி நம்ம குருவாயூரப்பன் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் எல்லாருக்கும் கொடுத்துட்றார், நாராயணியம் படிக்கிற வாழ்க்கெல்லாம் நீண்ட ஆயுளும் கொடுத்துட்றார், நல்ல ஆரோக்கியமும் கொடுக்குறார், சௌக்கியமான வாழ்வு ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் கொடுக்குறார். அதுபோல் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியத்துக்கு அமுதத்தை சாப்பிட்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு, இந்த தேவலோகத்தில் ஒரு அமுதம், அந்த அமுதத்தை சாப்பிட்டா நீண்ட ஆயுளும் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம், உடம்பு சௌக்கியமாக இருக்கும். இந்த ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியம் மூணும் அமுதத்தை சாப்பிட்டா கிடச்சிடும்பா, இந்த தேவலோகத்தில் அமுதம் இருக்குது. நீங்கள் என்ன சொன்னேன், எதை வேணாலும் தூக்குவான், எங்கே வேணாலும் போவான், உயரக்க பறப்பான். அப்போ கத்ரு நாகங்கள்கிட்ட சொன்னான், அப்போ நீங்கள் கருடன்கிட்ட போய் சொல்லுங்கோ, தேவலோகத்தில் இருந்து அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தால் உன் தாயை நீ மீட்டு செல்லலாம்னு நீங்கள் போய் கருடனிடம் சொல்லுங்கள். அதனால தான் கருடனுக்கு சுதாகரன்னு பேர், சுதாகர் சுதாகரன்னு நிறைய பேர் வச்சுக்கிறா பாருங்க, அது கருடன் பேர் தான், சுதானா அமிர்தம், ஹரன்னா அபகரித்து வந்தவன், சுதாகரன்னா அமிர்தத்தை அபகரித்து வந்தவன், தன் தாயை அடிமை தலையிலேருந்து மீட்பதற்காக சுதாவை அபகரித்து வந்தவன் சுதாகரன். அதனால் இந்த பாம்புகள்லாம் இப்போ கருடன்ட்ட போய் சொல்கிறது, அப்பா கருடா எல்லாம் பேசி பார்த்தோம், ஆகர அமிர்த மோஜசா ததோதாஸ்யாத் விப்ரமோக்ஷஹா பவிதா தவ கேச்சரா. ஆலோசனை பண்ணி பார்த்துட்டோம், தேவலோகத்தில் அமிர்தம் அமிர்தம்னு ஒன்று வச்சுருக்கா, நீ தேவலோகத்துக்கு பறந்து போய் அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து எங்கள் கையில் கொடுத்துட்டா அடுத்த நிமிஷமே நீ உன் தாயை இந்த சிறை அடிமை தலை என்னும் சிறையிலேருந்து விடுவித்து விடலாம், இதுதான் ஒரே வழி, செஞ்சுடுன்னா ஓகேது. புறப்படுகிறார் கருடன். இப்போது நேரம் ஆயிடுத்து, கருடன் இப்போது முதலில் தன் தாயை வந்து வணங்குறார். வினதா திருவடியில் விழுந்தார் கருடன். அம்மா
எனக்கு ஆசீர்வாதப்பட்டு உன்னை அடிமை தலையிலேருந்து மீட்கணும்னு சொல்லி பேசின முதல் கட்ட பேச்சுவார்த்தை சக்சஸ். அமிர்தத்தை கொண்டு வந்தால் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. இப்போது நான் தேவலோகத்துக்கு போய் அமுதை கொண்டு வரப்போகிறேன். எந்த தேவர்கள் வந்து தடுத்தாலும் அவர்களை எதிர்த்தும் போரிட்டு அமுதத்தை கொண்டு வரப்போகிறேன். என் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிவேன்னு பிரார்த்தித்தார் கருடன். அப்போ வினதாவும் ஆசீர்வாதம் பண்ணுறா. கருடன் கேட்டாராம், அம்மா ரொம்ப தூரம் பறந்து போகணும், ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது உணவு வேணும். அந்த உணவு எப்படி இருக்கணும்னா, அதை சாப்பிட்டுட்டா அடுத்து போயிட்டு அமிர்தத்தை கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் வழியில் பசிக்கவே கூடாது. ஏன்னா இது நடுவில் சண்டையெல்லாம் இருக்குது, பெரிய ஃபைட்டெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது சண்டை போடும்போது திடீர்னு வழியில் பசிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம். அதுபோல் இந்த உபன்யாசம் பண்ணுறவாளுக்கும் நடுவில் பசித்தா கஷ்டம். அதுபோல் சண்டை போடுறவாளுக்கும் நடுவில் பசித்தா கஷ்டம். உபன்யாசம் கேட்குறவாளுக்கு நடுவில் பசித்தா கூட ப்ராப்ளம் இல்லை, உபன்யாசம் பண்ணுறவருக்கு திடீர்னு பசித்தா என்ன பண்ணுறது? அதனால் கருடன் சொன்னார், பசியே வரக்கூடாது, அப்படி ஒரு நல்ல சாப்பாடாக சொல்லுன்னார். அப்போது வினதா சொல்கிறா, சமுத்திர குக்ஷௌ ஏகாந்தே நிஷாதாலயம் உத்தமம் சஹசிராணாம் அநேகானாம் தான் புக்துவா அமிர்தமானய. இந்த கடலுக்கு நடுவில் நிஷாதாலயம்னு ஒரு கிராமம் இருக்கும் கடலுக்குள்ளே, அங்கே நிறைய துஷ்டர்கள் தீயவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு வேடுவர் கிராமமாக இருந்தது, ஆனால் நல்ல வேடர்களே காணோம், வெறும் துஷ்டர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். நீ என்ன பண்ணு, அந்த கிராமத்துக்குள்ளே போய் அங்கே யாரெல்லாம் தீய எண்ணம் கொண்ட துஷ்டர்கள் கொடியவர்கள்லாம் இருக்காளோ அந்த கொடியவர்களை மொத்தமாக சாப்பிட்டுடு. உனக்கும் பசியாரினாப்பில் இருக்கும், லோகத்துக்கும் க்ஷேமமாக இருக்கும். ஏன்னா அந்த நிஷாதாலயம்ங்கிற ஏரியாவில் பல பல தீயவர்கள் இருந்துட்டு லோகத்தையே போட்டு படுத்துட்டுருக்கா. அதனால் ஜாக்கிரதை, அதுக்காக ஊரை சாப்பிட சொன்னேன், ஊரையே சாப்பிடக்கூடாது, துஷ்டர்களை மட்டும் சாப்பிடணும். சான்றோர்கள், வேதத்தை கற்று அதன் வழியில் நடக்கக்கூடியவர்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், அவாளெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, கரெக்டாக இவாளை மட்டும் சாப்பிடணும்னா. கருடன் கேட்டார், என்னம்மா இது ஏதோ விளையாட்டு சொல்கிற மாதிரி இருக்குது, எனக்கு சாப்பிடும்போது யார் நல்லவன் யார் கெட்டவன் எப்படி தெரியும்? இது நல்லாயிருக்கே, நீ விழுங்கும்போது பார்த்து பார்த்து யார் கூடியவனோ அவளெல்லாம் சாப்பிடு, யார் நல்லவனோ அவனை சாப்பிடாதேன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியா சாப்பிட முடியும்? அழகாக அப்படியே திறந்தால் மொத்தமாக எல்லோரும் உள்ளே போயிடுவார்னார் கருடன். அதுக்கு வினதா ஒரு வழி சொல்லி கொடுத்தாலாம், எஸ்தே கண்டம் அனுப்பிராப்தா நிகீர்ணம் படிஷம் யதா. எந்த ஒருவனை நீ உட்கொள்ளும் போது உன் தொண்டையில் தூண்டில் முள் குத்துற மாதிரி இருக்கோ அவன் நல்லவன் அர்த்தம். அடுத்து தகேத்து அங்காரவத் புத்ரா தம் வித்யாத் பிராமணர்ஷபம். ஒருத்தனை நீ விழுங்கினதுக்கப்புறம் உன் வயத்தில் இந்த கறிக்கட்டை எரிவது போல வயிறு பத்தி எரிஞ்சதுன்னா நீ வேதம் படித்து வேதத்தின் வழி நடப்பவனை விழுங்கி விட்டாயின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வாழை விழுங்கிட்டேன்னா மீண்டும் வெளியில் துப்பிடு. அதனால் நீ சாப்பிடும்போது ஒருத்தர் கேட்குறாரு பாருங்க, தேவையுள்ள ஆணி தேவையில்லாத ஆணின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ எடுக்கிறது பூராவுமே தேவையில்லாத ஆணி தாங்க. ஆனால் இங்கே தேவையுள்ள ஆள் தேவையில்லாத ஆளுன்னு நீ தெரிஞ்சுக்க வழி இருக்குது. அது என்ன வழினா, கழுத்தில் முள்ளு மாதிரி குத்தினானா நல்லவன் அர்த்தம், வயத்தில் கறிக்கட்ட மாதிரி எரிஞ்சான்னா வேதம் படித்தவன் அர்த்தம். அவளெல்லாம் வெளியே நீ உமிழ்ந்து விட வேண்டும். மற்ற துஷ்டர்கள்லாம் யார் இருக்காளோ போய் விழுங்கி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, பசியே எடுக்காது, ஃபுல் ஃபைட்டிங் முடித்து 8:30 வந்து என்னை நிமிட்டுடலாம், புறப்படு கருடான்னு மங்களாசாஸ்திரம் பண்ணுறா. கருடனை வாழ்த்துகிறாள் பக்ஷௌதே மாருத பாத்து. குழந்தைகள்லாம் வெளில போனால் இந்த ஸ்லோகம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பலாம். பக்ஷௌதே மாருத பாத்து சந்திர பிருஷ்டம் து புத்திரகா சிரஸ்து பாத்து தே வன்ஹிஹி பாஸ்கர சர்வமேவது. உன்னுடைய ரக்கைகளை வாயுதேவன் காக்கட்டும், உன்னுடைய வாலை சந்திரன் காக்கட்டும், உன்னுடைய தலையை அக்னி காக்கட்டும், உன் உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கங்களையும் ஒளி வீசக்கூடிய நாராயணன் காக்கட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணி இப்போ தாயின் அனுகிரகத்தோடு புறப்பட்டார் கருடன். தாயை காக்கும் தனையனாக இப்போது புறப்படுகிறார். முதல்ல எங்கே போனோம்? நிஷாதாலயம், அந்த சமுத்திரத்திலே உள்ள அந்த நிஷாதாலயம் கிராமத்தில் பார்த்தா எல்லாம் துஷ்டர்கள் தான். அப்படியே தன்னுடைய அழகு வாயை பிளந்தாராம், பிளந்து அப்படியே கட்ட 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 என்று அத்தனை பேரையும் விழுங்கிட்டாராம். அதில் ஒன்று ரெண்டு நல்லவா தேறிட்டு அவளை மட்டும் வெளியில் விட்டார், மற்ற வாழெல்லாம் கட்ட 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 கட்டன்னு விழுங்கினாராம். இதை கருட பஞ்சாசத்தில் சுவாமி தேசிகன் கடகடனே ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கார். கருடன் இவாளை எப்படி விழுங்கி சாப்பிட்டார்? ஆஸ்ருக் வியாப்தை ரஸ்ருக்பிகி துருப சமத்ரிஷா சாத்தனி சாத்த தம்ஷ்ட்ரா கோட்டி லோட்டத் கரோட்டி விகட்ட கட்டகட்டாராவ கோராவதாரா பிந்தியாத் சார்தம் புலிந்தியா சபதி பரிகிருத பிரம்மகா ஜிம்மகாரேகே உத்வேலத் பில்ல பல்லி நிகரண கரணா பாரணா காரணாம் நகா.
துவாதசி பாரணை பண்ணுற மாதிரி கருடன் ஒரு பெரிய பாரணையே பண்ணிட்டார் அந்த ஊரை சாப்பிட்டு. அப்படி பாரணை பண்ணிட்டு இப்போது மேலே எழுந்து பறக்கிறார். பறந்தா இப்போ சமுத்திரத்திலேருந்து மேலே போகிறார். எதை நோக்கி? தேவலோகத்தை நோக்கி. வழியில் என்ன வந்ததுன்னா கந்தமாதன மலை வந்ததான். அது என்ன கந்தமாதன மலை? ஆ, கஷ்யப்பர் தபஸ் பண்ணுறேனோ, அதான் நங்க நல்ல ஒரு ஆடியன்ஸ் எவ்வளோ கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கா பாருங்க, நான் தான் உங்களுக்கு கை தட்டணும். அந்த கந்தமாதன மலை வழியாக இப்போ கருடன் தேவலோகம் நோக்கி போகிறார். அங்கே தகப்பனார் கஷ்யப்பர் இருக்கார். கருடன் பார்த்தார், அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அப்பாட்டியும் வாங்க வேண்டாமா? ததோபஷ்யத் ச பிதரம் பிருஷ்டாக்கியானவான் பிதுகு அகம்சி சர்ப்பை பிரகிதா சோமமாகர்த்தும் உத்தியதா மாத்துர்தாசிய விமோக்ஷார்த்தம் ஆகரிஷே தமத்தியவை. அப்பாட்ட விழுந்து வணங்கினார். அப்பா, ஒரு பெரிய காரியம் பண்ணணும், அம்மா அங்கே அடிமைப்பட்டு கிடக்கா, நீங்கள் கவனிக்கலைன்னா என்ன, உங்களுடைய மறுவடிவமாக நான் வந்து அம்மாவை அடிமை தலையிலேருந்து மீட்க போகிறேன், என் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கோ அப்படின்னு கருடன் தகப்பனார் கஷ்யபர்கிட்ட பிரார்த்தித்தார். கஷ்யபர் கேட்டாராம், என்ன சாப்பிட்டேன்னார். அப்பா பையனை பார்த்தா கரெக்டாக கேட்பார், என்ன சாப்பிட்டேன்னார். இல்லை, இந்த மாதிரி ஒரு ஊரையே சாப்பிட்டுட்டேன், துஷ்டர்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டேன், பசி ஆறிடுத்தார்னார். இன்னும் ஆறலைன்ட்டாராம், எனக்கு இன்னும் பசி தீரலைப்பா, கொஞ்சம் பசிக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. உடனே கஷ்யபர் சொன்னாராம், தஸ்மாத் போக்தவியம் அபரன் அபரம் பகவன் பிரதிஷஸ்வமே. அப்போ வேற ஏதாவது சாப்பிட்றதுக்கு பொருள் இருந்தால் எனக்கு சொல்லுன்னு கருடன் கேட்குறார். கஷ்யபர் சொன்னாராம், அங்கே பக்கத்தில் ஒரு ஏரி இருக்கு பாரு, இந்த கந்தமாதன மலைக்கு பக்கத்தில் ஒரு ஏரியை காமிச்சார். அந்த ஏரியில் ஒரு யானையும் ஆமையும் சண்டை போட்டுருந்தது. இந்த யானையும் ஆமையும் மட்டும் நீ சாப்பிட்டுட்டேன்னா அப்புறம் உனக்கு பசியே வராதுன்னு. அது என்ன வித்தியாசமான யானையும் ஆமையும், யானை ஆமையை சாப்பிட்டா பசியே வராதான்னு கேட்டார் கருடன். கஷ்யப்பர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னார், அடுத்த குட்டி ஃப்ளாஷ்பேக், மகாபாரதம் பாருங்கள் ஃப்ளாஷ்பேக் உள்ள ஃப்ளாஷ்பேக்காக போகும். இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, ரெண்டு முனிவர்கள் இருந்தாலும் ஒருத்தருக்கு விபாவசுன்னு பேர், இன்னொருத்தருக்கு சுப்ரதீகன்னு பேர். இந்த விபாவசு சுப்ரதீகன் ரெண்டு பேரும் ரிஷிகள், முனிவர்கள், சகோதரர்கள். ஆனால் சொத்து பிரிக்கும் போது ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துருத்தோம், அங்கேயும் சண்டை, சொத்து பிரிக்கிறதுல சண்டை. இதில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருவாங்களா, எனக்கு தான் நிறையா சொத்துங்கிறான் விபாவசு, எனக்கு தான் வரணுங்கிறான் சுப்ரதீகன். சண்டையில் என்ன பண்ணிட்டா, ரெண்டு பேரும் முனிவர்கள் ஆச்சே, சாபம் கொடுத்துட்டாலும் விபாவசு என்ன பண்ணான்னா சுப்ரதீகனை பார்த்து, ஏண்டா மதம் பிடிச்சவனாவா இருக்க, நீ யானையா போ, விபாவசு சுப்ரதீகனை மதம் கொண்ட யானையா போன்னு சபிச்சுட்டான். அவன் பார்த்தான் சுப்ரதீகன், ஏண்டா சொத்தை ஆம வேகத்திலேயா பிரிப்ப, நீ ஆமையா போன்ட்டான். அதனால் விபாவசு ஆமையாகிவிட்டான், சுப்ரதீகன் யானையாகிவிட்டான். யானையாவும் ஆமையாவும் மாறினாலும் சண்டை போடுறதை நிறுத்தலையாம். ஏரிக்கரையில் நின்றுட்டு இப்பயும் சொத்து உனக்கா எனக்கா உனக்கா எனக்கான்னு ஏரிக்கரையில் நின்றுட்டு சண்டை போட்டுருக்கா. இப்போ கருடன்ட்ட கஷ்யபர் சொன்னாராம், நேராக போய் அந்த ஏரிக்கரையில் ரெண்டு பேரையும் பிடிச்சி சாப்பிடு, இவ்வளோ பேராசைங்கிற வெயிட் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டேன்னா உனக்கு பசியே ஆறி போயிடும், அப்படிப்பட்ட ஆசாமி ரெண்டு பேரும் தர். கருடன் உடனே என்ன பண்ணாராம், கிடுகிடுன்னு போய் தன்னுடைய திருவடி நகங்களால் ஒரு நகத்தால் ஆமையை கவினார். அது பெரிய ஆமை, சாதாரண ஆமை இல்லை, யானையோட பெரிய ஆமை அது. அந்த ஆமையை கவினார். இன்னொரு திருவடி நகத்தால் யானையை கவினார். கவி ரெண்டையும் எடுத்துன்னு போனாராம். நான் ஒரு ஆலமர கிளையில உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன்னு ஸ்பிருஷ்ட மாத்ரா துபத்யாம்சா கருடேன பலியசா அபஜ்யத தரோஷாக்கா பக்னாம் சைனாம் அதாரயத்து. ரெண்டு பேரையும் திருவடி நக்கங்களாலே கவ்விக்கொண்டு நேராக ஒரு ஆலமரம் தூரக்க இருக்குது, ஆலமர இலையில போய் கருடன் உட்கார்ந்தார். உட்காந்து இவாளை சாப்பிடலான்னு பார்த்தா ஆலமர கிளை என்னாகும், ஏன்னா கருடன் பயங்கர வெயிட்டு, அவர் சுமந்துன்னு இருக்கிறது எதுனா ஒரு யானை, இந்த பக்கம் யானையோட பெரிய ஆமை, அவ்வளோ பெரிய ஆமை. அப்போ கருடனுடைய நகத்திலேயே இதெல்லாம் இடுக்கிக்கிறாருனா கருடன் எவ்வளோ பெருசு இருப்பார். இத்தனை வெயிட்டோட ஒருத்தர் வந்து ஆலமர கிளையில் உட்காந்தா கிளை முறியும், கிளை முறிஞ்சா கருடனுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த கிளையின் கீழ்ப்புறத்திலே பார்த்தால் அதாத்த லம்பதோ பஷ்யத்து வாலகில்யான் அதோமுகான், அந்த ஆலமர கிளைக்கு அடியில் பார்த்தா தலகீழ நின்றுட்டு வாலகில்யர்கள் தபஸ் பண்ணுறான். எந்த வாலகில்யர்? கருடனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த முட்டைக்குள் தங்கள் மொத்த தபஸையும் செலுத்தின வாலகில்யர்கள் கிளைக்கு அடியில் தபஸ் பண்ணுறான். இப்போ கருடன் பார்த்தார், தன்னுடைய திருவடிகளில் ரெண்டு நகங்களாலும் இவாளை பிடிச்சிட்டுருக்கார், கிளை முறிஞ்சுடுத்து, இப்போ கிளையை எப்படி நிலை நிறுத்துறது? அழகு மூக்கு தான் மிச்சம் இருக்குது. அப்படியே ஓடி வந்து என்ன பண்ணிட்டாரா, அந்த கிளையிலேருந்து கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து வேகமாக ஓடி வந்து தன் அழகால் கிளையை கவ்விக்கொண்டார். இப்போ வாலக்கிள்ளியர்கள் தபஸில் இருக்கா,
எப்படியாவது அவளை கூப்பிட்டு அவள் தபஸில் பெருமாளை தியானிச்சுட்டு இருக்கா, இங்கே என்ன நடக்கிறதுன்னு அவளுக்கு தெரியாது. அவளை கூப்பிட்டு, வாலக்கிள்ளியர்களே, நான் கருடன் வந்திருக்கேன், ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறேன், வழியில் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது, கொஞ்சம் நீங்கள் தபஸை கலைச்சிட்டு இறங்குங்கன்னு சொல்லணும்னா எதால் சொல்லணும்? வாயால். இப்போ வாயால் கிளைய பிடிச்சுட்டுருக்கார், எப்படி பேசுறது? இதேப்பா நகைச்சுவை காட்சி மாதிரி இருக்குது, வாய்க்குள்ளே இதை வச்சு விட்டார், இப்போ வாயை திறந்து பேசவும் முடியாது. ஒரு ஜோக் கேள்விப்பட்டிருக்கடா, அவர் என்ன பண்ணாராம், மரக்கிளையில் சிக்கின்ட்டான், கீழே விழ போகிறான், வைகுண்டத்தில் பெருமாளும் தாயாரும் பேசின்றாளாம், இவன் மரக்கிளையில் மாற்றின்ட்டானே, நீ காப்பாத்துறியா நான் காப்பாற்றுமான்னு கேட்டாராம் பெருமாள். தாயார் சொன்னாலாம், அவன் விழும்போது அம்மானு சொல்லிட்டு விழுந்தா நான் காப்பாற்றுறேன், அப்பான்னு சொல்லிட்டு விழுந்தா நீங்கள் காப்பாற்றுங்கோன்னா, அவன் ஐயோன்னு சொல்லி விழுந்துட்டான். அது போட்டோம். அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன், இப்போ ஒரு வாயால் கிளையை பிடிச்சுட்டார், இப்போ ரெண்டு நகங்கள், ரெண்டு கால் நகங்களில் ஆமை யானையை பிடிச்சின்னு இருக்கார், அதையும் விட முடியாது, கிளையும் விட முடியாது. இப்போ வாழக்கிள்ளியர்கள்ட்ட எப்படி செய்தி சொல்கிறது? அவள் பார்த்தா அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கா, தொங்குறதே தெரியாமல் தொங்கிட்டு இருக்கா. இது என்னப்பா, இது உபன்யாசம் முடியும்னு பார்த்தா இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்துருத்தேன், நான் தான் சொன்னேன் 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்விஸ்ட் வரணும், தொங்கிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டார் கருடன், நேராக கஷ்யபர்த்தியை திரும்பி வந்துட்டாராம், ஏன்னா ரிஷிகள்கிட்ட ரிஷி தான் பேசணும், அதனால் அப்படியே அபௌட்டன் நேராக தன் தந்தையிட்ட திரும்ப வரார். ஏவம் சோபியபத தேசான் பகூம் சகஜகச்சபகா தயார்த்தம் வாலகில்யானாம் நஜஸ்தானம் அவிந்தத சகத்வா பர்வதசிரேஷ்டம் கந்தமாதனம் அவ்யயம் ததர்ஷ கஷ்யபம் தத்ர பிதரம் தபசிஸ்திதம். கந்தமாதன மலையிலே தவம் புரிந்து வரும் தன் தந்தையான கஷ்யபர்ட்டியே மீண்டும் வந்தார் கருடன். இப்போ கஷ்யபர்ட்ட செய்கையில் காட்டுறார், ரக்கையால் அவருக்கு தெரியும், பிள்ளை ரக்கையை அசைச்சாலே என்ன சொல்ல வரான்னு அப்பாவுக்கு தெரியும், அதனால் கருடன் காட்டவும் கஷ்யபர் பார்த்து புரிஞ்சுருட்டார். அதனால் கஷ்யபர் என்ன பண்ணுறார், வாலக்கில்ய ரிஷிகள்கிட்ட அவர் பிரார்த்தனை பண்ணாராம் தன் மகனுக்காக, என் மகன் ஒரு பெரிய காரியம் பண்ணின்னுருக்கான், அதனால் அவன் ஒரு பக்கம் ரெண்டு கால்களில் ஆமையையும் யானையையும் கவிண்டிருக்கான், வாயால் கிளையை கவிண்டிருக்கான். வாலக்கிள்ளியர்களே, உங்கள் தபஸை கொஞ்சம் கலைச்சிண்டு நீங்கள் கிளையிலேருந்து இறங்கிட்டேன்னா என் பையன் அடுத்து செய்ய வேண்டியதை பண்ணுவான், நங்கநல்லூர் டிராஃபிக்கை கடந்து மக்கள்லாம் வாவா ஆற்றுக்கு போனோம், அது ரொம்ப பெரிய காரியம், அதனால் ரிஷிகளே கொஞ்சம் அந்த ஜனங்கள் மீது கொஞ்சம் கருணை காட்டுங்கள், நீங்கள் கருணை காட்டினாதான் அவாவா வந்த இடத்துக்கு திரும்ப போக முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ பிரார்த்திக்கிறார், பிரஜாஹிதார்த்தம் ஆரம்பா கருடஸ்ய தபோதனாக சிகீர்ஷதி மகத்கர்மா தனனுஜாத்தும் அருகதா முக்துவா ஷாக்காம் கிரிம் புண்ணியாம் ஹிமவந்தம் தபோர்த்தினகா. அதனால் இப்போ கஷ்யபர் இதெல்லாம் சொல்லி வாழக்கில்யாள்கிட்ட பிரார்த்திக்கவும் அந்த பிரார்த்தனை தபஸ் பண்ணுறவாளுக்கும் காதில் போய் கேட்டுதான், ஏன்னா இவர் வார்த்தையிலையும் அந்த தபஸ் இருக்குது, அதனால் தியானத்தில் இருந்தோருடைய காதில் அந்த வார்த்தை கேட்டுது. அதனால் வாழக்கில்யர்கள் பார்த்தா கருடன் லோகக்ஷேமத்துக்காக காரியம் பண்ணுறான், மெல்ல மெல்ல அந்த கிளையிலேருந்து அப்படியே வகிழ இறங்கினாலும் இறங்கி இருக்கவே இருக்குது, நாங்கள் இமயமலையில் போய் தபஸ் பண்ணுறோம், ஏன்னா நிம்மதியாக தபஸ்னால் எல்லாரும் அதை நாடித்தானே போகிறார், அதனால் நாங்கள் இமயமலையில் போய் தபஸ் பண்ணுறோன்னு இமயமலை நோக்கி வாலக்கிள்ளியர்கள் சென்று விட்டார்கள். இப்போ கருடன் என்ன பண்ணாராம், இன்னொரு பக்கத்தில் உள்ள தூரத்தில் உள்ள ஒரு மலைக்கு செல்கிறார், அந்த ஒரு மலைக்கு போய் வாயிலை இதுவரை கவ்விக்கொண்டிருந்த மரக்கிளையை அங்கே போட்டார், போட்டுட்டு அந்த மலை பாறை மீது யானை ஆமை ரெண்டையும் வச்சார், வச்சுட்டு எடுத்து சாப்பிட்றார். இவ்வளோ நேரம் யானையும் ஆமையும் என்ன பண்ணிட்டு இருந்தது, இந்த கேள்வி யாராவது கேட்டடா, சண்டை போட்டுட்டே இருந்ததுதான், சொத்து சண்டை. இது நான் சொல்லலை, சுவாமி தேசிகன் ஸ்லோகம், சாந்திர குரோதானுபந்தாத் சரசி நகமுகே பாதபே கண்டசைலே துண்டாகிரே கண்டரந்திரே ததனுச்ச ஜடரே நிர்விசேஷம் யுயுத்சு. இந்த ஆமையும் யானையும் என்ன பண்ணியிருக்கு, முதல்ல சாந்திர குரோதானுபந்தாத் சரசி, முதல்ல ஏரிக்கரையில் சண்டை போட்டுது, நகமுக்கே, அப்புறம் கருடன் நகத்தால் கவின் போனார் இல்லையா, கவினதே தெரியாமல் இந்த நகத்தில் ஆமை இந்த நகத்தில் யானை இருந்துட்டு ரெண்டு பேரும், நீ உனக்கு பேராசை, உனக்கு சொத்தாக வேணும், எனக்கு தான் சொத்து, இங்கே திரும்பி, அதெல்லாம் உனக்கு கிடையாது எனக்கு தான் சொத்து, அங்கேயும் சண்டையாம், அது பரவாயில்ல, பாதப்பே மரக்கிளையில் உட்காந்து மரக்கிளையே ஆடின்னு இருக்கு, அப்பயும் சண்டை போட்டுருக்கு, கண்ட சைலே இப்போ மலை மேலே கொண்டு போய் வச்சுருக்கார், இங்கேயும் சண்டை, துண்டாக்கிரே அழகால கொத்திட்டார், அதுலேயும் பார்த்தா யானை கீழ் அழகில் இருக்குது, ஆமை மேல் அழகில் இருக்குது, அங்கேருந்து சண்டை போட்டுட்டே இருந்ததான். கண்டரந்திரே கழுத்தில் கருடன் முழுங்கி கழுத்துக்குள்ளேயே போயாச்சு, கழுத்துக்குள்ளே சண்டை போட்டுருந்தாலாம் இது ஆச்சரியம் இல்லை, ததனுச்ச ஜட்டரே கருடன் விழுங்கி வயத்துக்குள்ளேயே போயாச்சு, வயத்துக்குள்ளே போனப்புறம் சண்டை போட்டுட்டே இருந்தாலாம், ஓஹோ இந்த பணத்தாசைக்கு எல்லையே இல்லைன்னு ரெண்டு பேரையும் ஜீரணித்து விட்டார் கருடன் என்று ரசிக்கிறார் சுவாமி தேசிகன்.
அடுத்த வாழ்க்கை பாடம் பாருங்க, அந்த பணத்தாசைங்கிறது வந்ததுன்னா அந்த சண்டைக்கு எல்லையே கிடையாது. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நாம ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து என்னன்னு பார்த்துன்னு போனோம். அதான் சொல்ற பாருங்க, ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி கட்டையிலும் வேகாதடின்னு இருக்கவிங்க. அதனால அந்த மாதிரி இவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டு வயத்துக்குள்ளேயே போய் ஜீரணமே ஆயிட்டான். அது வரைக்கும் சண்டை போட்டுட்டே இருந்தான். ஆச்சு கருடனுக்கு, நாம இனி நேராக தேவலோகம் போக வேண்டியதான், அமுதத்தை கொண்டு வந்து தர வேண்டியதான். இப்போ கருடன் பசியெல்லாம் தீர்ந்து விட்டது, இனி பசிக்காது என்ற தைரியமும் வந்து விட்டது. அதனால் கருடன் இப்போது தேவலோகத்தை நோக்கி பறக்கிறார். பெரிய காரியம் ஒருத்தர் பண்ணுறாருனா யாராவது ஒருத்தர் மேளம் வாசிக்கணும், நாலு பேர் வாழ்த்துப்பாக்கள் பாடணும், யாராவது அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும், இதெல்லாம் கருடனுக்கு நடந்ததானா? கருட பஞ்சாசத்தில் தேசிகன் சாதிக்கிறார். விக்ஷே பை பக்ஷதீனாம் அனிபிருத கதிபிகி வாதித வியோமதூரியா வாச்சா லாம்போதி வீச்சி வலய விரச்சிதா லோகசப்தானுபந்தா திக்கன்யா கீரியமாண க்ஷுரதுடு நிகர வியாஜலாஜாபிஷேகா நாகோன்மாதாய கச்சன் நரகமபிசமே நாககந்தா நிகந்து. கருடன் என்ன பண்ணாரா, தன்னுடைய ரக்கைகளை அசைச்சுட்டு பறக்கிறார் இல்லையா, அந்த ரக்கைகளின் அசைவே மேளகோஷம் போல கேட்டுதான். அந்த ரக்கைகள் அசைந்து வந்த காற்றில் கடல் அப்படியே வட்டவட்டமாக வட்டவட்டமாக அலைகள் எல்லாம் உருவாச்சான். அந்த கடலில் வட்டமான அலைகள் எப்படி இருந்ததான், மக்கள் கூடி வந்து கருடனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது போல இருந்ததான். அதுக்கப்புறம் கருடன் ரக்கைகளை இன்னும் வேகமாக அசைக்க அசைத்து வானத்திலே தேவலோகம் நோக்கி போகிறார் இல்லையா, அந்த ரக்கைகள் நட்சத்திரங்கள் எல்லாம் தட்டி விட்டு வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள்லாம் கொட்டித்தான். கருடனுடைய ரக்கை மீது வந்து கொட்டித்தான். அது பார்த்தா அக்ஷதை போடுற மாதிரி இருந்ததான். நட்சத்திரங்களே வந்து அக்ஷதையாக கருடன் மீது வந்து விழுந்தன என்று கவிநயத்தோடு தேசிகன் ரசிக்கிறார். இப்படி கருடன் பறந்து தேவலோகத்துக்கு போனா அங்கே தேவர்கள்லாம் பார்த்தா ஆஹா வந்துட்டாயா கருடன். அவளுக்கு விஷயம் தெரியும், இவன் ஏன் வரான், எதுக்கு வரான், எதை எடுக்க வரான், எப்படி வரான் எல்லாம் தெரியும். அதனால் தேவர்கள் பார்த்தா ஏய் எல்லாரும் ஆயுதத்தை தயாராக கையில் வச்சுக்கோங்கோ, தயார் நிலையில் இருக்கணும், கருடன் எப்படி வேணாலும் வருவான், எப்படி வந்தாலும் அடிக்கணும், ஏய் எல்லாரும் ஆயுதத்தை எடுத்துக்கோங்கடாமா இந்திரன், எல்லாரும் ஆயுதத்தை எடுத்துண்டா. வாலக்கிள்ளியர்கள் என்ன சொல்லியிருக்கா, இந்த புதிய இந்திரன் அந்த பழைய இந்திரனை வீழ்த்துவான்னு ரிஷிகள் ஆசீர்வாதமே பண்ணி அனுப்பியிருக்கா. இந்திரன் எல்லா தேவர்களையும் வரிசையாக நிறுத்தியிருக்கான், ஏய் வரான் பார்த்துக்கோங்கோ, ஏய் கருடன் அடிங்கடா எல்லாம் சொன்னான். கருடன் வந்த வேகத்தை பார்த்ததும் தேவர்கள்லாம் குழம்பி போய் என்ன பண்ணிட்டாளாம், தங்களுக்குள்ளேயே தாக்கின்ட்டாலாம். கையில் எல்லாம் ஆயுதத்தோடு ரெடியாக இருந்தா, தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டா. ஆனால் இந்த அமுதத்துக்கு காவல் காக்கிறதுக்காக பௌமனன்னு ஒரு தேவன், அந்த பௌமனன் என்பவன் தான் அமுதத்துக்கு காவல் காப்பவன். அவனை ஏவினான் இந்திரன், டேய் நீ போடா உன் ஏரியாவுக்கு தாண்டா அவன் வரான், உன் டிபார்ட்மெண்ட்டுன்னே தெரியாமல் நீ நின்றுருக்க போனான். ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் போனால் நிறைய செக்ஷன் இருக்கும், A1, A2, E1, E6 அந்த மாதிரி நிறையா இருக்கும். அவாவா என்ன பண்ணுவா, ஒரு ஃபைல் எடுத்துன்னு போனா, சார் இது இந்த டேபிள் இல்லை அந்த டேபிளுக்கு போயிடுங்கோ, அங்கே போனால் அவர் அந்த டேபிள் இல்லை இன்னொரு டேபிள் பார். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் நடத்தின்னு இருக்கலே, உன் டேபிளுக்கு தாண்டா வரான் போடான்னா பௌமனன். பௌமனன் கருடனை தாக்க வந்தான். கருடன் என்ன பண்ணார், தன்னுடைய மூக்காலும் தன்னுடைய நகங்களாலும் அவனை குத்தி கிழித்து தன் சிறகுகளால் அடித்து அந்த பௌமனன் என்பவனையும் வீழ்த்தி விட்டார் கருடன். இப்படி தேவர்களையே அடிக்கலாமான்னா, வாலக்கிள்ளியங்கிற ரிஷிட்டு அபச்சாரப்பட்டா இது கிடைக்கத்தான் கிடைக்கும். அவன் தலைவன் அபச்சாரப்பட்டான், அதுக்கு இந்த தேவர்களும் துணை போனார்கள், இவாளும் பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்த்தா, அதனால எல்லாருக்கும் அந்த அடி விழத்தான் விழும். அதனால அந்த ரிஷிகளின் தபசக்தி கருடன் வடிவில் வந்து அத்தனை பேரையும் அடித்தது, பௌமனனை அடித்து தாக்கியது. அடுத்து இப்போ தேவர்கள்லாம் என்ன பண்ணால், கொத்தா சண்டை போடுறோன்னு வந்தா கருடன் என்ன பண்ணார், தன் ரக்கைகளை ரொம்ப வேகமாக அசைக்க ஆரம்பித்தாராம். அப்படியே புழுதி கிளம்பியது. அந்த புழுதி கூட்டம் தேவர்களின் பார்வையே மறைச்சுடுத்து. எழுத்தாப்பில் இருக்கிறது கருடனா யாருன்னு தெரியல. மறுபடியும் குழம்பி போயிட்டான். இந்திரன் பார்த்தான் வாயுவை கூட்டான், காற்று வேகமாக வீசுன்னான். வாயு வந்து காற்று வீசினவாறே புழுதி எல்லாம் அப்படியே ஒதுங்கி போயிடுது. இந்திரன் சொன்னான், நவ் அட்டாக், இப்போ போய் அட்டாக் பண்ணுங்கோ அப்படின்னா, மீண்டும் தேவர்கள் எல்லாம் தாக்க வந்தார்கள். இப்போ கருடன் என்ன பண்ணுறார், தன்னுடைய நகங்களாலும் மூக்காலும் குத்தி ரக்கைகளாலும் மார்பாலும் தாக்கி எல்லா தேவர்களையும் அடித்து விரட்ட, சாத்தியர்களும் கந்தர்வர்களும் கிழக்கே ஓட, வசுக்களும் ருத்ரர்களும் தெற்கே ஓட, ஆதித்யர்கள் மேற்கே ஓட, அஸ்வினி தேவர்கள் வடக்கே ஓட, ருத்ரான் வித்ராவிய சேந்திரான் ஹுதவக சகிதம் கந்தவாகம் கிரகித்வா காலம் நிஷ்கால்ய தூத்வா நிருதி தனபதி பாஷினம் கிளேசயித்வா என்று சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம்.
ருத்ரான் வித்ராவிய தேவர்களில் 11 ருத்ரர்கள், ச இந்திரான் இந்திரன் அவனுடைய கோட்டியைச் சேர்ந்தவர்கள், ஹுதவக சகிதம் அக்னி, கந்தவாகம் கிரகித்வா வாசனையை கொண்டு வரக்கூடிய காற்றாகிய வாயுதேவன், காலம், காலம் என்றால் யமன், காலம் நிஷ்காலிய தூத்வா, நிருதி நிருதி தேவதைகள், தனபதி குபேரன், பாசினம் கிளேஷயித்வா வருண பாசத்தை உடைய வருணன், அத்தனை தேவர்களையும் அடித்து விரட்டினார். அப்போ தான் தேவர்களுக்கு புரிஞ்சுதான் ஒரு ரிஷிகிட்ட அபச்சாரப்பட்டால் எப்படி அடி விழும். வாலக்கிள்ளியர் மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது, அவள் விழுந்ததை பார்த்து ஏளனம் பண்ணதுக்கு, அத்தனை பேருக்கும் அடி சமத்தியாக கருடன் வடிவில் வந்து விழுந்தது, அத்தனை பேரும் அடியை வாங்கினா இப்போ எல்லா தேவர்களையும் வீழ்த்தியாச்சு. இப்போ அமுதம் இருக்கும் இடத்துக்கே கருடன் வந்து விட்டார். 8:20 ஆச்சே, அமுதம் இருக்கும் இடத்துக்கு கருடன் வந்துட்டார். ஆனால் வந்தால் அங்கே பல ஏற்பாடு பண்ணியிருக்கா. அமுதத்தை சுற்றி ஒரு நெருப்பு வளையும், இந்த நெருப்பை கடந்து உள்ளே போனால்தான் அமுதத்தை எடுக்க முடியும். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார் கருடன், அது தாவி கூட போக முடியாது, பெருசாக கொழுந்து விட்டு எரியிறது. அதனால் என்ன பண்ணாராம், ததோ நவத்யா நவதீர் முகானாம் கிருத்வா தரஸ்வி கருடோ மகாத்மா நதீசமாபீய முகைஸ்ததஸ்தைஹி சுஷீக்ரமாகம்ய புனர்ஜவேனா. கருடன் என்ன பண்ணாராம், நவதீர் முகானாம் நவத்யா, அதாவது நவத்தியாக நவதீஹி, 90 × 90 90 × 90 எவ்வளவு, 8100 முகங்கள் எடுத்துட்டாராம் கருடன். 8100 முகங்களோடு பூமிக்கு வந்தாராம். பூமியில் உள்ள கங்கேச்ச யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி எல்லா நதி தீர்த்தத்தையும் 8100 முகங்களிலே அலகுகளிலே முண்டு எடுத்துட்டாராம். முண்டு எடுத்துட்டு வேகமாக போய் ஒரே நேரத்தில் அப்படியே உமிழ்ந்தாராம். அந்த அக்னி மொத்தமாக அணைந்து போய் விட்டதுன்னு வியாசர் வர்ணிக்கிறார். அப்போது அக்னியை அணைச்சாச்சு. அடுத்து உள்ளே போகிறார், இன்னும் அமுதம் கிடைக்கல. அமுதம் என்ன அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடுமா, ஒரு இரும்பு சக்கரம் சுற்றின்னு இருக்கு. அந்த இரும்பு சக்கரத்தின் ஒவ்வொரு ஆரமும் பார்த்தா ரொம்ப கூர்மையான கத்தி போல் இருக்குது. யாராவது உள்ளே நுழைஞ்சான்னா அவ்வளோதான், அப்படிப்பட்ட கத்தி உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லை, அது எப்போ சுத்தும் எப்போ சுத்தாதுங்கிறதும் சொல்ல முடியலை, அது ஏதோ ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் வச்சுருக்கா. நான் ஒரு தடவை கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்த காலத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன் தஞ்சாவூரில். இங்கே மீட்டிங் போயிட்டு பாத்ரூம் போகணும், இப்போ ரெஸ்ட் ரூம்னு மாற்றிட்டு ரெஸ்ட் ரூம் போகணும், போயிட்டு திரும்ப வந்து கை அலம்பணும். அங்கே கேட்டேன் கை அலம்புறதுக்கு எங்கேன்னு கேட்டேன், ஒரு இடம் சொன்னால் அங்கே கை அலம்புறதுக்காக போனேன். போய் அந்த டேப்பை இப்படி திருப்பி பார்த்தேன், அப்படி திருப்பி பார்த்தேன், மேலே தட்டி பார்த்தேன், கீழே தட்டி பார்த்தேன், என்ன பண்ணாலும் அந்த டேப்பை திறக்கவே இல்லை. அப்புறம் போய் கூட இருந்த ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன், என்னப்பா இது டேப்பே திறக்க மாட்டேங்கிறது என்ன, ஏ என்னப்பா பண்ணேன், நான் எல்லா சைடும் திறந்து பார்த்தேன் திறக்கலை என்ன, கையை கீழே நீட்டி நியானோம். அந்த டேப்பில் ஒன்றுமே பண்ணக்கூடாது, கையை மட்டும் கீழே நீட்டினா தானாக அதுலேயும் தண்ணி கொட்டுமா. இந்த வீல் அந்த மாதிரி ஒரு வீல் மெக்கானிசம், அது அது திடீர்னு சுற்றிகிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தன் இந்த பக்கம் போகிறான்னு தெரிஞ்சால் ரிவர்ஸில் சுற்றிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சக்கரம், இரும்பு சக்கரம் சுற்றின்னு இருக்கு. அதை கருடன் என்ன பண்ணார், வியாசர் வர்ணிக்கிறார். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வியாசர் மகாபாரதத்தில் வர்ணிச்சிருக்காருன்னு, ஜுவலனார்க்க பிரபம் கோரம் சேதனம் சோமஹாரிணம் கோரரூபம் தத் அத்தியர்த்தம் யந்திரம் தேவை சுநிர்மிதம் தஸ்யாந்தரம் சதிருத்வைவ பரியவர்த்ததக்கேச்சரஹா அராந்தரேன அபியபதது சங்கிப்யாங்கம் க்ஷணேனஹா. கருடன் ஃபார்முலாவை தான் பின்னாடி ஹனுமான் ஃபாலோ பண்ணார். இந்த சுரசா வாயை பிளந்தப்போ ஹனுமான் சின்ன வடிவம் எடுத்துட்டு வாய்க்குள்ளே போயிட்டு வந்தார் இல்லையா, அதை சிறிய திருவடியான திருவடியான ஹனுமான் பண்ணதை பெரிய திருவடி இங்கே பண்ணிட்டார். பெரிய வடிவத்தோடு அந்த சக்கரம் பக்கத்தில் போனாராம் கருடன். ஓ இவன் பெரிய கருடன் தான் வெட்டலாம் நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு மைக்ரோ ஃபார்முக்கு குட்டி வடிவம் எடுத்துட்டு அந்த சக்கரத்தினுடைய ரெண்டு ஆரங்களுக்கு நடுவிலை நுழைந்து கருடன் உள்ளே சென்று விட்டார். உள்ளே நுழைஞ்சு போயிட்டே இருக்கா, பார்த்தா அந்த சக்கரத்துக்கு கீழே ரெண்டு பாம்பு இருக்கான். கருடனுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு பாருங்கோ, சக்கரத்துக்கு கீழே ரெண்டு பாம்பு, அது சாதாரண பாம்பு இல்லையா. சக்ஷுர் விஷௌ மகாவீரியௌ நித்யக்ருத்தௌ தபஸ்வினௌ தயோ சக்ஷூங்ஷி ரஜசா சுபர்ண ஸ்தூர்ணமாவிரணோத்து. அந்த ரெண்டு பாம்புக்கும் கண்ணில் விஷம், நாக்கில் பல்லில் விஷம் இல்லை கண்ணில் விஷம். அந்த பாம்பு கண்ணால் பார்த்துட்டா பார்த்தவர் எரிஞ்சு சாம்பலாக போயிடுவார். அப்படிப்பட்ட பாம்பு, ரெண்டு பாம்பு இருக்குது. கருடன் பார்த்தார் இந்த பாம்புக்கிட்டேன் தப்பிக்கணுமே, என்ன பண்ணலான்னு பார்த்தார். அதன் பார்வையே நம்ம மேலே படக்கூடாது. ரெண்டு பாம்புகள் கண்ணிலும் மண்ணை தூவி விட்டார். இப்போ பாம்புக்கு கண்டு தெரியல. இப்போ என்ன பண்ணிட்டார், மண்ணை தூவின நேரத்துக்குள்ளே இந்த பாம்பு அழிச்சிடணும்.
இப்போ அமுதம் பக்கம் போகக்கூடாது, இதை அழிக்கணும். அதனால் அதிருஷ்ட ரூபஸ்தௌ சாபி சர்வத பரியகாலயது தயோரங்கே சமாக்கிரமிய வைனதேயோந்தரிக்ஷகா ஆச்சினது தரசா மத்தியே சோமம் அபியத்ரவத்ததஹா. அதனால் ரெண்டு பாம்புகள் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டார், அது எங்கே இருக்கோன்னே தெரியாமல் முழிச்சுன்னு இருந்தது. கிடுகிடுன்னு போய் ரெண்டு பாம்பையும் பிடிச்சார், அழகால் கொத்தினார், துண்டு துண்டாக துண்டு துண்டாக அந்த பாம்புகளை வெட்டி போட்டு அந்த பாம்புகளையும் வீழ்த்திட்டார். இப்போ உள்ளே போனால் தேவலோகத்து மத்தியிலே அமிர்த கலசத்தை வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய லட்சியம் நிறைவேறும் தருணம் வந்து விட்டது, 8:30 நெருங்கிட்டோம். ஆகா, அமுதத்தையும் நெருங்கி விட்டோம். சமுற்பாட்டி அமிர்தம் தத்து வைனதேயஸ் ததோபலி உத்பபாத ஜவேனைவ யந்திர முன்மத்திய வீரியவான். இப்போ அந்த அமிர்த கலசத்தை கையில் எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு போகிற வழியில் அமிர்த கலச கருடன் இதே திருக்கோலத்தில் கையில் அமிர்த கலசத்தோடையே அந்த கருடன் விளங்குவார். கையில் அந்த அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டார். இப்போவே தன் தாய்க்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்ற ஆனந்தம் கருடனுக்கு. இப்போ ஆனந்தத்தில் என்ன பண்ணாராம், உள்ளே போகும்போது அந்த இரும்பு சக்கரம் சுற்றின்னு இருந்ததா, சின்ன வடிவத்தில் நுழைஞ்சு போனார். வெளியில் வரும்போது விஸ்வரூபம் எடுத்துட்டு இரும்பு சக்கரத்தை உடைத்து கொண்டு சந்தோஷமாக இதோ அமிர்த கலசம் என்று அமிர்த கலசத்தோடு வெளியே வருகிறார் கருடன். இதை பார்த்து நீங்கள் மட்டும் கை தட்டலை, அங்கே ஒரு கை தட்டிகிட்டே இருக்கான், கருடா உன்னுடைய வீரத்துக்கு சபாஷ் அப்படின்னு கை தட்டுறார். யார் கை தட்டுறான்னா, நாராயணன் நின்று கொண்டு கை தட்டின் இருக்கானா, கருடா என்ன பராக்கிரமண்டா உனக்கு, என்ன திறமடா உனக்கு, உன்னை போல ஒரு திறமசாலி கிடையாதுன்னு உங்களோடு சேர்ந்து நாராயணன் கைதட்டின் இருக்கார். நம்மளும் பெருமாளோடு சேர்ந்து நாமும் கைதட்டின் இருக்கோம். பெருமாள் சொன்னாராம், விஷ்ணுநானு ததாகாசே வைனதேய சமேகிவான் தஸ்ய நாராயண ஸ்துஷ்டகா தேனாலௌல்யேன கர்மணா. கருடா, ச உன்னுடைய அந்த ஹீரோயிக் ஆக்ட் உன் வீரத்துக்கு நான் தோற்றுவிட்டேன், நான் ரசித்தேன், ரொம்ப ரசித்தேன் அவன் வீரத்தை. உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு, நான் தரேன்னார் பெருமாள். இங்கே தான் அடுத்த ட்விஸ்ட்டு, இதுதான் பெரிய ட்விஸ்ட்டு. பெருமாள் கருடனை பார்த்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். தேசிகன் சாதிகரார், விஷ்ணு சம்பிரியமானே வரவினிமயத்தோ விஸ்வவிக்யாத கீர்த்திம், நாராயணன் உனக்கு வரம் தரட்டுமான்னு கருடனை பார்த்து கேட்டார். கருடன் சொன்னாரா, பகவானே அடியன் தான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு, நான் தரேன்னு தாரான் கருடன். பெருமாளை பார்த்து இப்படி சொன்னவாளும் இருக்காளா, நான் பக்தர்களில் பக்தர்களில் பெருமாளை பார்த்து உனக்கு நான் வரம் தரட்டுமான்னு கேட்டேன், ஒரே நபர் கருடன் தான். பெருமாளை பார்த்து சொன்னாராம், உனக்கு ஏதாவது வரம் வேணுனா கேளு தரேன்னார். பெருமாள் சொன்னாராம், ஐ ஆம் இம்ப்ரெஸ்ட், இப்படிப்பட்ட நீ எனக்கு வாகனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். தம்பவரே வாகனம் கிருஷ்ணகா கருத்மன் தம் மகாபலம், இப்படிப்பட்ட நீ எனக்கு வாகனமாக இருக்க வேண்டும், வாடா இனிமேல் உன் மீது உட்கார்ந்து தான் நான் பயணிக்கப் போகிறேன். இப்போ உடனே கேட்பா, அப்போ அதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு கருட வாகனம் உண்டா இல்லையா? கருடன்கிறவர் நித்தியசூரி, அவர் எப்போதும் வைகுண்டத்தில் பெருமாளுக்கு வாகனமாக தான் இருக்கார். அப்புறம் இப்போ இப்படி சொல்கிறாரே, நான் இது கருடன் எடுத்த ஒரு அவதாரம் நாம் அனுபவிக்கிறதுக்காக. இப்போது மகாலட்சுமி பார்க்கடலில் தோன்றி பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டு திருமார்பளை உட்காந்தாங்கிறோம், அப்போ அதுக்கு முன்னாடி பெருமாள் திருமார்பளை மகாலட்சுமி இல்லையா? நாம் அனுபவிப்பதற்காக அவ ஒரு லீலை செய்கிறான். அதுபோல கருடனை பெருமாளுடைய வாகனமாக நாம் அனுபவிக்க கருடனை கொண்டு பெருமாள் இப்படி ஒரு லீலையை செய்திருக்கிறார். இன்னும் புரிகிறாப்பில் சொல்லணும்னா, தசரதன் மகனாக பெருமாள் அவதரித்தார், அப்போ அதுக்கு முன்னாடி பெருமாளே இல்லையா? வசுதேவர் மகனாக பெருமாள் அவதரித்தார், அதுக்கு முன்னாடியும் பெருமாள் இருக்காரோ இல்லையோ? கஷ்யபர் மகனாக அவதரிக்கும் முன்பும் கருடன் இருந்தார் என்று நாம் அதுபோலவே புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இப்போ இந்த அவதாரத்தில் கருடா நீ எனக்கு வாகனமாக வேண்டும்னு பெருமாள் வரம் கேட்டார். கருடன் யோசிச்சாராம், இப்போ இந்த அவதாரத்தில் நான் எதுக்கு போயிட்டுருக்கேன், அம்மாவை மீட்க, இவர் இவருக்கு வாகனமாகுன்னு சொன்னால் இவர் சொல்கிற இடத்துக்கு தானே நாம் போகணும், பர்பஸே சரிவாகாதே. கருடன் யோசித்தார், பெருமாள்கிட்ட சொன்னாராம், நான் உனக்கு வரம் தந்துட்டேன், ஓகே நீ எனக்கு ஒரு வரம் தரதா சொன்னியே, அது ஆப்ரேஷனில் இருக்கா இல்லையான்னு கேட்டார். இருக்கு, நான் தான் வரம் தரேன்னு முன்னாடியே சொன்னேனே, உன் வீரத்துக்கு சபாஷ்னு கை தட்டி வரம் தரேன்னு சொன்னேனேனார் பெருமாள். உடனே கருடன் கேட்டாராம், சவவ்ரே தவதிஷ்டேயம் உபரீதி அந்தரிக்ஷகா, அப்படின்னா எனக்கு ஒரு வரம் கொடு, உனக்கு மேலே நான் இருக்கணும் வரம் கொடுன்னார். பெருமாள் என்ன சொன்னார், நீ எனக்கு வாகனமாக இருக்கணும்னு கருடன்ட்ட பெருமாள் வரம் கேட்டார். கருடன் இப்போ பெருமாள்கிட்ட உனக்கு மேலே நான் இருக்கணும் அதுக்கு வரம் கொடுங்கிறார். பெருமாளுக்கு மேலே இவர் வாகனம் எங்கேயாவது மேலே இருக்குமா? சைக்கிள் பஞ்சர் ஆனால் வேணால் தலைக்கு மேலே தூக்கி வச்சுன்னு போகலாம், வாகனம் எப்படி நமக்கு மேலே இருக்கும்? ஆனால் பெருமாள் பார்த்தார், கருடா ரெண்டுமே சாத்தியம். எப்படி?
த்வஜம் சக்கரே பகவான் உபரிஸ்தாசியதி உபரிஸ்தாசியசீதி தம். பெருமாள் என்ன பண்ணிட்டாரான், ஒரு பக்கம் வாகனமாக எனக்கு கீழே இருந்துக்கோ, இன்னொரு பக்கம் எனக்கு கொடியாக எனக்கு மேலேயும் இருந்து கொள்னு சொல்லிட்டார். அதனால தான் பெருமாளுக்கு வாகனமும் கருடன் தான், கொடியும் கருடன் தான். புட்கொடி உடைய கோமான் தூவாய புள்ளூர்ந்து, அப்போ புள்ளை ஊறுவார், புள்ளை கொடியாகவும் கொண்டிருக்கிறார். அப்போ கொடியாக எனக்கு மேலேயும் இருந்துக்கோ, வாகனமாக எனக்கு கீழேயும் இருந்துக்கோ, ரெண்டுமே சாத்தியம்தான் நார் பெருமாள். ஆனால் கருடன் கேட்டார், அதெல்லாம் இருக்கட்டும், மக்கள்லாம் வினத்தையை மீட்கணும்னு கேட்டா 8:30 அம்மாவை மீட்கிறேன்னு சொல்லியிருக்கேனே, நான் இப்போ அமுதத்தை எடுத்துன்னா அம்மாவை மீட்டுட்டு வரட்டுமான்னார். பெருமாள் சொன்னார், அம்மாவை மீட்டுட்டு வா, அதுக்கப்புறம் எனக்கு வாகனமானால் போதும். இன்றைக்கும் பெருமாள் கோவிலில் வாகனம்னா கருட வாகனம், கருட சேவையும் சேவிக்கிறோம். உற்சவம்னா கருட கொடி ஏற்றம்னு, கருட கொடி தான் ஏற்றுவா, அதையும் நம்ம சேவிக்கிறோம். அதனால் எல்லாம் நீ வா, முதல்ல உங்கள் அம்மாவை போய் மீட்டுண்டு வா, இந்த அமுதத்தை கொண்டு போய் அந்த நாகப்பாம்புகள்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் அம்மாவை மீட்டுட்டு எங்கிட்ட வந்துருன்னார் பெருமாள். கருடன் போகிறார், பெருமாள்கிட்டேந்து விடைபெற்று கொண்டு போகிறார். அதுவரை பதுங்கி இருந்த ஒத்தன் பின்னாடியால் கருடனுடைய சிறகில் ஓங்கி வஜ்ராயுதத்தால் அடிச்சிட்டான். யார் அது? இந்திரன். இந்திரன் இவ்வளவு நேரம் புறமுதுகிட்டு ஓடி பதுங்கி இருந்தவன் கருடன் பெருமாளோட பேசிட்டு வந்துட்டுருக்க, ஓ திரைப்படத்தில் இந்த காட்சியெல்லாம் இதை பார்த்தா எடுக்கிறாளா, கரெக்டாக இங்கே பேசிட்டு வரும்போது பின்னாடியால் வந்து ஓங்கி ரக்கையில் அடித்தானோ. கருடன் திரும்பி பார்த்தார், என்னையை அடித்த அப்படின்னா, அவருக்கு ஒன்றுமே ஆகலை, இந்திரன் வஜ்ராயுதத்தால் அடித்தான், ஒன்றுமே ஆகலை. தேசிகன் சாதிக்கிறார், யஸ்வாங்கே சங்கராந்தர் கருதனிலவஸ்தம்பிதே ஜம்பசத்ரௌ குண்டாஸ்திரே சன்ன கண்டம் பிரணயதி பவையே பக்ஷிலேஷம் திதேஷ. இந்திரா, என்னை அடிச்ச, எனக்கு ஒன்றும் ஆகலை, உன் வஜ்ராயுதம் என்னை ஒன்றுமே பண்ணாது. ஆனால் இந்த வஜ்ராயுதம் இருக்கே, ததீச்சி என்ற முனிவருடைய முதுகெலும்பிலிருந்து செய்யப்பட்டது வஜ்ராயுதம், இதில் நீ அடித்து நான் பேசாமல் போயிட்டேன்னா அது அந்த முனிவரை அவமதித்ததாக ஆகும், அந்த முனிவருக்கு மரியாதையா, என் ரக்கையிலேருந்து ரெண்டே ரெண்டு இறகுகளை மட்டும் முதிர்க்கிறேன், நீ தான் வச்சுக்கோன்னு ரெண்டு இறகுகளை முதிர்த்து விட்டு இதாலெல்லாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இந்திரனுக்கு டாட்டா காட்டிட்டு கருடன் கிளம்பினார். உடனே இந்திரன் நேராக கருடன்கிட்ட கை கூப்பின்னு வந்து நின்னான், அப்பா என்னை உன் நண்பனாக நினச்சிக்கோ, இவ்வளோ பலசாலியாக இருக்க, வஜ்ராயுதத்தால் அடித்தாலே உன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதே சமயம் ரிஷிகள்கிட்ட எவ்வளோ மரியாதை பாருமோ, அந்த ரிஷிக்காக ரெண்டு சிறகையும் நீ உதிர்த்து விட்டு போகிறாய், இவ்வளோ பெரிய மனசு கொண்ட நீ அந்த அமுதத்தை கொஞ்சம் கொடுத்துடக்கூடாதா, இவ்வளோ பலம் உள்ள உனக்கு அமுதம் எதுக்குப்பா. இப்போ இந்திரன் கேட்குறான், நகாரியம் தவசோமேன மமசோம பிரதீயதாம் அஸ்மாந்தே பிரபாதேயுகு ஏப்யோதத்யாத் பவானிமம். ஏப்பா இவ்வளோ பலசாலியான உனக்கு அமுதம் தேவையா, வீக்கான எனக்கு தானே அமுதம் தேவை, அதனால் எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன்னு நான் இந்திரன். பாருங்க அந்த வாலக்கிள்ளியர்கள் வாக்கு எப்படி சத்தியமாச்சுன்னு, இந்திரனை வீழ்த்தும் ஒருவன் வருவான்னு சொன்னதற்கேற்றபடி இந்திரனை காலிலேயே விழ வச்சுட்டார் கருடன். இந்திரன் கெஞ்சினான், அப்போ கருடன் சொன்னார், இந்த அமுதம் எனக்கு வேண்டாம், ஆனால் அங்கே கொடுத்து நாகங்கள்கிட்ட கொடுத்து எங்கள் அம்மாவை மீட்கணும், போச்சுடா, நாகங்களுக்கு அமுதமா, இது பாம்புக்கு பால் வார்த்தாலே தப்பும்பா, நீ பாம்புக்கு அமுதத்தை வார்ப்பேங்கிறியே, அப்புறம் அந்த பாம்புகள்லாம் மக்களை போட்டு துன்புறுத்தாதா, அதனால் கொடுக்காதேன்னா இந்திரன். அப்போ கருடன் ஒரு ஆலோசனை சொன்னார், இப்போ ஒரு நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், பெருமாள்கிட்ட தான் இப்போ இந்த ஃபார்முலா கற்றுனேன், பெருமாள்கிட்ட இவர் என்ன சொன்னார், நான் உனக்கு மேலே இருக்கணும்னார், பெருமாள் வாகனமாக இருந்தார், கடைசியாக என்ன ஒரு டீலுக்கு வந்தா, கொடியாக மேலேயும் இருக்கேன் வாகனமாக கீழையும் இருக்கேன். இந்திரன்ட்ட சொன்னார், நீயும் நானும் அப்படி ஒரு டீல் போட்டுப்போம், இப்போது நாகங்களுக்கு அமுதத்தை கொடுக்குறேன்னு தானே சொன்னேன், ஊட்டி விடுறேன்னு நான் சொன்னேன், நாகங்களுக்கு அமுதத்தை நான் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் மகனே ஓ சமத்து அவள்கிட்டேருந்து நீ திருடின்னு வந்துக்கோ, எங்கிட்டேருந்து நீ வாங்கப்படாது, அதனால் இது நீயும் நானும் இந்த மாதிரி டீல் போட்டுப்போம். கிஞ்சித் காரணம் உத்திஷ்ய சோமோயம் நீயத்தேமயா நதாசியாமி சமாதாத்தும் சோமம் கஸ்மைச்சித் அப்பியகம் எத்ரேமம் து சகசிராட்சா நிக்ஷிபேயம் அகம் ஸ்வயம் தொமாதாய ததஸ்தூர்ணம் ஹரே தாஸ் திரிதசேஸ்வரா. நான் பாம்புகள்கிட்ட கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நீ அதை கொண்டு வரத்துக்கான ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன், ஆனால் வாழைப்பழத்தை உரித்து கொடுக்கத்தான் முடியும், முழுங்க வேண்டியது உன் பொறுப்பு, அதனால் கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு, பார்த்துக்கோன்னார்.
இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இந்திரன் இப்போது அமிர்த கலசத்தோடு கருடன் புறப்பட்டார். நேராக பெருமாளை வணங்கி கொண்டார், பெருமாளுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டார். திரும்ப வந்து உனக்கு வாகனமாகவும் கொடியாகவும் ஆகிறேன்னு சொல்லிட்டு தாயை காக்கும் தனையனாக வினதையை நோக்கி ஓடி வந்தார். ஆஜகாம ததஸ்தூர்ணம் சுபர்ணோ மாதுரந்திகம் அத சர்பானு வாச்சேதம் சர்வான் பரமகிருஷ்டவது. இப்போ நேராக தன்னுடைய தாயிடம் திரும்பி வந்தார் கருடன். கருடனுக்கும் பேரானந்தம், வினதைக்கும் அதை விட பெரிய ஆனந்தம். பையன்னா இப்படின்னா இருக்கணும். சிறைப்பட்டிருந்த தாயை சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக எவ்வளோ பெரிய காரியம். என்னுடைய பிள்ளை தேவலோகத்திலேருந்து தேவர்களின் கோட்டைக்குள்ளே உடைத்து சென்று அமுதையே கொண்டு வந்திருக்கானே. வினதைக்கும் ஆனந்தம், கருடனுக்கும் ஆனந்தம். கருடன் சொன்னார், அம்மா காலம் தாழ்த்த வேண்டாம், நேராக வா. அந்த நாகங்கள்கிட்ட போனார் கருடன். இதம் ஆனீதம் அமிர்தம் நிக்ஷேப்ஸ்யாமி குசேஷுவகா ஸ்நாதா மங்கள சயுக்தாக ததப்பிராஷ்னீத பன்னகாக. ஏ பாம்புகளே, அமுதத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேன், இதை எப்படி சாப்பிடணும்னு கேட்டுன்னு வந்திருக்கேன், ஒரு மேனுவல் இருக்குந்தார். என்னன்னு கேட்டது பாம்புகள். கருடன் சொன்னார், முதல்ல ஸ்நானம் நீராட வேண்டும், அதுக்கப்புறம் நல்லா குளிச்சுட்டு ஹோமம் பண்ணணும், ஹோமம் பண்ணிட்டு இந்த அமுதத்தை தர்பை புல் மேலே பரப்பி வைக்க வேண்டும். தர்பை புல் மேலே பரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் தூய்மையோடு வந்து தான் இந்த அமுதத்தை உண்ண வேண்டும். நான் அமுதத்தை கொடுத்துட்டேன், எங்கள் அம்மாவை மீட்டுன்னு போகிறேன், இனிமேல் குளிச்சுட்டு வந்து சாப்பிட வேண்டியதெல்லாம் உங்கள் பொறுப்பு, நான் இங்கே தர்பை புல் மேலே அமுதத்தை வச்சுட்டேன், பார்த்துக்கோங்கோ. அதாசி செய்வ மாத்தேயம் அத்திய பிரபிருத்தி சாஸ்துமே. நீங்கள் அமுதம் சாப்பிட்டதுக்கப்புறம்தான் எங்கள் அம்மாவை வந்து விடுவிப்பேன்னு சொல்லலை, அமுதத்தை கொடுத்தா விடுவிப்பேன்னு சொன்னேள். முள்ள முள்ளால் எடுக்கணும்பா. அவன் என்ன பண்ணா, இந்த உச்சை சிரவசோட வாலில் பாம்பு சுத்தின்றதா எது சுத்தின்றதுங்கிறது விஷயம் இல்லை, வால் கருப்பா இருந்தாலே அடிமைன்னு தானே சொன்னான். அது போல தான் அமுதத்தை ஊட்டணும்னு அவசியம் இல்லை, அமுதத்தை கையில் கொடுத்துட்டாலே அடிமையிலிருந்து விடுபட்டதாகத்தான் அர்த்தம். அதனால் அமுதத்தை கொடுத்தாச்சு, எங்கள் அம்மா இனிமேல் அடிமை கிடையாது, நான் அழைத்து செல்கிறேன், நீங்களாச்சு அமுதமாச்சு. யதோக்தம் பவதாம் ஏதது வச்சோமே பிரதிபாதிதம் சொல்லிட்டு தாயை அழைத்து கொண்டு கருடன் புறப்பட்டு விட்டார். அவர் நாராயணன் நோக்கி வந்துட்டுருக்கார். இங்கே பார்த்தா தத ஸ்நாத்தும் கதா சர்பாக பிரத்யுக்துவாதம் ததேத்யுத சக்ரோபி அமிர்தமாக்ஷிப்ய ஜகாம த்ரிதிவம் புனகா. இந்த பாம்புகள்லாம் என்ன பண்ணித்தான், ஓ கருடனே நமக்காக தர்பை மேலே அமுதத்தை, தர்பைகளை வரிசையாக அடுக்கி அது மேலே அமுதத்தை பரப்பி வச்சிருக்கார், கிடுகிடுன்னு குடிச்சிட்டு வந்துடுவோன்னு. அசுரர்கள் தீயவர்கள்லாம் எப்படி அழிவார்னா, தங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுன்னு அழிஞ்சிருவார். கெட்டிக்காரன்னா என்ன பண்ணணும், ஒரு 4 பேரை இங்கே காவல் காக்க வச்சுட்டு போயிருக்கணும். அவன் என்ன பண்ணான், அவனுக்கு நான் முந்தி நீ முந்தி யார் முன்னாடி குடிச்சுட்டு யார் முன்னாடி அமுதத்தை சாப்பிட்றான்னு அவளுக்குள்ள சண்டை. எல்லா பாம்பும் போயிடுத்து. எல்லா பாம்பும் குடிக்க போன நேரத்தில் இந்திரன் வந்து அமுதத்தை கொண்டு சென்று விட்டான். அதனால பாம்புகளுக்கு கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலை என்ற பழமொழிக்கும் வித்திட்டு விட்டார் கருடன். அதனால் அமுதத்தை கொடுத்தார், தாயை மீட்டார், அமுதத்தை சாப்பிட முடியாதபடி இந்திரன் கொண்டு போயிட்டான். இப்போ பாம்புகள்லாம் திரும்பி வந்து பார்த்தது தர்பை இருக்கு, அமுதத்தை காணும். தத்விஜ்ஞாய கிருதம் சர்பாக பிரதிமாயா கிருதஞ்சதது சோமஸ்தானம் இதம் சேத்தி தர்பாங்ஸ்தே லிலிகுஸ்ததா. அதுக்குள்ளே இன்னொரு பாம்பு சொல்லித்தான், தர்பையில் தானே பரப்பிட்டு போனான், லிக்விடு தானே, கொஞ்சம் தர்பையில் அமிர்தம் ஒட்டின்னு இருக்கும்னு நினைக்கிறோம், அதனால் கொஞ்சம் அதை நக்கி பார்ப்போமேன்னு தர்பை புல்ல பாம்புகள்லாம் நக்கி பார்த்து தான். அதில் அமுதம் மிச்சம் இல்லை, தர்பையை நக்கி நக்கி பாம்போட நாக்கு தான் ரெண்டாக போயிடுதான். அதனால தான் பைஃபிட் டங் என்று ரெட்டை நாக்காக பாம்புகளுக்கு இதனால் தான் ஆனது என்று வியாசர் சொல்கிறார். அதுக்கப்புறம் தத்தோ த்வைதீகிருதா ஜிஹ்வா சர்பாணம் தேன கர்மணா அபவம்ச அமிர்தஸ்பர்ஷாது தர்பாஸ்தேத பவித்ரினஹா. இதனால் பாம்புக்கு நாக்கு ரெண்டாச்சு, அது நமக்கு விஷயம் இல்லை. ஆனால் கொஞ்ச நேரம் தர்பை மீது அந்த அமிர்தத்தை கருடன் வச்சாரோ இல்லையோ, அதனால தான் தர்பை என்பது தூய்மையான பொருளாக ஆகிவிட்டது. அதனால தான் வைதிக கர்மாவில் அந்த தர்பையை பயன்படுத்துகிறோம். தர்பை பழசாக பழசாக அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. தர்பை எவ்வளோ பழசானாலும் அதுக்காக தூக்கி போட்டுறக்கூடாது. தினந்தோறும் வேதம் பிரம்ம யக்கியம்னு சொல்லி வேதம் சொல்லும்போது தர்பைகளை பரப்பி மேலே உட்காந்து சொல்லலாம். அது எவ்வளோ பழைய தர்பையாக இருந்தாலும் தர்பைங்கிறது அமிர்தத்தின் ஸ்பர்ஷம் பெற்றதாலே எப்போதும் தூய்மையானது. இப்படி தர்பைக்கும் தூய்மையை கொடுத்து, தாய்க்கும் விடுதலை கொடுத்து, பாம்புக்கு தண்டனையை கொடுத்து, கத்ருவுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு, தன்னுடைய தாயின் வயிற்றுக்கு பட்டம் கட்டிவிட்டு நேராக இப்போது பெருமாள்கிட்ட திரும்பி வந்தார் கருடன். அடியேனை நீ வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், கொடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெரிய பாக்கியம் கிட்டிற்றே என்று பெருமாள்கிட்ட திரும்பி வந்தார் கருடன். பெருமாள் கேட்டாராம், ஏன்பா அமுதத்தை சாப்பிடாமல் எங்கிட்ட வந்துட்டு யார்னாராம். அப்போது கருடன் சொன்னாராம், பெருமாளே உனக்கு தெரியாது,
போகிற வழியில் நானும் என்ன பண்ணேன், ஏதோ அமிர்தம் அமிர்தம்ங்கிறாலே சாப்பிட்டு தான் பார்ப்போன்னு ஒரு மரக்கிளையில் உட்காந்து லைட்டாக ஒரு டச்சு சாப்பிட்டு பார்த்தேன். அது ஒன்றும் அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை, உப்பு கரிச்சது அந்த அமுதம். அப்போ தான் புரிஞ்சுது, இந்த உப்பு கரிக்கிற அமுதத்துக்காகவா அவாவா இவ்வளோ சண்டை போட்டு இவ்வளோ முயற்சி எடுத்து இந்த பாம்புகள்லாம் இவ்வளோ இப்படியெல்லாம் ஒத்த காலில் நின்றுதே, இதுக்காகத்தானா? ஆனால் அந்த அமுதத்தை பெறத்துக்கு சண்டை போடணும், கஷ்டப்படணும், பறந்து போகணும், ஊரை சாப்பிடணும், யானையை சாப்பிடணும், ஆமையை சாப்பிடணும். ஆறாவது அமுதமாக நீ இருக்கியே, கஷ்டமே பட வேண்டாம், சண்டையே போட வேண்டாம், கண்ணால் உன்னை பருகின்றே இருக்கலாம்ப்பா, உன்னை பருகணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாராம் எங்கள் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமியோட ஸ்லோகம். ஸ்வர்கே பாதி அமிர்தம் எதர்த்தம் அபவம் யோத்தும் ச எத்தனான்விதகா திங்மாம் எத் ரசனாகதம் விதனுதே கிஞ்சித் ருச்சிம் சாருஜகா நிர்யுத்தம் ச நியத்னம் அத்திர நகரே பீத்தம் மயா சர்வதம் தத் பாதீதி கிருதாஞ்சலிஹி எத் அமிர்தம் பக்ஷீஸ்வர சேவதே. நீதான் எனக்கு ஆறாவமுதம்னு பெருமாளை சுமந்து கொண்டு அன்று முதல் பெருமாளுக்கு வாகனமாக ஆனார் கருடன். அது மட்டும் இல்லை, இந்த நாகங்கள்லாம் தன் தாயை துன்புறுத்தியதாலே செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கணும். பாம்புகளையே தனக்கு உணவாக உட்கொள்ள தொடங்கினார், பாம்புகளையே ஆபரணங்களாகவும் அணிந்தார். அதனால் இப்போ ஃபைனலாக கருடனை தியானம் பண்ணிக்கோங்கோ, அவர் திருமேனியில் எட்டு நாகங்கள் இருக்கு. வாமே வைகுண்டசையா பணிபதி கடகோ வாசுகி பிரம்மசூத்திரா ரக்ஷேன்னஸ்தக்ஷகேன கிரதித கடிதட்டாரு கார்கோட்டஹாரா பத்மம் கர்ணே பசவ்யே பிரதிமவதி மகா பத்மமன்யத்ர பிப்ரத் சூடாயாம் சங்கபாலம் குளிகம் அபிபூஜே தக்ஷிணே பக்ஷிமல்லஹா. தலையிலே சங்கச்சூடன், வலக்காதிலே பத்மன், எடக்காதிலே மகாபத்மன், கழுத்தில் மாலையாக கார்கோடகன், பூணூலாக வாசுகி, வலத்தோளிலே குளிகன், எடக்கையில் பிரேஸ்லெட்டாக சேஷன், இடுப்பிலே அரைஞான் கயிறாக தக்ஷகன். வாசுகி பூணல் கார்கோடகன் என்பது மாலை, இந்த தோளில் குளிகன், இந்த கையில் சேஷன், இங்கே பத்மன், இங்கே மகாபத்மன், இங்கே சங்கச்சூடன். இப்படி எட்டு நாகங்களோடு தலையில் சங்கச்சூடன், வலக்காதில் பத்மன், எடக்காதில் மகாபத்மன், மாலையாக கார்கோடகன், பூணலாக வாசுகி, அரைஞான் கயிறாக தக்ஷகன், வலக்கை குளிகன், எடக்கை சேஷன். எட்டு நாகங்களோடு கருடன் இன்றளவும் விளக்கி நாகதோஷம் அத்தனையும் நான் போக்குகிறேன் என்று காட்டுகிறார். நாச்சியார் கோவில் கல்கருடன் ஒன்பது பாம்பு உண்டு. அவருடைய உடைவாள் இடுப்பில் ஒரு கத்தி இருக்கும், அதில் ஒன்பதாவது பாம்போடு நாச்சியார் கோவில் கல்கருடன் மட்டும் விளங்குவார். இப்படி இந்த கருடனானவர் பெருமாளுக்கும் வாகனமாகி நமக்கும் அபயம் அளித்து கொண்டு ஒப்பற்றவராக விளங்குகிறார். சரி, அதெல்லாம் ஓகே, இதுக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் சம்பந்தம். அதாவது கத்ரு வினதா ரெண்டு பேரும் சகோதரிகள், இவா ரெண்டு பேரும் சேர்ந்து பந்தயம் கட்டினார். அதில் கத்ரு வினதாவை ஏமாற்றி தோக்கடித்து அடிமையாக்கிட்டா. அதுக்கப்புறம் கருடன் அமுதத்தை கொண்டு வந்து கத்ருவையும் அவள் ஆள்களையும் வீழ்த்தி இந்த வினதாவை விடுவித்தார். இந்த கத்ரு என்பது தான் கௌரவர்களை குறிக்கிறது, வினதா என்பது நல்லவர்களான வினயம் மிக்க பாண்டவர்களை குறிக்கிறது. இந்த கத்ரு எப்படி வினதாவை ஏமாற்றி பந்தயத்தில் தோக்கடிச்சாலோ, அதுபோல் கத்ருக்களாகிய கௌரவர்கள் வினதைகளான பாண்டவர்களை சகுனி என்பவனை வைத்து வஞ்சித்து பந்தயங்கட்டி சூதாடி தோக்க வச்சு தங்களுக்கு அடிமையாக ஆக்கினார்கள். இங்கே கருடன் அமுதத்தை கொண்டு வந்து இந்த வினதையை மீட்டெடுத்தார். அங்கே கண்ணபிரானை கருட வாகனனாகிய பகவான் பகவத்கீதைங்கிற அமுதத்தையே கொடுத்து இந்த பாண்டவர்களுக்கு வெற்றி என்பது ஏற்பட்டு வஞ்சித்த கௌரவர்களுக்கு வீழ்ச்சி ஏற்படும்படி பண்ணா. கருடன் என்ன பண்ணார்? முள்ளை முள்ளால் எடுக்கிறேன் எடுத்தார். கிருஷ்ணனும் மகாபாரதத்தில் பல மாயங்கள் செய்து முள்ளை முள்ளால் எடுத்து பாண்டவர்களை வஞ்சித்த கௌரவர்களுக்கு வஞ்சனையின் வலி என்றால் என்ன என்பதை உணர்த்தி காரியத்தை தலை கட்டி கொடுத்தான் கிருஷ்ணன் என்று மகாபாரதத்தில் பின்னாடி என்ன நடக்க போகிறதோ அதை முன்னாடியே ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷனாக முதல் பருவமான ஆதி பருவத்திலேயே இந்த ஆஸ்திக உப பருவம் என்னும் உப பருவத்திலே வியாசர் நமக்கு கான்சைஸாக கொடுத்துட்டார். ஆகையினால இன்றைக்கு தினம் நாம் அனுபவித்தது என்னென்னா ஒரு கான்சைஸ் மகாபாரதம். இதுக்குள்ள மொத்த மகாபாரதமும் அடக்கம். அதனால் இதில் உள்ள கருடன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தேசிகன் சாதிக்கிறார் அவ்வளோதான் பூர்த்தி பண்ணியாச்சு 845. இந்த கருடன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தேசிகன் சாதிக்கிறார், இந்த கருடன் ஒப்பற்ற ஒருவர், இவரை போல் இன்னொருவர் இல்லை என்னும்படி ஒப்பற்ற ஒருவராக கருடன் இருக்கிறார். பெருமாளுடைய ரெண்டாவது வடிவம் போல் இருக்கிறார். மூணு அல்லது நாலு பேருக்குத்தான் ஐந்தெழுத்து கருட மந்திரத்தின் பெருமை தெரியும். இவர் பெருமாளை போல் ஆறு குணங்கள் மிக்கவர். ஏழு ஸ்வரம் கொண்ட சாம வேதம் இவர் ரக்கை ஒலியிலேந்து வருது. அஷ்டமகா சித்திகளிலே இவர் வல்லவர். நவம்னா ஒன்பதுன்னு அர்த்தம், புதிதுன்னு அர்த்தம். எப்போதுமே நவமா புதுமையா நமக்கு காட்சி தருபவர் கருடன். 10 x 100 கண்கள் கொண்ட இந்திரனுடைய 1000 கண்,
பத்து இன்ட்டு 100 கண் கொண்ட இந்திரனுடைய ஆயிரக்கணக்கான எதிரிகளை லட்சம் இலக்காக கொண்டு தன் ரக்கையின் கோடி ஓரத்தை அசைத்து அழிக்கக்கூடியவர் கருடன். ஏகோ விஷ்ணோர் த்விதீய த்ரிசதுர விதித்த பஞ்சவர்ணீ ரகசியம் ஷாட்குண்ய ஸ்மேர சப்த ஸ்வரகதிரணிமாத்யஷ்ட சம்பன்னவாத்மா தேவோ தர்வீ கராரிர் தசரத நயனா ராதி சாகசிர லக்ஷே விக்ரீடத் பக்ஷ கோட்டிர் விகடயதுபயம் வீத சங்கியோதயோ நகா. ஒப்பற்ற ஒருவர் பெருமாளின் இரண்டாவது வடிவம். மூவரோ நால்வரோ கருடனுடைய ஐந்தெழுத்து மந்திர ரகசியத்தை அறிவார்கள். ஆறு குணங்கள் நிறைந்தவர், ஏழு ஸ்வர சாமவேதத்தை ரக்கையில் கொண்டவர், எட்டு மகா சித்திகள் கொண்டவர், நவ ஆத்மாவா புதியவராக இருக்கிறார். பத்து இன்ட்டு 100 கண் கொண்ட இந்திரனுடைய ஆயிரம் எதிரிகளையும் தன்னுடைய ரக்கைகளின் கோட்டியாலே லட்சமாக கொண்டு இந்த கோட்டியாலை அழித்து எண்ணிக்கையில் அடங்காதவராக கருடன் இருக்கிறார். அவர் நம் எல்லா பயங்களையும் போக்கட்டும்னு சாதிக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். இந்த கருட வைபவம் கேட்டவாளுக்கு என்ன பலன்? இவ்வளோ நேரம் கேட்டோமே, கேட்டதுக்கு என்ன பலன்னா, இதுக்கும் பலன் ரொம்ப அழகாக சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்தில் சொல்கிறார். கருடனுடைய சரித்திரம் கேட்டவாளுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு என்னென்ன பலன்கள்னு. சைகாம் பஞ்சாசதம் யாம் அதனுத வினதா நந்தனம் நந்தயிஷ்யன் கிருத்வா மௌலௌ ததாஜ்யாம் கவி கதக கடா கேசரி வெங்கடேஷா தாம் ஏதாம் ஷீலயந்தா சமித விஷதர வியாதி தெய்வ ஆதி பீடாகா. யாரெல்லாம் கருட வைபவம் கேட்டாலோ அவர்களுக்கு இனி பாம்புகளை குறித்து அஞ்ச வேண்டிய தேவை இல்லை. ஒன்று, பாம்பை பார்த்து பயப்பட வேண்டாம். வியாதி அடுத்து நோய்கள் அவர்களை அண்டாது. கருடனை பிரார்த்தித்தா எல்லா நோய்களையும் போக்கி கொடுப்பார். அடியனுடைய ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் சிவுவே கருணாகராச்சார் சுவாமிக்கு 1986 ஒரு ஆக்சிடெண்ட்டில் கண்ணில் அடிபட்டுருது. நாச்சியார் கோவில் கல்கருடனை குறித்து கருணாகராச்சார சுவாமியோட திருத்தகப்பனார் வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி க்ஷேமகாரி சதகம்னு 100 ஸ்லோகம் பாடினார். பாடியதன் விளைவு கண்ணு நல்லபடியாக குணமாச்சு. அதனால் நல்ல வியாதிகளை போக்கக்கூடியவர் கருடன். தெய்வ இயற்கை சீற்றங்கள் நிறைய வரும். இந்த கோவிடுங்கிறோம், அப்புறம் தீப்பற்றி எடுத்துங்கிறோம், அப்புறம் லேண்ட்ஸ்லைடுங்கிறோம். இந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து காக்கக்கூடியவர் கருடன். ஆதி, ஆதி நான் வியாதியை குறித்த பயத்துக்கு ஆதின்னு பேர். வியாதியே இருக்காது, பயத்திலேயே பாதி பேர் போயிடுவார். அந்த வியாதியை குறித்த பயத்தை போக்குவார் கருடன். அதனால் பாம்பு பயம், வியாதி, இயற்கை சீற்றம், வியாதியை குறித்த பயம் எல்லாத்தையும் போக்கி காங்ஷா பௌரஸ்திய லாபாக அவர்கள் விரும்பிய எல்லா பலனும் கிடைக்கும். கிருதம் இதர பலகி தாட்சிய கல்பா பவந்தி. அது மட்டும் இல்லை, இந்த சரித்திரம் கேட்ட ஒத்துத்தரும் கருடனை போலவே ஆயிடுவாளோம். மூக்கிலியா பிரபாவத்தில், அதாவது ஒத்தொத்தரும் பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டுவாளாம். கருடனுடைய சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்டாலோ ஒத்தொத்தரும் பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டுவார்கள். அது மட்டும் இல்லை, அவ வீட்டில் கருடனை போலவே ஒரு குழந்தை வந்து பிறக்குமா. இந்த கருடன் எப்படி அம்மாவை இப்படி தாயை காத்த தனையனாக விளங்கினாரோ, அது போல ஒத்தொத்தருடைய இல்லத்திலும் தாயை காக்கும் தனையன் வந்து பிறப்பான். கருடனைப் போல ஒரு குழந்தை வந்து பிறக்கும்னு இத்தனை பலன்கள் கருடனுடைய சரித்திரத்தை கேட்டவாளுக்கு சொல்லியிருக்கு. ஸோ அல்டிமேட் பலன் என்னென்னா, கருடனை போலவே அவள் க்ஷேமமாக இருப்பாள். பெருமாளுக்கு கீழியும் வாகனம் மேலையும் கொடி எல்லாம் கைங்கரியம் பண்ணுறாரு இல்லையா, அதனால் கருடனைப் போலவே கைங்கரிய செல்வம் பெற்று எல்லோரும் இன்புறுவர் என்பது பலன். இதை அடியன் எப்போ பிரத்யட்சமாக பார்த்தேன்னா, 4 முன்னாடி வடுவூரில் மந்தஸ்மித ராமாயணம் பாராயணத்துக்கு போவோம் கார்த்திகை உற்சவத்தை ஒட்டி. அப்போது அடியன் போகும்போது அடியனுடைய ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் சிவுவே கருணாகராச்சார சுவாமிக்கு ரொம்ப ஹை ஃபீவர். அப்போது அடியன் தான் பார்த்துட்டு அப்புறம் மருந்துகள்லாம் கொடுத்து எல்லாம் இது பண்ணி நாளைக்குள்ளே ஜுரம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். அடுத்த நாள் பார்த்தா ஃபீவர்லாம் சரியாக எடுத்து ஜம்முன்னு எழுந்து உட்கார்ந்தார். அப்போ அடியனை பாராட்டி ஒரு ஸ்லோகம் அவர் வாயால், அவர் ஆசுகவி அப்படியே வந்தேன். எப்போ எனக்கு ஜுரம் குறைஞ்சி கொடுத்துறான்னு என்னை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொன்னார். ஆகரன் அமிர்தம் வாக்பிஹி சதாம் ரக்ஷண தத்பரஹா வெங்கடேஷோ பிஷக் சிரேஷ்டோ வைனதேய இவாபரஹான்னார். என்ன அர்த்தம்னா, கருடன் அமுதத்தை கொண்டு வந்து நல்லவளான தன் அம்மாவை காப்பாற்றினார். நீ வார்த்தையிலேயே அமுதத்தை கொண்டு வந்து நல்லவாளை காப்பாற்றுற, அதனால் நீயும் கருடனை போல ஆயிட்டார். அப்போ தான் புரிஞ்சுட்டேன், தாட்சிய கல்பா பவந்தி. கருடனை நாம் வழிபட்டோன்னா நம்மையும் கருடனை போலவே அவர் ஆக்கி கொடுத்துட்றார் ஆச்சாரிய. இது அடியனை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, இது வாயால் ஒரு ஆசீர்வாதம் வந்ததுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ கருடனை நாம் வழிபட்டோன்னா கருடனைப் போலவே நாம் விளங்கும்படி அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவார். அதுக்காக அவரும் நாம் ஒன்றாக போகிறோன்னு அர்த்தம் இல்லை,
அந்த பிரபாவத்தை பரம கருணையோடு அவர் நமக்கு அருள்கிறார்னு அந்த நன்றியோடு நாம் இருக்கணுங்கிறது தாத்பரியம். அப்படிப்பட்ட க்ஷேமம் எல்லோருக்கும் நிறையணும், கருடனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் நிறையணுங்கிற பிரார்த்தனையோடு கல்கருடன் திருத்தலத்திலிருந்து வந்த நான் இன்றைய உபன்யாசத்தை இத்தோடு பூர்த்தி செய்கிறேன். நாளைய தின உபன்யாசம் விஷயமா கரெக்டாக 8:30 நாளைக்கு பூர்த்தி பண்ணிடுவோம். என்ன இன்னைக்கு கருடன்கிறது ரொம்ப வாஸ்ட்டு. நாளைய தினம் என்ன சரித்திரம், துஷ்யந்தன் சகுந்தலை சரித்திரம். ஒரிஜினல் மகாபாரதத்தில் எப்படி இருக்கோ ஒரிஜினல் நாளை பார்க்க போகிறோம். நீங்கள் பெருந்திரளாக வந்து ரசிக்க வேண்டும்னு பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.